So what we will be discussing, so unit 1 under poetry, first part Chaucer and his work, ஒரு சின்ன introduction to Chaucer, அவரோட மற்ற works எல்லாம் including Canterbury Tales. அப்புறம் part 2 Canterbury Tales ஒரு outline, general outline. அதுக்கப்புறம் this is a prescribed portion for you, the general prologue. Canterbury Tales ஒரு general prologue, ஒரு 858 lines இருக்கு. அந்த prologue we will go line by line today. Okay, so let's begin. Part 1, Chaucer and his works. So as you know, Chaucer எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி the father of English literature. So ஆங்கில இலக்கியனால இவர் தான் இஸ் கன்சிடர்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பிகாஸ் ஆஃப் இஸ் கான்ட்ரிபியூஷன். அப்போ யாரும் இங்கிலீஷ்ல எழுத கூட இல்லை. அப்போ அதுல ஒரு கலெக்ஷன், முக்கியமாக வந்து ஒரு டேல்ஸ், ஒரு 24 டேல்ஸோட வந்திருக்காரு. ஸோ ஜெஃப்ரி சாசர் 1340-1400 அவர் இறந்தது. ஒரு டிப்ளமேட்டா இருந்திருக்காரு, ஒரு சிவில் சர்வெண்டா இருந்திருக்காரு. மூணு கிங் கீழே, அதான் அதிசயம். ஏன்னா எட்வர்ட் 3 கிட்ட, அதுக்கப்புறம் ரிச்சர்ட் 2 அண்ட் ஹென்ரி 4 அண்ட் ஆஸ் வெல் அஸ் அ போயட். அண்ட் அவரோட போர்ட்ரேட், அவரோட பிக்சர் நம்மளுக்கு எதுல கிடைக்குது அப்படின்னு சொன்னா, த ஹாக்லி போர்ட்ரேட் ஆஃப் சாசர். அப்ப சாசரை பத்தி நம்மகிட்ட ஏகப்பட்ட போர்ட்ரேட் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான போர்ட்ரேட், சாசர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்னு கிடைச்சது வந்து யாருக்கிட்ட அப்படின்னு சொன்னா, தாமஸ் ஹாக்லி. ஏன்னா அவர் வந்து சாசர் நல்லா தெரியும் பர்சனலா. சாசர் ரொம்ப மரியாதை, சாசர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறவர். அண்ட் சாசர் ஒர்க்ஸ் ஆல்சோ இன்ஃபுளுன்ஸ்ட் ஹாக்லீவ். ஸோ ஹாக்லீவ் எழுதின ஒரு ஒர்க், த ரெஜிமெண்ட் ஆஃப் பிரின்சஸ் அப்படிங்கிற ஒர்க்ல ஹீ லேமன்ஸ் த டெத் ஆஃப் இஸ் மாஸ்டர். அதாவது சாசர் இறந்து போனதை பத்தி ஒரு எலிஜி மாதிரி எழுதியிருக்காரு. அதுல ஹீ ஹஸ் இன்க்ளூடட் அ போர்ட்ரேட் ஆஃப் சாசர். ஸோ இதுதான் அந்த போர்ட்ரேட். அப்போ இந்த போர்ட்ரேட் வந்து ஹாக்லீவோட ஒர்க்ல இருக்கிறதுனால இட் இஸ் கால்டு த ஹாக்லீவ் போர்ட்ரேட் ஆஃப் சாசர். அப்புறம் சாசர் பத்தி யார் யாரெல்லாம் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. எட்மண்ட் ஸ்பென்சர் இன் த ஃபேரி குவீன், அதுல என்ன சொல்றேன்னா, டான் சாசர். சாசர் யார் அப்படின்னு சொன்னா, வெல் ஆஃப் இங்கிலீஷ் அன்டிஃபைல்டு, அதாவது அவரோட கிணறு, அதாவது ஆங்கில இலக்கியம் இல்ல லாங்குவேஜ் அப்படின்னு வர்றப்ப வந்து அவர் ஒரு அன்டிஃபைல்டு, கலங்கப்படாத, ஃப்ரெஷ், ஓகேவா, எந்த ஒரு கலங்கமும் இல்லாத ஒரு கிணறு, கிணற்று நீர் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ எட்மண்ட் ஸ்பென்சர். தென் ரோஜர் ஆஷம் இன் டாக்ஸோஃபிலஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க்ல, ரோஜர் ஆஷம் சொல்றது சாசர் இஸ் த இங்கிலீஷ் ஹோமர். ஸோ அங்கே எப்படி வந்து எபிக் ரைட்டர் ஹோமரோ, அது மாதிரி இங்கிலீஷ்க்கு ஒரு எபிக் கொடுத்துருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் சாசர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஜர் ஆஷம். தென் ஜான் லிட்கேட், அவர் எந்த ஒர்க்ல சொல்றாருன்னா, இன் த ஃபால்ஸ் ஆஃப் பிரின்சஸ், அதுல வந்து ஹி கால்ஸ் சாசர் இஸ் த லோட் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் அப்படின்னா கைடிங் ஸ்டார் பிரின்சிபல், ஓகேவா. தென் ட்ரைடன், ட்ரைடன் அதோட அவரோட ப்ரிஃபேஸ் டு ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன் அண்ட் மாடர்ன் அந்த ஒர்க்ல, சாசர் இஸ் அ ரஃப் டைமண்ட் அண்ட் மஸ்ட் ஃபர்ஸ்ட் பி பாலிஷ்ட் எவர் ஹி ஷைன்ஸ். ஏன்னா அப்போ இங்கிலீஷ் அப்போ தான் எழுதுறாங்க, கரட முரடான ஒரு கட்டி வைரம் அவரு. ஸோ அதை ஷைன் பண்ண ஷைன் பண்ண ஒளிந்துட்டே இருப்பாரு, ஐ மீன் ஒளிருவாரு அப்படிங்கிற வந்து ட்ரைடனோட கருத்து. தென் வி ஹாவ் மேத்யூ ஆர்னல்ட், அதோட அவரோட ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த எஸ்ஏ, த ஸ்டடி ஆஃப் போயட்ரி, அதுல வித் ஹிம் இஸ் பார்ன் அவர் ரியல் போயட்ரி, ஆங்கில இலக்கியத்தோட உண்மையான போயட்ரி எழுப்பிறதுன்னா வித் சாசர், ஓகே. ஸோ பீஸ் ஆஃப் அட்வைஸ், நீங்க எப்போ யார் பத்தியான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் எந்த சோர்ஸ் அப்படின்னு பாத்துக்கோங்க. ஐ மீன் நாங்க எல்லாமே சோர்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபேரி குவீன்ல சொல்றாங்க, டாக்ஸோஃபிலஸ் சொல்றாங்க, இல்லை த ஃபால் ஆஃப் பிரின்சஸ்ன்னு. ஏன்னா இன்டர்நெட்ல கண்ணா பின்னாடி அது இதுன்னு சொல்லி வச்சிருக்காங்க, பட் யாருமே சோர்ஸ் சொல்ல மாட்டேங்கிறாங்க, தென் அது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். ஸோ வென்எவர் யூ கம் அக்ராஸ் ஒரு பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னா, எந்த ஒர்க்ல ட்ரைடன்னா எந்த ஒர்க்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. தட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம். ஓகே, சாசரோட ஒர்க்ஸ், சாசரோட ஒர்க்ஸ் ஜென்ரலா இட்ஸ் டிவைடட் இன்டு 3 குரூப்ஸ், த பிரெஞ்சு, த இட்டாலியன், தி இங்கிலீஷ். அதாவது மூணு வகையாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஏன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ், அவர் எழுதுறப்ப வந்து அதோட தாக்கம் அதிகமாக இருந்திருக்கும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து த ஃப்ரெஞ்ச் குரூப், டைட்டிலே ஃப்ரெஞ்சில் தான் வச்சிருக்காரு, த ரோமன் ஆஃப் த ரோஸ், அது ஃபர்ஸ்ட் ஒர்க். இதெல்லாம் ஃப்ரெஞ்சு கீழே வருது, ஃப்ரெஞ்ச் குரூப் கீழே. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன் அலிகாரிக்கல் போயம், ஆக்டோ சிலபிக் கப்லெட்டில் எழுதியிருக்காரு. ஏன்னா ஆக்டோ அப்படிங்கிறது எட்டு பேர், ஸோ கப்லெட் அப்படிங்கிறது சாரி எட்டு சிலபிள், இங்கே கப்லெட்டுங்கிறது ரெண்டு வரி, ஓகேவா. தென் த புக் ஆஃப் த டச்சஸ், அது ரொம்ப ஃபேமஸான ஒர்க், ஒரு எலிஜி, அதுவும் ஆக்டோ செலபிக் கப்லெட்ஸ்ல அவர் எழுதியிருக்காரு. தென் கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி, இது ஏன் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, இதுல தான் ரைம் ராயல் அப்படிங்கிற ஒரு
ஸ்டான்ஸா ஸ்ட்ரக்சர் அவர் முதல் முதல்ல அறிமுகப்படுத்துறாரு சார்சர். தென் த கம்ப்ளைண்ட் ஆஃப் மார்ஸ் அது ஒன்று, அ கம்ப்ளைண்ட் டு ஹிஸ் லேடி. ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரெஞ்சு குரூப் கீழே வருது. அப்போ இந்த ஃப்ரெஞ்சு குரூப் கீழே ரொம்ப ஃபேமஸ் வந்து த புக் ஆஃப் த டச்சஸ். ஏன் அப்படின்னு சொன்னால் இட்ஸ் அன் எலிஜி. யாருக்கு அப்படின்னு சொன்னால் யார் இறந்ததுக்கு அப்புறம் அப்படின்னு சொன்னால் அவரோட பேட்டர்ன் யார் அப்படின்னு சொன்னால் ஜான் ஆஃப் காண்ட். அவங்களோட ஒய்ஃப் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்துடுறாங்க, பிளேஷ் ஆஃப் லான்காஸ்டர். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இரங்கல் பா மாதிரி ஒரு எலிஜி வந்து எழுதுறாரு. அப்போ ஜான் ஆஃப் காண்ட் யார் அப்படின்னு சொன்னா த தேர்ட் சன் ஆஃப் கிங் எட்வர்ட் 3 அண்ட் த அங்கிள் ஆஃப் அடுத்த கிங் ரிச்சர்ட், கிங் ரிச்சர்ட் 2. ஓகேவா? நெக்ஸ்ட் சாசேரியன் ஸ்டான்ஸா நான் இருக்க சொன்ன ரைம் ராயல். ஏன் இது வந்து ரைம் ராயல்னு சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் சாசேரியன் ஸ்டான்ஸா என்னன்னா 7 லைன் இருக்கணும் இந்த ஸ்டான்ஸால. டெக்கா சிலபிக் அப்படிங்கிறப்ப வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும், அதாவது 10 சிலபிள்ஸ் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. அப்போ பென்டா அயம்பிக் பென்டாமீட்டர்ல இருக்கும். ரைமிங் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏபி ஏபி பி சிசி அந்த ரைமிங் ஸ்கீம்ல இருக்கும். ஸோ சாசர் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் டு யூஸ் திஸ் ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸை அவர் தான் அறிமுகப்படுத்துறாரு இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கு. ஸோ இன் இஸ் கம்ப்ளைண்ட் அண்ட் டு பிட்டி. ஏன் இந்த ராயல் ரைம் ராயல் அப்படின்னு ஏன் பேர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இட் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட், ஐ மீன் இதை யார் யூஸ் பண்ணாருன்னா ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் யூஸ் பண்றாரு. எந்த பொறுத்ததுன்னா அவரோட த கிங்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது, த ஸ்கொயர் அப்படிங்கிறது கிங்ஸ் புக் அப்படிங்கிற புத்தகத்தில் அவர் இதை பயன்படுத்துறாரு. அண்ட் ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் வந்து இன்னொரு குரூப்ல இருக்காரு, என்ன ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ். ஏன்னா இவங்க எல்லாம் சாசரை இமிட்டேட் பண்றாங்க, பட் ஸ்காட்லாண்டை சேர்ந்தவங்க. தே ஆர் ஆல்சோ கால்ட் மேக்கரிஸ், மேக்கர்ஸ் அர்த்தம். ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேக்கர்ஸ்னா போயட். போயட்டுக்கு இன்னொரு பேர் வந்து மேக்கர்ஸ், ஒன் ஹூ மேக்ஸ் திங்ஸ். ஸோ ஸ்காட்டிஷ் சாசேரியன்ஸ் கீழே ராபர்ட் ஹென்ரிசன், வில்லியம் டன்பர், கேவின் டக்லஸ், டேவிட் லென்ஸ்லே, ஜேம்ஸ் ஒன் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அண்ட் ஹென்ரி த மின்ஸ்ட்ரல். ஸோ இவங்கெல்லாம் வருவாங்க. நெக்ஸ்ட் ஃப்ரெஞ்ச் குரூப்க்கு அப்புறமா இட்டாலியன் குரூப். ஸோ இட்டாலியன் குரூப்ல வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் ஒர்க்ஸ் வந்து த பார்லமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ். இதில் வந்து பறவைகள்லாம் ஒன்று கூடும், அவங்களுக்குள்ள வந்து ஒரு டிஸ்கஷன் மாதிரி போகும். அது ஒரு முக்கியமான ஒர்க்கு இட்டாலியன் குரூப்ல. ஸோ இட்டாலியன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். ஏன்னா இவர் ஏற்கனவே ஒரு டிப்ளமேட், சாசர் வந்து ஒரு டிப்ளமேட் அப்படிங்கிறப்ப வந்து அவர் நாடு நாடாக போறாரு, அவருக்கு பல மொழிகள் தெரியும், அங்கே இருக்கிற கதைங்களும் அவருக்கு தெரியுது. ஸோ அதை வந்து அவர் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் இதுல வந்து ஒரு முக்கியமான ஒர்க் வந்து ட்ராய்லஸ் அண்ட் கிரிசெட், ஆனிலிடா அண்ட் ஆர்சைட், த ஹவுஸ் ஆஃப் ஃபேம், அதுக்கப்புறம் த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். ஸோ இது ஏன் முக்கியம் அப்படின்னு சொன்னால், இதுல வந்து ஒரு ஹெராயிக் கப்லெட் வந்து பயன்படுத்தியிருக்காரு. அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும் ஹெராயிக் கப்லெட் பிற்காலத்தில் வந்து நியோ கிளாசிக்கல் ஏஜ்ல ட்ரைடன் அண்ட் போப் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண ஒரு ஒரு ஸ்டான்ஸா, ஒரு அவங்களுக்குன்னு ஒரு டிவைஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க ஹெராயிக் கப்லெட். அதை முதல் முதல்ல வந்து ஓரளவுக்கு அறிமுகப்படுத்தி பயன்படுத்துவது வந்து சாசர் இன் த லெஜண்ட் ஆஃப் குட் விமன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் த நெக்ஸ்ட் வந்து த இங்கிலீஷ் குரூப். அப்போ இங்கிலீஷ் குரூப்ல இங்கிலீஷ் குரூப்னு சொன்னாலே அது முதல்ல அஃப்கோர்ஸ் வரப்போறது வந்து த கேண்டர்பரி டேல்ஸ். அதில் இன்னொரு ஒர்க் த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் எம்டி பர்ஸ். இது வந்து ஒரு கொஞ்சம் சி ஐ ஹாவ் அ க்வெஸ்சன் ஹியர், அதாவது சௌமியா அண்ட் வேல்விலி உங்களோட க்வெஸ்சன். பார்லமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ், பார்லமெண்ட் ஆஃப் போத் ஆர் சேம், ரெண்டுமே இருக்கு. சில நேரம் பார்லமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ் வாங்க, இதெல்லாம் பார்லமெண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், ரெண்டும் இருக்கு, டைட்டில் ரெண்டுமே இருக்கு. ஓகே, இங்க த இங்கிலீஷ் குரூப் த கம்ப்ளைண்ட் ஆஃப் சாசர் டு ஹிஸ் எம்டி பர்ஸ். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இவருக்கு வந்து ராயல்டி, ஐ மீன் ராயல் ராயல்டி இன் சென்ஸ், இவருக்கு தொகை கொஞ்சம், இவருக்கு வந்து சப்சிடிஸ் மாதிரி, இவருக்கு வந்து பென்ஷன் மாதிரி கொடுக்கணும், இவருக்கு வந்து வருஷம் வருஷம் வரல. அது எப்படி வந்து கிங் கிட்ட கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் போயம் மாதிரி எழுதுறாரு தன்னோட பர்ஸுக்கு. ஏன்னா பர்ஸ் எம்டியா இருக்கு, அப்படியே வந்து இன்டைரக்டா வந்து ராஜா கிட்ட கேட்கிறாரு, எப்படியாட எனக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா சரி அப்படிங்கிற மாதிரி. ஸோ கிங் ஹென்ரி IV கிட்ட பணம் கேட்கிற மாதிரி. Then his major work, his masterpiece, the Canterbury Tales. And today's class, next part will go on. So it was just a brief introduction to Chaucer and his, mostly his works. Adhu eppadi classify pannirukanga, moonu group a classify pannirukanga paathom. Now we have to go for an outline of the Canterbury Tales. Enna outline? First, Canterbury Tales abingiradhu vandhu or frame narrative. ஃப்ரேம் நரேட்டிவ்னா என்ன, இல்லைனா ஃப்ரேம் ஸ்டோரினா என்ன அப்படின்னு சொன்னால், அ ஸ்டோரி இன் விச் செவரல் அதர் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டோரிஸ் செவரல் அதர் ஸ்டோரிஸ் ஆர் டோல்டு. அதாவது ஒரு கதை, அந்த கதைக்குள்ள வந்து பல கதைகள் வந்து சொல்லப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னால், கேன்டர்பரி டெய்ல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன், ஒரு பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து போறாங்க, அவங்க அந்த பில்கிரிம்ஸ் போறாங்க, ஒன்னா போறாங்க, அவங்க என்ன பேசிக்கிறாங்க, அதுவே ஒரு கதை.
அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பில்கிரிமும் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கதை சொல்றாங்க. ஸோ இப்போ இப்படி ஒரு கதைக்குள்ள ஒரு கதை இருக்கு அப்படிங்கறதுனால இந்த ஒட்டுமொத்த ஃப்ரேம் ஒர்க் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஃப்ரேம் நரேட்டிவ், அது ஒரு ஃப்ரேம் சட்டம், அதுக்குள்ள வந்து பல போர்ட்ரேட் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ இந்த ஸ்டோரி டெல்லிங் காம்படிஷன் வந்து ஃப்ரேம் ஸ்டோரி, எப்படி வந்து இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் வந்து டபாடினுக்கு வராங்க, அங்கிருந்து எப்படி கேன்டர்பரிக்கு போறாங்க அப்படிங்கறதே ஒரு கதை. அதுக்குள்ள பார்த்தோன்னா ஒவ்வொரு பில்கிரிமும் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கதை சொல்றாங்க. ஸோ அதனால இது வந்து ஃப்ரேம் நரேட்டிவ் இல்லை ஃப்ரேம் ஸ்டோரிங்கிறாங்க. இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவர் எப்படி யார்கிட்ட இருந்து எடுக்கிறாரு, யார்கிட்ட இருந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகிறாரு அப்படின்னு சொன்னா இட்டாலியன் ரைட்டர் ஜியோவானி பொகாஷியோ. ஸோ பொகாஷியோட ஃப்ரேம் ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபேமஸ், டெக்கமெரான். ஸோ இந்த டெக்கமெரான் பார்த்தீங்கன்னா அந்த பேர்ல இருக்கும் டெக்கானா 10, அப்போ வந்து 10 × 10 = 100, ஒரு 100 கதைங்க கொண்ட ஒரு தொகுப்பு இது. ஸோ இதுல என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா இட்டலியில மீடிவல் டைம்ஸ், அதாவது 14th-15th century வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா பிளேக் வருது, அப்போ கோவிட் மாதிரி ஒரு பிளேக். அப்போ பிளேக் என்ன பண்ணுது, ஃப்ளாரன்ஸ் அந்த நகரத்தை ஃபுல்லாக வந்து அழிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 7 யங் விமன் 3 மென் இவங்க எல்லாம் வந்து அதை விட்டு ஓடுறாங்க, ஓடி போயிட்டு ஒரு கண்ட்ரி சைட் நாட்டுப்புறத்தில் ஒரு வீட்டில் போய் தங்குறாங்க. அங்கே வந்து தங்குறப்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் 10 நாள்ங்கிறப்ப வந்து 10 பேர், ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொருத்தரும் 10 ஸோ 10 × 10 அப்படிங்கிறப்ப வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கதை, ஒவ்வொருத்தரும் ஒரு கதை சொல்றப்ப 10 கதை, அப்போ 10 நாளைக்கு 10 × 10 ஒரு 100 கதை. ஸோ இதுதான் டெக்கமெரான். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து அப்படியே வந்து சாஸ்டர் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுது. ஏன் வந்து இங்கிலீஷ்க்கு இது மாதிரி கதைங்க, சில கதைங்க வந்து பொக்காஷியோட எடுத்திருக்காரு, அங்கிருந்து இன்ஃப்ளூன்ஸும் இருக்கு. ஆனால் இவர் 100 கதை இல்லை, இவரோட பிளானே வேற. அப்போ வந்து ஆனால் ஒட்டுமொத்தமா வி ஹேவ் ஒன்லி 24 tales, இந்த கலெக்ஷன்ல மொத்தம் 24 கதை மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் இருக்கு, கேண்டர்பிரேட்டர்ஸ்ல என்ன எத்தனை பேர் மாதிரி. வி வில் ஃபினிஷ் ஆஃப் எவ்ரி திங். So first, the framing story, இது என்ன அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு group of pilgrims. இதுல வந்து நரேட்டர், நரேட்டர்ங்கிறது சாசர்னு சொல்ல, சாசர் த போயிட் கிடையாது, ஐ மீன் உள்ள இருக்கிற ஒரு கதை சொல்லி, ஐ மீன் யார் அந்த கதையை சொல்றா அப்படிங்கிற மாதிரி அந்த சாசர், ஓகேவா, சாசர் த பில்கிரிம் இதுக்குள்ள அவரு பிளஸ் ஒரு 29 பில்கிரிம்ஸ். ஸோ ஒட்டுமொத்த ஒரு 30 பேர் இங்க டபாடியன் அப்படிங்கிற ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க, சவுத் யார்க் லண்டன்ல. ஸோ அங்கிருந்து என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட், அங்க கேண்டர்பரி கெண்ட் அங்க போறாங்க, அந்த புனித பயணத்துக்காக போறாங்க. ஏன்னு சொன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட் வந்து இஸ் நோன் ஃபார் ஹீலிங், நீங்க அவரை வேண்டுறீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எந்த நோய் இருந்தாலும் அது வந்து குணமாயிடும். ஸோ அந்த டபாடியன்ல யூ ஹாவ் அன் ஹோஸ்ட் ஹாரி பெய்லி. ஸோ ஹாரி பெய்லியே இந்த 30 பேர் கூட சேர்ந்துக்கிறாரு. ஸோ ஹாரி பெய்லி ஏற்கனவே ஒரு 30 பில்கிரிம், 29 பில்கிரிம்ஸ், இவங்களை பத்தி எல்லாத்தையும் கதை சொல்றது வந்து நம்ம கிட்ட சொல்றது ஒரு நரேட்டர் 30. இந்த 30 பேர் கூட யாரு சேர்ந்துக்கிற அப்படின்னு சொன்னா ஹாரி பெய்லி. ஏன்னா ஹாரி பெய்லி தான் சஜஸ்ட் பண்றாரு, எப்பா ரொம்ப தூரம் நீங்க போனோம், போறப்பும் வரப்போ வந்து நம்ம கதை சொல்லுங்க, ஒரு காம்படிஷன் வச்சுப்போம், அப்பதான் ஜாலியா இருக்கும் போறப்போ, அந்த களைப்பு தெரியாது, பயண களைப்பு எல்லாம் தெரியாது அப்படிங்கிறார். ஸோ அப்ப இந்த 30 பில்கிரிம்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு 4 கதை சொல்லணும், அதாவது போறப்ப வந்து 2 கதை, வர்றப்ப 2 கதை. அப்போ ஸோ இங்கிறது கதையை சொல்லிட்டு அப்போ யார் வந்து பெஸ்ட் கதை, இதை வந்து யார் ஜட்ஜ் பண்ணுவோம்னா ஹாரி பெய்லி ஜட்ஜ் பண்ணுவார், யார் வந்து நல்ல தரமான கதை ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச கதையை சொல்லியிருக்காங்களோ. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா வந்து அந்த டபாடின்ல வந்து எல்லாரும் அவங்களுக்கு வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாரும் ஸ்பான்சர் பண்ணி அவருக்கு வந்து ஒரு மீல், ஒரு ஃப்ரீ மீல் வந்து அவர் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் அந்த காம்படிஷன், அந்த காம்படிஷன்ல வின் பண்றவங்களுக்கு ஒரு ஃப்ரீ மீல் அட் த எண்ட் ஆஃப் த ஜேர்னி, திரும்பி வந்ததுக்கு அப்புறம் டபாடின்ல கொடுப்பாங்க. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா இதான் பிளான். எப்படி இப்ப டேக்கமெரான் 100 கதைங்கிற மாதிரி கேண்டர்பரி டேல்ஸ் மொத்தம் வந்து 120 கதை வந்திருக்கணும். ஏன்னா 30 பில்கிரிம்ஸ் இருக்காங்க, போறப்ப 2 வரப்ப 2, மொத்தம் 4 கதை சொல்லிருக்கணும் ஒவ்வொருத்தரும். ஸோ ஒட்டுமொத்தமா பார்த்தோன்னா 30 × 4 பாத்தீங்கன்னா 120 டேல்ஸ் வந்திருக்கணும். ஆனா சாசர் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணல, மொத்தம் வந்து 24 தான் அவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால ஒட்டுமொத்த கலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு அன்பினிஷ்டு கலெக்ஷன், ஒரு முழுமையடையாத ஒரு கலெக்ஷன். அதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா நரேட்டர், அதாவது சாசர் த நரேட்டர் உள்ள இருக்கிற ஒரு கதை சொல்லி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா 2 கதை சொல்றாரு. இந்த 24 அவர் மட்டுமே 2 கதை சொல்லிட்டுறாரு. அப்போ வி கேன் கன்க்ளூட், அப்போ 24 கதை, ஆனா இதுல வந்து ஒரு சாசர் மட்டுமே, அதாவது நரேட்டர் மட்டுமே 2 கதை சொன்னதுனால ஒன்லி 23 பில்கிரிம்ஸ் டெல் டேல்ஸ், மற்றவங்க எல்லாம் கதை சொல்லல. ஏன்னா மொத்தம் 30 பில்கிரிம்ஸ் பிளஸ் ஹாரி பெய்லி ஹோஸ்ட் வந்து கதை சொல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்றாரு. அப்போ 30 பில்கிரிம்ஸ்ல 23 பேர் மட்டும் தான் கதை சொல்றாங்க, 7 பேர் வந்து கதை சொல்லல, சரியா? ஏன்னா இதுல 2 கதை யூரே சொன்னதுனால 24 கதையில ஒன்னு 2 பேரையும் சொன்னதுனால வி கேன் கன்க்ளூட் 23 பில்கிரிம்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு கதையா சொல்றாங்க. இந்த கேள்வி வந்து ஒரு வாட்டி நெட் எக்ஸாம்ல ரொம்ப ட்ரிக்கியான க்வெஸ்சனை கேட்டு விட்டான்,
ஏன்னா எல்லாம் 24 ஒண்ணு எத்தனை கதை அப்படிங்கிறப்ப இது ஒரு ட்ரிஸ்ட், இது அந்த இது தெரிஞ்ச இது வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், எத்தனை கதை வந்து நரேட்டர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இதை வந்து கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கலாம். இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்விஸ்ட் க்வெஸ்சனா நெட் எக்ஸாம்ல ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து எல்லாமே வேர்ட்ஸ், ஏன்னா இது போயிட்ரி அப்படிங்கிறப்ப வந்து எல்லாம் வேர்ட்ஸ், கவிதையில் எழுதப்பட்டது. ஆனா வந்து ரெண்டு கதை மட்டும் ப்ரோஸ், உரைநடையில இருக்கு. அது வந்து என்னன்னு சொன்னா த டேல் ஆஃப் மேலிபி, அதுக்கப்புறம் த பார்சன்ஸ் டேல், கடைசி டேல், சாரி பார்சனோட ஒரு டேல், ஆமா கடைசியில் வரும், த டேல் ஆஃப் மேலிபியும் த பார்சன்ஸ் டேலும், இது ரெண்டு மட்டும் ப்ரோஸ்ல இருக்கு. மத்த அப்போ இதுவும் ஒரு மேத்தமேட்டிக்ஸ் மாதிரி தான். அப்போ மொத்தம் 24 கதையில வந்து ரெண்டு கதை மட்டும் ப்ரோஸ்னா மிச்சம் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐ மீன் 22, ஸோ அது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ்ல இருக்கும். ஒட்டுமொத்த கலெக்ஷனே பாத்தீங்கன்னா ஒரு இன்கம்ப்ளீட் ஒன், அன்பினிஷ்ட் ஒன், 120 வந்து இருக்கணும், 24 கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. பட் இருக்கிற 24 பாத்தீங்கன்னா சில இது வந்து ஐ ஹாவ் யூஸ் த வேர்ட் இன்கம்ப்ளீட் அன்பினிஷ்ட், அதுக்கு மீனிங் வேற. இன்கம்ப்ளீட் இன் த சென்ஸ் த நரேட்டர், இப்ப இந்த நரேட்டர் வந்து ரெண்டு கதை சொல்றாரு. என்ன ரெண்டு கதை அப்படின்னு சொன்னா த டேல் ஆஃப் சர் தாபஸ் அப்புறம் த டேல் ஆஃப் மெலிபி, ரெண்டு கதை சொல்றாரு. அதுல ஒரு கதை ஃபர்ஸ்ட் கதை வந்து ரொம்ப கண்டராகவே இருக்கும். அதனால வந்து ஹோஸ்ட் என்ன பண்ண, எப்பாப்பா போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுவாரு. அப்ப வந்து ஒரு ஃப்ராக்மெண்ட்ரி பார்ட் மட்டும் தான், இது வந்து ஸ்ட்ரக்சரலாவே நிறுத்தப்பட்ட ஒரு கதை, சாஸ்தர் நிறுத்தல. ஏன்னா அது வந்து ரொம்ப மோசமா கதை சொல்ல ஆரம்பிப்பாரு, ஹோஸ்ட்டுக்கு வந்து பிடிக்காது, போதும் நிறுத்து நீ வேற நல்ல கதை சொல்ல அப்படிப்பாரு. அதனாலதான் அவர் ரெண்டு கதை சொல்றாரு, த டேல் ஆஃப் சர் தாபஸ், அது பாதிலே நிறுத்திருக்காங்க அதனால இன்கம்ப்ளீட். அதனால வந்து இன்னொரு கதை சொல்றாரு, அந்த கதை வந்து த டேல் ஆஃப் மெலிபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி த மங்க்ஸ் டேல், அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா மங் கதை சொல்றப்ப வந்து பாருன்னா ஊர்ல இருக்கிற எல்லா ட்ராஜடி அப்படியே வரிசை அடுக்குவாரு, இவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹோஸ்டும் நைட்டும் பார்த்தாங்க, எப்பா போதும் நீ வந்து போரிங்கா போயிட்டு இருக்கு, நீ கதையை நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடும், இல்லைன்னா அவர் ஒன்றும் கொஞ்சம் சொல்லியிருப்பார். ஸோ அப்படி ஸ்ட்ரக்சரலா இது வந்து ஃப்ராக்மெண்ட்ரி, எதுவும் த டேல் ஆஃப் சர் தாபஸும் த மங்க்ஸ் டேலும் அதனால இன்கம்ப்ளீட். ஆனா சாசரே வந்து, அதாவது இது சாசர் தி ஆத்தர், அவரே பார்த்தீங்கன்னா சில கதை வந்து முடிக்காமட்டிருக்காரு. அது என்னது அப்படின்னு சொன்னா த ஸ்கொயர் ஸ்டேலும் த குக் ஸ்டேல் ஆர் லெஃப்ட் அன்பினிஷ்ட் பை தி ஆத்தர். ஸோ திஸ் இஸ் த டிஃபரன்ஸ். அப்போ ஜென்ரலா கேள்வி கேட்கறப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, எது ஒட்டு மொத்தமா கேட்கறப்போ வந்து நாலு கதைங்க இன்கம்ப்ளீட், ரெண்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரக்சரலா அந்த கதைக்குள்ளே வந்து அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு, சில இது வந்து ஆத்தர் வந்து முடிக்காமட்டு இருக்காரு. ஸோ ஒட்டு மொத்தமா பார்த்தோன்னா அப்ப 4 இன்கம்ப்ளீட் சொல்லலாம். பட் வி ஷுட் அவேர் எது இன்கம்ப்ளீட் எது அன்பினிஷ்ட் அப்படிங்கிறது ஒரு டிஸ்டிங்ஷன் வச்சுக்கணும், சரியா? ஸோ ரெண்டு ஸ்ட்ரக்சர்ல இன்கம்ப்ளீட், ரெண்டு வந்து ஆத்தர் வந்து அன்பினிஷ்ட் முடிக்காமட்டு இருக்காரு, அப்புறம் ஒட்டுமொத்த கலெக்ஷனே வந்து அன்பினிஷ்ட், 24 தான் நமக்கிட்ட இருக்கு. அப்போ 24 டேல்ஸ், என்னென்ன டேல்ஸ் அப்படின்னு சொன்னா த நைட் ஸ்டேல், அதான் முதல் டேல், த நைட் ஸ்டேல், த மில்லர் ஸ்டேல், த ரீவ் ஸ்டேல், த குக் ஸ்டேல், த மேன் ஆஃப் லாஸ் ஸ்டேல், த ஒய்ஃப் ஆஃப் பாத் ஸ்டேல், த ஃப்ரையர் ஸ்டேல், த சம்மனர் ஸ்டேல், த கிளர்க் ஸ்டேல், த மர்ச்சன்ட் ஸ்டேல், த ஸ்குவேர் ஸ்டேல், த ஃப்ராங்க்லின் ஸ்டேல், த ஃபிசிஷியன் ஸ்டேல், த பார்டனர் ஸ்டேல், the shipman's tale, the prior's tale, the tale of Sir Thopas, the tale of Melibius, the monk's tale, the nun's priest's tale, adukapram the second nun's tale, then you have the canon's yeoman's tale, the manciple's tale, the parson's tale, adu kadasi tale. அப்ப ஃபர்ஸ்ட் டேல் வந்து நைட் சொல்றாரு, கடைசி டேல் 24th வந்து இந்த பார்சன் வந்து முடிச்சிருக்காரு. அது ஒரு சர்மன் மாதிரி போகும் கடைசி டேல். சோ With this, we will go to the third part, the general prologue. That's why you have a prescribed portion. This is Chaucer's works, a brief introduction to Chaucer and his works. That's an outline to the Canterbury Tales. So with this introduction, we will go to the prescribed portion, the general prologue. The general prologue is a general introduction. Then the frame tale, that's the frame story. எப்படி அந்த பில்கிரம்ஸ் வந்து தங்குறாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவா இவர் நரேட்டர் சாசர் த நரேட்டர் உள்ள இருக்கிற ஒரு கதை சொல்ல அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா என்னன்னு நம்ம கிட்ட சொல்றாரு. ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு பிரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஜென்ரல் ப்ரொலாகுக்கு. ஸோ மொத்தம் வந்து 858 லைன்ஸ், ஸோ 858 லைன் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து குடும்பத்தை நம்ம போயிடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதை பத்தியான வர வீடியோஸ் இல்ல யூடியூப் வீடியோஸ் இருக்கு, லெக்சர்ஸா இருக்கு, மோஸ்ட்லி வந்து ஒரிஜினல் சொல்றது போல யாரோ என்னவோ சொல்றாங்க, அல்ல சில தவறுகளும் இருக்கு. ஸோ எதுக்கு அந்த பிரச்சனை, நான் சம்மரி மாதிரி கொடுக்காம. ஸோ லெட் அஸ் ரீட், ஏன்னா இது வந்து ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் டிரான்ஸ், ஐ மீன் ஒரு மாடர்ன் இங்கிலீஷான ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் தான் எடுத்திருக்கேன் நான், ஒரு வேர்ஷன், ஓல்டு இங்கிலீஷ் எடுக்கல, ஒரு மாடர்ன் வேர்ஷன் நான் எடுத்திருக்கேன். அதனால நம்ம வந்து வரி வரியா படிக்க முடியும்.
ஐ மீன் எல்லா வரியும் நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது, கதை அப்படிவர் கதை மாதிரி எடுத்துக்கோம். ஓகே, ஏற்கனவே ட்ரைடன் பார்த்தோம். ட்ரைடன் இன் இஸ் ப்ரிஃபேஸ், அதுல வந்து ஃபேபிள்ஸ் என்ன ப்ரிஃபேஸ், ஃபேபிள்ஸ் ஏன்ஷியன் மாடர்ன், அதுல வந்து ஹி கால் சார்சர் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்ரி அப்படின்னு சொன்னவர். அதுல ஒரு கமெண்ட், அந்த காமெண்ட் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான காமெண்ட், என்ன அப்படின்னு சொன்னா, கேன்டர்பரி டேல்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஹி சேஸ் இட் இஸ் சஃபிஷியன்ட் டு சே தட் இட் இஸ் காட்ஸ் பிளண்டி, கடவுள் படைச்ச எல்லாம் இதுக்குள்ள இருக்குதுப்பா, அவ்வளவுதான். Here is God's plenty. முக்கியமா இந்த ஜெனரல் ப்ரொலாகம் எல்லாத்தையும் ஆளுங்கெல்லாம் பாக்குறப்ப வந்து கடவுள் படைச்ச எல்லா மனித வகையும் வந்து இதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காமெண்ட் சொன்னது வந்து ஜான் ட்ரைடன். ஏன்னு சொன்னா, நாட் அ சிங்கிள் கேரக்டர் ஹஸ் எஸ்கேப்ட் ஹிம், ஆல் ஹிஸ் பில்கிரிம்ஸ் ஆர் செவரலி டிஸ்டிங்கிஷ் ஃப்ரம் ஈச் அதர், அண்ட் நாட் ஓன்லி இன் தர் இன்க்ளினேஷன் பட் இன் த வெரி பிசியோனமி அண்ட் பர்சன்ஸ், அதாவது அவங்க உருவம் பிசியோனமி எப்படி உருவத்துல இருப்பாங்க, அவங்க கேரக்டர் என்ன, என்ன சாப்பிடுவாங்க, என்ன உட போட்டிருப்பாங்க, எல்லாத்தையும் பத்தி சொல்லியிருப்பார் இந்த ஜென்ரல் ப்ரொலாக்ல. அதனால ஹி சேஸ் ஹியர் இஸ் காட்ஸ் பிளண்டி, இந்த காமெண்ட் ரொம்ப முக்கியம். சார்சர் முக்கியமா இந்த ஜென்ரல் ப்ரொலாக் என்ற பேர் சொன்ன இந்த ட்ரைடனோட காமெண்ட் வந்து ரொம்ப பேசப்படுற ஒரு காமெண்ட். அதுக்கப்புறம் இந்த ஜென்ரல் ப்ரொலாக் வந்து ஜென்ரலா அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இட்ஸ் அண்ட் எஸ்டேட்ஸ் சட்டையர், ஒரு நக்கல் பண்ற மாதிரி, ஒரு கேலி கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு இது மாதிரி பாக்குறாங்க இந்த ப்ரொலாக. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த பில்கிரிம்ஸ் வந்து சாதாரணமாலாம் ஒரு ஸ்கெச், ஒரு கேரக்டர் ஸ்கெச் மாதிரி கொடுக்கல, அதை பத்தி கமெண்ட் பண்றாரு, சோசியல் கமெண்ட்ரி இருந்து கூடவே போகுது, அவங்க நக்களை வந்து வருணிக்கிறாரு, சில இடத்துல காலவாரி விடுறாரு. ஸோ அதனால அது ஒரு சட்டையரா இருக்கு. அது என்ன எஸ்டேட்ஸ் அப்படின்னு சொன்னா, சோசியல் கிளாஸஸ் அந்த காலத்துல இருக்க போற முக்கியமான ஒரு மூணு சோசியல் கிளாஸஸ், ஒரு ஸ்ட்ராட்டிபிகேஷன், சோசியல் ஸ்ட்ராட்டிபிகேஷன் இருக்கு. அந்த ஹைராக்கிகள் ஆர்டரை அவர் ஃபாலோ பண்ணாலும், ஃபர்ஸ்ட் நைட் ஆரம்பிப்பாரு, ஒவ்வொன்றா படிப்படியா வந்து அவர் டிஸ்கிரைப் பண்ணாலும், எப்பப்போ சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து அட்டாக் பண்ணிட்டு வருவாரு. ஸோ அந்த இது வந்து இதுல இருக்கு. ஓகேவா? ஸோ அவங்களோட நிறைய குறைகள் எல்லாத்தையும் வந்து இதுல சொல்றாரு. அதுதான் இந்த சட்டை. அப்போ இதுல வந்து த்ரீ மேஜர் மெடிவல் எஸ்டேட்ஸ் அப்படிங்கிறப்ப, இந்த ஃபர்ஸ்ட் எஸ்டேட் வந்து இந்த கிளர்ஜி, சர்ச், அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க, அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட டியூட்டிஸை பத்தி, இல்லை அவங்க எந்த தவறுறாங்க, என்ன கடமையை பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி. அது வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா, இந்த மங்கு இருக்காங்க, பல பேர் இருக்காங்க, ஒரு எக்ஸாம்பிள் த மங். ரெண்டாவது எஸ்டேட் அப்படிங்கிறப்ப நொபிலிட்டி, கொஞ்சம் மேல்குடி அவங்கள சார்ந்தவங்க, அவங்களுக்கு நிலக்கிழர், தே ஓன்ஸ் லேண்ட்ஸ், அதுக்கப்புறம் வார்ல் போய் ஃபைட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து த நைட், ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மூணாவது எஸ்டேட் த பெசன்ட்ரி, மோஸ்ட்லி ஃபார்மர்ஸ், அது ஒரு ஃபியூடல் சொசைட்டியில் ஒரு நிலக்கிழார் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வந்து நிலத்தை குத்தகைக்கு எடுத்து அதில் வேலை செய்கிறவங்க. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ப்ளோமேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மேஜர் மெடிவல் எஸ்டேட்ஸ். இது ஒரு ஃபேமஸ் என்கிரேவிங், உங்க ஏற்கனவே தெரியும், வில்லியம் பிளேக் இஸ் நோன் ஃபார் இஸ் என்கிரேவிங், நல்லா வரைவார். அவரோட ஒரு ஒரு என்கிரேவிங் தான் இது, சார்சர்ஸ் கேன்டர்பரி பில்கிரிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1810 வந்து அவர் வரைஞ்ச ஒரு என்கிரேவிங் இது. எல்லாரும் போற மாதிரி, அந்த பில்கிரிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணி போற மாதிரி இருக்கும். ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு என்கிரேவிங் பை வில்லியம் பிளேக். ஓகே, வி வில் கோ டு டுடேஸ் கிளாஸ் ப்ராப்பர், ஆரம்பிச்சிடலாம். 858 லைன், எல்லா லைனும் வரி வரியா எல்லாத்துக்கும் மீனிங் பார்க்க முடியாது, பட் ஆனால் படிச்சாலே புரியுற மாதிரியான ஒரு நல்ல வெர்ஷன், ஒரு மாடர்ன் வெர்ஷன் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஸோ வி வில் ஜஸ்ட் ரீட். அப்போ ஃபர்ஸ்ட், வென் ஏப்ரல் வித் ஷவர்ஸ் ஸ்வீட் வித் ஃப்ரூட். அப்போ எப்படி ஆகணும்னா, ஏப்ரல் மாசத்தை பத்தி வர்ணிக்கிறாரு. அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், யாருப்பா சொன்னா ஏப்ரல் இஸ் அ க்ரூவலஸ்ட் மந்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு மாடர்ன் போயட்ரி ஸ்டார்ட் ஆகுது. அப்போ டிஎஸ் இலியட் அவரோட 1922 போயம் த வேஸ்ட்லேண்ட், அது வந்து இதுக்கு ஆப்போசிட்டா ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் அன் அவர் வந்து அல்யூட் பண்றாரு கேன்டர்பரி டேல்ஸுக்கு. ஏப்ரல் இஸ் அ க்ரூவலஸ்ட் மந்த். ஏன் க்ரூவலஸ்ட் மந்த் அப்படின்னு சொன்னா, இந்த செடி கொடிங்களா பாவம் கஷ்டப்பட்டு முளைச்சிட்டு வெளியே வரணும், ஆனா வேஸ்ட்லேண்ட் அது முளைக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஏப்ரல் வித் இஸ் ஷவர்ஸ் ஸ்வீட் ஷவர்ஸ், அப்ப மழை கொட்டுது, அதனால வந்து அங்கங்கே காய்ச்சி தொங்குது, ஃபுல்லா எல்லாம் பூக்களும் செடிகளும் கொடிகளுமா இருக்கு. ஸோ அப்படி, அப்ப இதுக்கு முன்னாடி மார்ச் மாசம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த ரூட்ஸ் இது வரைக்கும் வந்து காஞ்சி போய் உள்ள இருந்த ரூட்ஸ் எல்லாம் வந்து எல்லாம் வந்து ரெடி ஆயிருக்கு, எல்லாம் நாட்டி நரம்பெல்லாம் வந்து லிக்விட்ஸ், ஐ மீன் லைஃப் சோர்ஸ் எல்லாம் இருக்கு. தே ஹாவ் த பவர் டு ஜெனரேட் தேர் இன் த சயர் த ஃப்ளவர். அப்போ இந்த சீசன்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த மார்ச் மாசம் ஏற்கனவே வந்து என்ன பண்ண, அந்த ரூட் அடிக்குள்ள இருக்கணும், தேர் பெய்த் ஈச் வெயின் வித் லிக்கர் தட் ஹாஸ் பவர் டு ஜெனரேட் தேர் இன் த சயர் த ஃப்ளவர். அதாவது பூக்கள், பூக்களை வந்து பிரசவம் பார்க்குற மாதிரி, பிரசவத்தை சாரி பிரசவிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு பவர் வந்து இந்த ரூட்டுக்கு வந்து உள்ள அப்போ கிடைக்குது. அப்போ இந்த வேர்கள்லாம் என்ன பண்ணுது, உள்ள வெளியே வந்து செடிகளை
புஷ் பண்ணி வெளியே தள்ளுது, போங்கடா திருப்பி மேலே போங்கடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பூத்து குழுங்குது. அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி வென் ஜெஃபர், அப்போ ஜெஃபர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், வெஸ்ட் விண்ட். நம்ம வந்து ஷெல்லியோட ஷெல்லியை டிஸ்கஸ் பண்ணுறப்ப பார்த்தோம், ஓ டு த வெஸ்ட் விண்ட். அப்போ இந்த வெஸ்ட் விண்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஜெஃபர். அப்போ ஜெஃபர் வந்து ஒரு கிரீக் கடவுளும் கூட. அப்போ இந்த வெஸ்ட் விண்டு என்ன விண்டு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, ஒரு ஸ்ப்ரிங் டைமுக்கான ஒரு விண்டு அது. அப்போ ஸ்ப்ரிங் டைம் இப்போ வந்து வந்தாச்சு. அப்போ இந்த ஸ்ப்ரிங் டைம் வந்ததுக்கப்புறம் வித் இஸ் ஸ்வீட், அவர் என்ன பண்ணுறாருன்னா சேர்த்து, ஸோ ஏற்கனவே இந்த ஏப்ரல் மாதம் அப்போ எல்லா வேர்களும் வந்து நல்ல திடமா இருக்கு, எல்லாத்தையும் புஷ் பண்ணி எர்த்தெல்லாம் புஷ் பண்ணி வெளியே வந்து கீழே இது வரைக்கும் செத்துக்கிற வேர்களை வந்து முளைச்சு துளுக்குறது, எல்லாம் பூக்கணும் செடிகளும் கொடிகளுமா இருக்கு. அப்போ இந்த மேலே வந்த உடனே இந்த ஜெஃபர் இந்த ஸ்ப்ரிங் டைம் விண்டோ வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வந்து வித் இஸ் ஸ்வீட் பிரத், நல்ல ஒரு காற்றை வீசுது, குயிக்கன் திருப்பி அந்த ப்ராசஸ் வந்து குயிக்கன் பண்ணி விடுது, ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி எல்லாம் போய் வளர்ந்து தெரியுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இன் எவ்ரி ஹால்ட் அண்ட் ஹீத் அப்படின்னு சொன்னா மேடு பள்ளங்கள், அதாவது எல்லா நிலங்கள்லையும் சரி, ஹால்ட் அண்ட் ஹீத் எல்லா அதாவது ஒரு எல்லா நிலப்பகுதியிலையும் சரி, எல்லா நிலப்பகுதியிலும் என்ன பண்ணது அப்படின்னு சொன்னா இது வந்து காற்று வந்து வீசுது, எல்லாரும் வந்து முளைச்சு வராங்க. அப்ப என்னென்ன முளைக்குது அப்படின்னு சொன்னா த டெண்டர் ஷூட்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் அண்ட் த யங் சன் இன்டூ த ரேம். இந்த இடத்துல ரேம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன தெரிஞ்சது, ஒரு ஆடு, இது வந்து ஜோடியக் சைன்ல வருது, மேஷம், தமிழ்ல சொல்ல போனா மேஷம், அந்த ஜோடியக் சைன். ஸோ அது ஒரு கான்ஸ்டலேஷன், நட்சத்திர கூட்டம், ஒரு ஸோ அதுக்குள்ள அந்த சன் ஓடி இருக்கு, ஓடி வந்திருக்கு. ஒன் ஹாஃப் ஆஃப் இஸ் கோர்ஸ் ஹேஸ் ரன் அப்படின்னா இரவு முடிஞ்சு இப்போ பகலா இருக்கு. அப்போ இந்த பகல் நேரத்தில் வந்து என்ன பண்ணிருக்கோம்னு சொன்னா, அண்ட் மெனி லிட்டில் பேர்ட்ஸ் மேக் மெலடி, ஒரு குட்டி பறவைங்கள்லாம் பாட்டு பாடிட்டு இருக்கு. தட் ஸ்லீப் த்ரூ ஆல் த நைட் வித் ஓப்பன் ஐ, மேரிபி அவுல், ஒரு அவுலா இருக்கலாம். ஸோ அவங்களாம் அப்படியே நைட்டுக்குள்ள அப்படியே கண்ணை தூங்கிட்டு இருக்கிறப்போ அந்த நைட் அப்போ இரவுல தான் வந்து அந்த கான்ஸ்டலேஷன் நட்சத்திர கூட்டம் அந்த ரேம் வந்திருக்கும். இவங்கெல்லாம் தட்டி எழுப்பி இந்த சன் வந்தாச்சு, அப்புறம் அந்த நேச்சர் சும்மா இருக்க முடியாது, என்னடா தூங்கிட்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேச்சர் பிரிக்ஸ் தெம் ஆன் டு ரேம்ப் அண்ட் ரேஜ் எந்திக்கிட்டா அப்படின்னு அவங்கெல்லாம் வந்து உடனே பாட்டு பாடுறாங்க. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இட்ஸ் எ டிஸ்கிரிப்ஷன், அப்போ அந்த சீசனை பற்றி டிஸ்கிரிப்ஷன், ஏன் இந்த சீசனுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு, ஏன் இது வந்து டிஎஸ்இலிட்ட வந்து வேஸ்ட்லேண்டில் சொல்லணும், ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஏன்னா இந்த சீசன் வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, ஒரு ஹெல்த்தி சீசன் ஃபார் கோயிங் ஆன் பில்கிரிமேஜ், ஒரு புனித பயணம் போறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீசனா இருக்கு. ஆனா வேஸ்ட்லேண்ட்ல அது மாதிரிலாம் எந்த வாய்ப்பும் கிடையாது, சுத்தி ஒன்னும் காடு ஒன்னும் கிடையாது, எல்லாம் வறண்டு போய் கிடக்குது வேர்ல்டு வார்க்கு அப்புறமா. அதனால வந்து அவர் குரூவல்ஸ்ட் மந்த்னு சொல்றாரு, இங்க ஸ்வீட்டஸ்ட் மந்த், ஸோ இவ்வளோ இது இருக்கு. ஸோ அதனால மக்கள் என்ன பண்றாங்க, தென் டூ ஃபோக் லாங் டு கோ டு பில்கிரிமேஜ், அதனால புனித பயணம் போறாங்க. அண்ட் பாமர்ஸ், இந்த இடத்துல பாமர்ஸ்னா பில்கிரிம்ஸ், இந்த பாத யாத்திரை போறவங்க இல்ல நடந்து போறவங்க இல்ல இந்த பில்கிரிம்ஸ்க்கு போறவங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா டு கோ சீக்கிங் அவுட் ஸ்ட்ரேஞ்ச் ஸ்ட்ராண்ட்ஸ். நம்ம ஸ்ட்ராண்ட்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா சீஷோர்ஸ், அப்போ பல தேசங்களுக்கு போறாங்க, பல கடல் கடந்து போறாங்க, போயிட்டு புனித தலங்களை பாக்குறாங்க. டு டிஸ்டன்ஸ் ஷ்ரைன்ஸ், ஸோ தூரத்து தேசத்துல போயிட்டு இது மாதிரி வந்து ஒரு ஹோலி ஷ்ரைன் போய் கடவுள் வழிபாடு தலங்களை போய் பாக்குறாங்க. வெல் நோன் இன் சன்ட்ரை லேண்ட்ஸ், பல இடங்கள்ல இருக்கிறது. And specially from every shire's end. அப்போ இந்த ஷயர் அப்படிங்கிறது வந்து கவுண்டின்னு அர்த்தம், அந்த வேர்டு எஸ்ஹெச்ஐஆர்இ, நாட்டிங்ஹாம் ஷயர் அப்படிங்கிற மாதிரி. ஷயர் அப்படின்னா கவுண்டி அது மாதிரி. அப்போ நம்ம ஊர்ல எப்படி டிஸ்ட்ரிக்டோ இல்லை ஸ்டேட்டோ இந்தியாவோ, அதே மாதிரி வந்து இங்கிலாண்டில் வந்து ஷயர் கவுண்டிம்பாங்க. ஸோ அது மாதிரி இங்கிலாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கவுண்டிக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ அதில் ஒரு இடம் தான் என்னன்னா கேன்டர்பரி, கேன்டர்பரிக்கு போகிறாங்க. ஆஃப் இங்கிலாண்ட் தே டு கேன்டர்பரி வெண்ட் போகிறாங்க. யாரை பார்க்கறதுக்குன்னா இந்த ஹோலி பிளஸட் மார்டர், அந்த மாஸ்டர் யாருன்னு சொன்னா செயின்ட் தாமஸ் பெக்கெட், அவரோட அருளை பெறுவதற்காக போறாங்க. டு சீக் ஹூ ஹெல்ப் தெம் வித் லே சோ இன் விக். அப்ப என்ன அப்படினு சொன்னா உங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை இல்ல வந்து ஏதாட்டும் யூ வாண்ட் டு கெட் ஹெல்ப், சோ நீங்க வந்து இல் இல்ல வீக்கா இருக்கீங்க, அவரை வேண்டுனா என்ன ஆகும், குணமாயிடும். சோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. அதனால இந்த புனித பயத்துக்கு எல்லாரும் போறாங்க. சோ நெக்ஸ்ட், அதனால இப்ப என்ன எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா பீ ஃபெல் தட். அப்போ அந்த சீசன்ல அந்த ஏப்ரல் மாசத்துல இந்த ஸ்ப்ரிங் அவங்களுக்கு வந்து இந்த எல்லாம் வசந்த காலம் வீசுது. அந்த வசந்த காலத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஒரு நாள் ஆன் அ டே இன் சவுத் வாக் லண்டன்ல டபார்ட் இன் அப்படிங்கிற ஒரு இன் இருக்கு. அந்த இன்ல வந்து இவர் வந்து தயாரா இருக்கிறார், நம்ம நரேட்டர். இப்ப நரேட்டர் வந்து பேசுறாரு ஆஸ் ஐ அப்படிங்கிறாரு. அப்ப நான் வந்து ரெடியா இருக்கேன், ஐ எம் ரெடி டு ஸ்டார்ட் அப்பான் மை பில்கிரிமேஜ். எங்க அப்படின்னு சொன்னா கேன்டர்பரி, நான் கேன்டர்பரிக்கு போக நான் வந்து இங்க டபார்ட் இனுக்கு வந்திருக்கேன். அப்ப இங்க யார் யாரெல்லாம் வந்திருக்கா, சோ ஃபுல் ஆஃப் டிவவுட் ஹோமேஜ் தேர் கேம் அட் நைட் ஃபால். அப்போ
ஆல்மோஸ்ட் அந்தி சாயிர நேரம் சாயங்கிறப்ப வந்து என்ன பண்ணாங்க டு த ஹாஸ்டலரி இந்த ஹாஸ்டல் இன்னைக்கு யார் வராங்க அப்படின்னு சொன்னா சம் 9 and 20 அப்படிங்கிறப்ப 29 29 பில்கிரம்ஸ் சம் அப்படிங்கிறாரு ஒரு 29 பேர் கூட்டமா வராங்க ஆஃப் சன்ரை பர்சன் ஏகப்பட்ட விதவிதமான ஒரு ஆளுங்க ஹூ ஹேட் சான்ஸ் டு ஃபால் இன் ஃபெலோஷிப் இவங்க எல்லாம் வந்து நட்பு கொள்றாங்க அண்ட் பில்கிரிம்ஸ் வேர் தே ஆல் அப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த புனித பானம் போறதுக்காக வந்திருக்காங்க எங்க அப்படின்னு சொன்னா கேண்டர்பரி டவுனுக்கு வுட் ரைட் அப்ப இவங்க என்ன பண்றாங்க த ரூம்ஸ் அண்ட் ஸ்டேபிள்ஸ் ஸ்பேஷியஸ் வேர் அண்ட் வைட் அண்ட் வெல் வேர் தே வேர் ஈஸ்ட் அப்போ அங்க இருக்கிற எல்லா அறைகளையும் சரி அப்புறம் குதிரை லாயம் எல்லாத்துலயும் வந்து குதிரை எல்லாம் கட்டி போட்டிருக்காங்க ரூம் எல்லாம் ஃபில் ஆயிருக்கு எல்லாம் குதூகலமா இருக்கு இந்த இன் அண்ட் பிரீஃப்லி அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஏன்னா சாயங்காலமா வராங்க அப்புறம் அந்தி சாயுது அப்புறம் இரவு ஆயிடுது when the night had gone to rest sorry sun had gone to rest அப்ப சூரிய அஸ்தமன ஆனதுக்கு அப்புறம் இவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க so had I spoken with them நான் அவங்க கிட்ட பேசுறேன் எவ்ரி ஒன் ஒவ்வொருத்தரையும் ஒரு பேர் தனித்தனியா பேசுறாரு ஏன்னா ஒரு நரேட்டர் அப்படிங்கிறப்ப வந்து எல்லாத்தையும் அவங்க பேசுறாரு அவங்களை பத்தி பழகுறாரு அதனால நம்மளுக்கு வந்து ஒவ்வொருத்தரை பத்தி நம்ம கிட்ட சொல்றாரு அண்ட் ஐ ஆஃப் தேர் ஃபெலோஷிப் என்ன அப்படின்னு சொன்னா அவங்களோட நட்பை பெறுறாரு அண்ட் மேட் அக்ரிமெண்ட் அப்ப அந்த அவங்க வந்து சில சீக்கிரட்டையும் இவர்கிட்ட சொல்றாங்க எல்லாத்தையும் வந்து இவர் நம்ம கிட்ட சொல்றாரு அண்ட் மேட் அக்ரிமெண்ட் தட் வி வில் ஏர்லி ரைஸ் டு டேக் த ரோட் ஆஸ் யூ வில் அப்ரைஸ் ஸோ என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா காலையில எழுந்திப்பா இப்ப நைட் எல்லாம் வந்திருக்காங்க சாயங்காலமா இப்ப நைட் வந்து சாப்பிட்டு இருக்கு காலையில எழுந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து தபாடன்ல இருந்து கேண்டர்பரிக்கு போக வேண்டியதான் ஸோ அதுக்கு முன்னாடி பட் நந்திலேஸ் அது சொல்றது மாதிரி சில இதை நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் சொல்றாரு என்ன அப்படின்னு சொன்னா வால் ஐ ஹேவ் டைம் அண்ட் ஸ்பேஸ் பிஃபோர் ஐ எட் ஃபார்தர் இன் திஸ் ஸ்டே லை ஸ்பேஸ் நான் இந்த இவங்க சொன்ன கதைங்கள்லாம் நான் ஒவ்வொன்றா சொல்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னா சில விஷயத்த சொல்லிடுறேன் என்ன சொல்ல போறேன் இட் சீம்ஸ் டு மீ அக்கார்டன் வித் ரீசன் டு இன்ஃபார்ம் யூ ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் எவ்ரி ஒன் ஸோ இதுல இருக்கிற ஒவ்வொரு பில்கிரமை பத்தி அவங்க யாரு எப்படிப்பட்டவங்க ஆஸ் இட் அப்பியர் டு மீ நான் எப்படி அவங்களை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல விரும்புறேன் அண்ட் ஹூ தே ஆர் வாட் வாஸ் தர் டிகிரி சோசியல் பொசிஷன் என்ன அண்ட் ஈவன் ஹவு அரேட் தேர் அட் த இன் அவங்களோட ஒவ்வொரு எப்படி இப்படிலாம் இருந்துறாங்க எப்படி இப்படிலாம் பழகுறாங்க எல்லாத்தையும் பத்தி நான் சொல்றேன் அப்ப நான் யாரை வச்சு ஸ்டார்ட் பண்றேன்னா And with a night, thus will I begin first. So, for a hierarchical order, la, avaru vandu solraru. First, vandu, the moon estate, la, nobility vechi aarambikkaru. Appo the noble person, adukapra vandu church, avangalukku varraru. Rendavathu, first estate, second solraru. Adukapra kadasila peasantry. Adha thanna pathiyum solluvaru. So, appo ipdi aarambichittu first night. Appo ivar yaaru? The night. A night there was, and he was a worthy man. அப்ப இந்த நைட் வந்து ரொம்ப புகழ்றாரு ஒரு நல்ல மனுஷன் இவர் என்ன பண்ண ஹூ ஃப்ரம் த மூமெண்ட் தட் ஹி ஃபர்ஸ்ட் பிகேன் டு ரைட் அரௌண்ட் த வேர்ல்ட் லவ் ஷிவல்ரி அப்ப இந்த ஃபர்ஸ்ட் குரூப் வந்து ஷிவல்ரிக் அப்படின்னு சொன்னா ஷிவல்ரி ஏற்கனவே தெரிஞ்சு ஒரு பிரெஞ்சு வார்த்தை ஷிவால் அப்படின்னா ஹார்ஸ்னு அர்த்தம் ஸோ அப்போ வாரியர் ஒரு வாரியர் போய் சண்டை போடணும் அப்படிங்கிறதுல வந்து இவருக்கு ரொம்ப வந்து ஆர்வம் அதிகம் அப்போ இப்படிதான் ஆரம்பிக்குது ஹி லவ் த ஷிவல்ரி அப்போ ஷிவால் அப்படிங்கிறது குதிரன் அர்த்தம் பிரெஞ்சுல அப்போ ஷிவல்ரி அப்படின்னா நைட்ஹுட் இல்ல நைட்ஸ் அப்ப சண்டை போடுறாங்க அப்ப ஹி இஸ் நோன் ஃபார் ட்ரூத் உண்மை நேர்மை ஃப்ரீடம் அண்ட் ஆல் கர்டசி எல்லாமே எல்லா குணங்களும் அவருக்கு வந்து நல்ல குணங்கள் ஃபுல்லா இருக்கு ஃபுல் வர்த்தி வாஸ் ஹென் இஸ் லீஜ் லார்ட்ஸ் வார் அப்ப லீஜ் லார்ட் அப்படிங்கிறப்ப வந்து சில சமயம் இவர் யாருக்காக போர்க்கிறார் நாட்டுக்கு மட்டும் கிடையாது இவரோட நிலக்கிழார் அந்த இடத்துல சில பேருக்கு வந்து நிலக்கிழார் லேண்ட்லார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் சண்டைக்கு போவாங்க சில நேரம் அவங்களுக்காகவும் சண்டை போட்டிருக்காரு பிரைவேட் வார்ஸ்லயும் இவர் போட்டிருக்காரு அப்போ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மெர்சினரி கூலிப்படம் மாதிரி ஏன்னா யார் கொடுக்குறாங்களோ அவங்களும் சண்டை போடவும் செய்வார் அண்ட் தேரின் ஹேட் ஹி ரிட்டன் நன் மோர் ஃபார் ஆஸ் வெல் இன் கிறிஸ்டியன்டம் ஆஸ் ஹீத்தன் இஸ் அது எல்லா நிலங்கள்லையும் கிறிஸ்டின் நிலங்களையும் ஹீத்தன் அதாவது பேகன் லேண்ட்லையும் சரி கிறிஸ்டின் இல்லாத மற்ற நிலங்களையும் சண்டை போட்டிருக்காரு அண்ட் ஹானட் எவ்ரி வேர் ஃபார் ஒர்த்தினஸ் போன இடத்துல எல்லாம் வந்து இவருக்கு வந்து புகழ் தான் அப்போ எங்கெங்கெல்லாம் சண்டை போட்டிருக்காருன்னு ஒரு லிஸ்ட் இதுக்கப்புறம் வந்து ஒரு லிஸ்ட் தான் எடுக்கிறாரு And Alexandria, Alexandria la poderna he when it was won anga win pandrappa avanga andha battle la ivar irundhukkar full often the table roster he had begun appdin sonna adukapra or list poite irukku roster appdina list ivar pota sunday la vandu kanakida mudiya or pala list poite irukku adha pathina above all nations night in persia persia la sanda potirukkar latvia raided he adukapra russia no christian man so often of his degree so enna panna எல்லா இடத்துலயும் சண்டை போட்டிருக்காரு அலெக்சாண்டரியா பர்ஷியா லாட்வியா ரஷ்யா அதுக்கப்புறம் இன் ஃபார் கிரனடா அட் த சீச் அப்ப கிரனடா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸ்பெயின் தேசத்துல வந்து அப்போ ஒரு வார் அதாவது ஒரு முஸ்லீம் கிங்டம் அந்த முஸ்லீம் கிங்டம் இல்ல ஜூவிஷ் அவங்க இருக்கிறது வந்து
கிறிஸ்டியன் கிங்டம் வந்து அடிச்சு ஒழிச்ச ஒரு கதை. அது ஒரு டார்க் ஹிஸ்டரி கிறிஸ்டியன் வரலாறுலயும். ஸோ அந்த இடத்துலயும் இவர் இருந்திருக்காரு. ஒரு கிறிஸ்டியன் வார் அந்த வார்லயும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அல்ஜியர்ஸ் அதுல இருந்திருக்காரு, இன் பெல்மேர் அண்ட் ஐஆஸ் வாஸ் ஹி அண்ட் எஸ்ஏ டிஏஎல்ஒய் சரி. ஸோ வென் தே வேர் ஒன், ஸோ எல்லா இடத்துல போன விக்டரி எல்லா இடத்துல இருக்காரு. ஆன் த மிடில் சி அட் மெனி அ நோபல் மீட்டிங் சான்ஸ் டு பி. ஸோ அப்போ கடல் கடந்து எல்லா தேசத்துலையும் போயிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஸோ அப்போ ஆஃப் மார்டல் பேட்டில்ஸ் ஹி ஹட் ஃபாட் 15. ஸோ இது ஒரு கேள்வியா வரலாம். அப்போ ஒரு 15 பேட்டில் கிட்டத்தட்ட இதுல வந்து ஒரு போய் சண்டை போட்டிருக்காரு. அண்ட் ஹி ஹட் ஃபாட் ஃபார் அவர் ஃபெய்த். அப்போ கிறிஸ்டியன் அந்த ஒரு ஃபைட்டுக்காகவும் மற்றவங்க கூட போயிட்டு, அதாவது கிறிஸ்டியன் அப்படிங்கிறப்ப வந்து இஸ்லாமிக் கிங்டம் அவங்க கூட போயிட்டு அதுக்காக சண்டை போட்டிருக்காரு. இன் ட்ரெமெர்சின் 3 times இன் லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை அவரோட பேர் இருக்கு. அண்ட் ஈச் டைம் ஸ்லைன் இஸ் 4, அவரோட விரோதிகளை கொள்றாரு. This self-same worthy knight had been also at one time with the Lord of Palate. So, and the Lord could have been sent up against another heathen in Turkey. Turkey is known for Islamic kingdom. So, he was sent up and always won his sovereign fame for prize. So, Ponadala or Vitri. Vitri than Petrakar. Though so illustrious, he was very wise. Romba yula pool nala avula pannadakum romba vandu pagatellam kaamichikama bore himself as meekly as a maid. ரொம்ப பணிவா வந்து ஒரு பணிப்பெண் மாதிரி அவர் நடந்துக்கிறாரு. ஹி நெவர் எட் ஹேட் எனி வைல்ட்னஸ் செட், எந்த ஒரு விஷமுக்க ஒரு வார்த்தையும் அவர் வெளியிடல. ஸோ அவ்வளவு நல்ல நல்லபடியா இது வரைக்கும் பழகிட்டு இருக்கார் இன் ஆல் இஸ் லைஃப். அப்படிதான் டு வாட்ஸ் எவர் வைட் ஹி வாஸ் அ ட்ரூலி பர்ஃபெக்ட் ஜென்டில் நைட். அப்ப இவரை பத்தியான ஒரு குணநலத்தை பத்தி இவர் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி சொல்லியாச்சு. அப்போ வந்து ஒரு நல்ல ஒரு வாரியர் அவர் இருக்காரு. பட் நவ் டு டெல் யூ ஆல் இஃப் இஸ் அரே, அவரோட உடைகளாகட்டும், அரேனா இந்த இடத்துல ட்ரெஸ், அவரோட உடையாகட்டும், அவர் உடை எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா ஸ்டீட்ஸ் அப்படிங்கிறது வந்து குதிரைங்க. ஸோ குதிரைங்கள்லாம் நல்லா இருக்கு. பட் ஆனா அவர் வந்து அவ்வளவு சந்தோஷமா தெரியல. ஹி வாஸ் நாட் கே அப்படின்னா இந்த இடத்துல சேர்ஃபுல். ஏன் அப்படின்னு சொன்னா ரொம்ப களைச்சி போயிருக்காராம். ஏன் அப்படின்னு சொன்னா இப்பதான் வார்லாம் முடிச்சு இந்த அப்படியே அங்கிருந்து வார்லாம் முடிச்சு அப்படி நேரம் இந்த புனித பயணத்துல இருந்து ஜாயின் பண்ணிட்டார். ஆஃப் அ சிம்பிள் ஃபியூட்டேஷன் ஓர் ஹி ஜுபாங் அப்படிங்கிறது ட்ரெஸ். அவர் எப்படி அவரோட உடை எப்படி போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் வந்து வாரியர் அப்படிங்கிறனால உள்ள அந்த பிரஸ்ட் பிளேட் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு திக்கான ஒரு பேடட் ட்ரெஸ் ஒன்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த மேலே போட்டிருக்கிற அந்த இரும்பு இதெல்லாம் வந்து உள்ள அழுத்தக்கூடாதுன்னு அந்த ஒரு உடை ஜூப்பான், அந்த பேடட் ஒரு ட்ரெஸ். அது வந்து என்னவா இருக்குன்னு ஒரு டிஸ்கலர்ட், ஏன்னா மேலே அந்த இரும்பு இது போட்டிருப்பாங்க இல்லையா. ஹிஸ் ஹேபர்கான் அப்படிங்கிறது அந்த பிரஸ்ட் பிளேட் மேலே வந்து அம்பு பாஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு இரும்பு ஒரு இல்லைன்னா ஒரு மாதிரி பிளேட்ல போட்டிருப்பாங்க. அந்த பிளேட்டை பட்டு பட்டு அது கொஞ்சம் கலர் வேற மாதிரி இருக்கு. ஃபார் ஹி ஹேட் லேட்லி கம் ஃப்ரம் இஸ் வாயேஜ் அப்படின்னு சொன்னா அந்த சண்டையெல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வந்திருக்காரு. அண்ட் நவ் இஸ் கோயிங் ஆன் இஸ் பில்கிரிமேஜ். அதுதான் என்னன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்பதான் போயிட்டு பல பேர் கொண்டுட்டு வந்திருக்காரு. ஒருவேளை பிராய சித்தம் கேட்கறதுக்காக போறாரோ என்னவோ தெரியல. நவ் ஹி வாஸ் ஆன் இஸ் பில்கிரிமேஜ். இவங்க கூட ஜாயின் பண்ணாச்சு. நெக்ஸ்ட், ஸோ இது நைட். ஸோ வாரியர் சண்டையெல்லாம் போட்டு பில்கிரிம் வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது யார், இந்த ஸ்குவர் எஸ்கியூஐ ஸ்குவர்னா அர்த்தம் என்ன? ஸ்குவர் யார் அப்படின்னு சொன்னா அட்டெண்டன்ட் டு நைட். ஒரு நல்ல ஒரு வாரியருக்கு, ஒரு ஃபேமஸ் வாரியருக்கு இவங்க எல்லாம் வந்து சேவம் செய்வாங்க. அவங்க கூடயே வந்து பணியடையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இவங்களும் வந்து அந்த போர்க்கலையில கத்துக்கிட்டு பிற்காலத்துல இவங்களும் வந்து ஒரு நைட்டா உருவெடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து இந்த ஸ்குவர் வந்து யார் அப்படின்னா யாரோட பையன் அப்படின்னு சொன்னா அந்த நைட், அந்த நைட்டோட பையனும். ஸோ இவங்க எல்லாம் பேர் எதிர்க்கு சாசர் இதாரு யாரும் கொடுக்கல. நைட் அவங்களோட தொழில் மட்டும்தான் சொல்றாரு. ஸோ ஒரு வாரியர், அந்த வாரியரோட பையன் வந்து ஸ்குவர். அப்ப ஸ்குவர் யாருன்னா ஒரு அட்டண்டன்ட், அது பணியிட செய்யறான், அப்பா அப்பா கூட இருக்கான். ஸோ அப்ப இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன். So with him, அப்படின்னு சொன்னா நைட் அவரோட பையன். தேர் வாஸ் இஸ் சன் யூத்ஃபுல் ஸ்குவர். அவனும் வாரியர் ஆகக்கூட ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. ஆனா பையன் ரொம்ப கில்லாடி, அ லவ்வர் அண்ட் அ லஸ்டி பேச்சுலர். பொண்ணுங்க பிள்ளை நல்லா ஜாலியா சுத்துறது, அழகா இருக்கிறான் பையன். வித் அ லாக்ஸ் வெல் கேர்ல்டு, நல்ல சுருட்ட முடி ஏதோ வச்சு தேய்ச்ச மாதிரி. அவர் ஒரு 20 வயசு, சம் 20 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஹி வாஸ் ஐ கெஸ் கணிக்கிறேன். ஒரு 20 வயசு பையன் மாதிரி இருக்கிறான். In stature, he was an average length. ஓரளவுக்கு நடுத்தரமான ஒரு ஹைட்டாக இருக்கிறான். Wonderfully active eye and great of strength. நல்லா துடிதுடிப்பாக இருக்கான் பையன். He has ridden sometime with the cavalry. குதிரைப்படை, ஏற்கனவே குதிரைப்படைகளெலாம் ஒரு சில இடத்துல போயிட்டு போர்லேயே இவனை கொஞ்சம் வந்து பயிற்சி பெற்றுருக்கான். இன் ஃபிளாண்டர்ஸ், இன் ஆர்டியோஸ் அண்ட் பிகாதி, அந்த இடத்துல வந்து இந்த குதிரைப்படையோட பையன் வந்து ஏற்கனவே போயிட்டு ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் பாண்ட் ஹிம் வெல் வித்இன் த லிட்டில் ஸ்பேஸ் இன் ஹோப் டு வின் தேர் பை ஹிஸ் லேடிஸ் கிரேஸ். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு பார்த்தா, கடைசியில் ஒரு பெண்கள் பெண்கள் பார்த்து தன்னை பார்த்து மயங்கணும், அது மாதிரி ஒரு உள்ள ஒரு பையனுக்கு ஒரு ஆசை இருக்கு. அதுக்கப்புறம் பிரிக்ட் அவுட் ஹி வாஸ் அப்படின்னு சொன்னா நல்லா வலிச்சு சீவிட்டு நல்லா துடிப்பா இருக்காப்புல.
ஐ மீன் மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு மெடோ மீட் அப்படின்னா மெடோ புல்வெளி மாதிரி அங்கேயும் எங்கேயும் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பூக்களும் செடிகளும் கொடியிலுமா மேல வந்து ஆல் ஃபுல் ஆஃப் அ ஃப்ரெஷ் கட் ஃப்ளவர்ஸ் ஒயிட் அண்ட் ரெட் எல்லாத்தையும் வந்து சூடி இருக்கிறாரு மன்மதன் இவர் நம்ம ஊர் சொன்னவர் மன்மத குஞ்சு மாதிரி இவர் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படியே ட்ரெஸ் ட்ரெஸ் எல்லாம் போட்டு நல்லா மீக்கா இருக்கிறாரு அப்பா கூட சேர்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு சிங்கிங் வாஸ் ஹி ஃப்ளூட்டிங் ஆல் டே நாள் ஃபுல்லா அப்படி இப்படி வந்து பாட்டு பாடுவாரு ஹி வாஸ் ஆஸ் ஃப்ரெஷ் ஆஸ் இஸ் த மந்த் ஆஃப் மே அப்படி நல்லா எப்ப பார்த்தாலும் ஹி இஸ் டேக்கிங் கலைப்பு அப்பா மாதிரி கலைப்பாலாம் இல்லை நல்ல சொகுசா இருந்துகிட்டு ஜாலியா இருக்கிறாப்ல ஸோ ஷார்ட் வாஸ் இஸ் கவுன் அவன் போட்டு கவுன் ஷார்ட் அங்க பார்த்தாலே தெரியுது வடிவேல் மாதிரி தொட தெரியுற அளவுக்கு போட்டுக்கிட்டு வித் ஸ்லீவ்ஸ் லாங் அண்ட் ஒயிட் வெல் குட் பி சிட் ஆன் ஹார்ஸ் அண்ட் ஃபேர்லி ரைட் அப்ப நல்ல குதிரை ஓட்ட தெரியும் அப்போ என்ன பண்ணுவானா ஹி குட் மேக் சாங்ஸ் நல்லா பாடுவான் பாடல் ஏற்றவும் செய்வான் அண்ட் வேர்ட்ஸ் தேர் டு இன்டைட் அப்படின்னு சொன்னா பாடல் ஏற்றவும் அவனுக்கு தெரியும் கம்போஸ் ஹி கேன் கம்போஸ் சாங்ஸ் அண்ட் ஜாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காம்படிஷன் அதாவது அந்த காலத்துல வந்து ரெண்டு குதிரை வீரர்கள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் இருந்து ரெண்டு பேர் இருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்பியரை ஏந்திக்கிட்டு வந்து ரெண்டு பேரும் படத்துல பாத்துக்கோ இந்த பக்கம் ஓடி வரும் ஒரு குதிரை வரும் அந்த பக்கம் வரும் இவங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிக்கிற மாதிரி அது ஒரு காம்படிஷன் அந்த காம்படிஷன்ல கலந்துருக்கான் நல்லா டான்ஸ் ஆடுவான் நல்லா வரைகிறான் எழுதுறான் எல்லா டேலண்ட் இருக்கு பைபிளுக்கு சோ ஹாட் ஹி லவ் தட் வைல் நைட் டோல்ட் ஹர் டேல் ஸோ அப்போ அந்த நைட் வந்து இவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஏன்னா இப்ப 20 இல்லையா இப்ப வந்து இந்த நரேட்டர் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு ஸோ இவனை பத்தியும் தெரிஞ்சுக்கிறாரு ஆனா என்ன பண்ண நைட் தூங்கவே மாட்டேங்கிறான் ஹி ஸ்லெப்ட் நோ மோர் தென் டஸ் அண்ட் நைட்டிங் கேர்ள் அந்த வானம்பாடி மரம் கூட தூங்கிட முடியா இவன் தூங்கவே மாட்டேங்கிறான் எதையாட்ட பத்தி எதையாட்ட பண்ணிட்டு கிடக்குறான் ஸோ தலைவர் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு சின்ன பையன் சோ கர்டியஸ் ஹி ஆனாலும் என்ன அப்படின்னு சொன்னா அப்பாவுக்கு முன்னாடி பவ்யமா இருக்கிறான் நாகரிகமா ஹம்பிள் வில்லிங் ஏபிள் அண்ட் கார்வ்டு பிஃபோர் ஹிஸ் ஃபாதர் அட் த டேபிள் அப்பா பக்கத்துல சாப்பாடு ரொம்ப பவ்யமா வந்து நல்ல புலமா நடந்துக்கிறான் ஸோ இது வந்து ஒரு யங் ஸ்குவேர் அப்போ நைட் அப்போ ஒரு இன்னொரு அட்டண்டன் நைட்டுக்கான ஒரு அட்டண்டன் அவனோட பையன் ஸ்குவேர் பார்க்குறான் சரியா ஸோ இதுக்கப்புறமா யாருன்னா த யோமேன் ஸோ அந்த யோமேன் யாரு அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு சர்வன்ட் ஜென்ரலா யோமேன் அப்படின்னு சொன்னா சர்வன்ட் டு அ ராயல் இன் அ ராயல் ஹவுஸ் அப்ப இந்த ராயல் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சர்வன்ட் தான் யோமேன் அப்படிம்பாங்க அப்போ இந்த ரெண்டு அதாவது நைட் ஸ்குவேர் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு சர்வன்ட் மட்டும் கூட்டி வந்திருக்காங்க யோமேன் ஹேட் ஹீ இந்த இடத்துல ரெஃபர்ஸ் டு த ஸ்குவேர் ஆஸ் வெல் அஸ் த நைட் அப்போ அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு யோமேன் ஒரு பணியாள் மட்டும் இருக்கு அந்த பணியாள் யாரு ஐ மீன் நோ மோர் சர்வன்ஸ் ஏன்னு தெரியல நோ அட் த டைம் பல பணியாள்கள் வச்சுக்கோங்க ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட கூட்டி வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கும் சேவகம் செய்யற மாதிரி ஃபார் ஹி சோஸ் டு டிராவல் ஸோ யார் அப்படின்னு சொன்னா அந்த நைட்டும் ஸ்குவேரும் ஸோ அப்போ அந்த பணியாள் எப்படி இருக்கா அந்த யோமேன் எப்படி இருக்காரு சொன்னா ஹி வாஸ் கிளாடு இவங்களுக்கு ஏத்த மாதிரி ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வாரியதுனால அவரும் வந்து மினுக்கிக்கிறாரு போட்டு அவனுக்கு அது தேவையே கிடையாது ஒரு சாதாரண பணியாள் அவரு பார்த்தா அப்படின்னு சொன்னா சிவி சிங்காரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நம்மளும் நானும் வீரம்தான் நானும் ரவுடிங்கிற மாதிரி கிளம்பிட்டாரு ஸோ ஹி வாஸ் கிளாட் இன் கோட் அண்ட் ஹூட் ஹூடு வந்து அந்த பின்னாடி விஜய் படத்த ஐ மீன் விஜய் அந்த பின்னாடி போடுற மாதிரி கில்லியில போடுற மாதிரி தலைக்கு மேல ஒரு ஹூட் அதுவும் வந்து பச்சை கலர்ல போட்டுக்கிட்டு ஒரு கோட் போட்டுக்கிட்டு ஷீஃப் ஆஃப் பீகாக் மயில் இறகெல்லாம் வச்சுக்கிட்டு ஆரோஸ் வில்லு அம்பு எல்லாத்தையும் வந்து வச்சிருக்கிறாரு அண்டர் இஸ் பெல்ட் எல்லாம் வச்சு கேர்ஃபுல்லா வச்சிருக்காரு ஆனா இவருக்கு வில்லம்பெல்லாம் விட தெரியுமான்னு யாருக்கும் தெரியாது இது வந்து நரேட்டருக்கு ஒரு டவுட் ஏன் இவன் இவ்வளவு ஓவர் சீன் போடுறான் இவனுக்கு தேவையும் கிடையாது இவன் சேவகம் பார்க்க வந்திருக்கிறான் ஆனா தலைவருக்கு வந்து கூட போறதுனால என்ன பண்ண இவரு வந்து நல்லா மிடுக்கா இருக்காப்ல ஸோ வில் குட் ஹி கீப் இஸ் டேக்கிள் யோமேன்லி ஒரு டவுட் ஏன்னா பிராக்கெட்ல வருது இவன் சேவகெல்லாம் பண்ணுவானா பார்த்தா ஆள் அப்படி தெரியலையே ஹிஸ் ஆரோஸ் ஹேட் நோ டிராகிள் ஃபெதர்ஸ் லோ அப்படின்னா இது வரைக்கும் அம்பெல்லாம் விட்ட மாதிரி எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்க ஃப்ரெஷ்ஷா இருக்குது இவன் விட தெரியுமா முதல்ல அண்ட் இன் இஸ் ஹேண்ட் ஹி போர் அ மைட்டி போ ஸோ கையில் வந்து என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா ஒரு வில் வச்சிருக்கான் ஏன்னா அந்த காலத்துல வில் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆயுதமா இருக்கு அதை வச்சிருக்கான் அண்ட் அ கிராப்டு ஹெட் ஹேட் ஹி அண்ட் அ சன் பிரவுன் ஃபேஸ் வெயில் அடிச்சு அப்படி முகம் கருத்து போயிருக்கு அண்ட் வுட் கிராஃப்ட் நோ ஹி ஆல் த யூஸ்ஃபுல் பேஸ் அப்போ நல்ல இந்த உட் அதுல மர வேலைகள்லாம் நல்லா பண்ண தெரியும் அப்போ இவன் கையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆம்ல வந்து என்ன பண்ணிருக்கான்னா ஒரு வாரியர் மாதிரி ஒரு பிரேசர் போட்டிருக்கான் ஐ மீன் ஒரு கையில அடிபடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேல ஒரு ஒர்க் கட்டுவாங்க இல்லையா ஸோ இப்போ இந்த மாடர்ன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கேட்டுற மாதிரி பேட் கட்டுற மாதிரி அவரு ஒன்று போட்டிருக்காரு அண்ட் அட் ஒன் சைடு இந்த பக்கம் ஒரு வால் அது கூட வந்து ஒரு பக்லர் அது மாதிரி ஒரு ஷீல்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு குத்து கத்தி ஒரு டேகர் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அதர் சைடு டேகர் பிரைட் ஜொலிக்குது அப்படியே ஸோ எல்லாம் ஒரு மிடுக்கா வந்திருக்காப்ல ஏன்னா கூட வந்து ஒரு நைட் அவரோட ஸ்குவேருக்கு சேவகம் பண்றப்பனா சும்மா போக முடியுமா உடனே வந்து எல்லாத்தையும் போட்டார் அந்த டேகர் வந்து நல்லா வெல் ஷீத்து நல்லா வந்து ஒரு உரைக்குள்ள கத்தி உரைக்குள்ள வச்சிருக்காரு ஷார்ப் ஆஸ் அ ஸ்பியர் பாயிண்ட் இந்த லைட் ஏன்னா ஸ்பியர் ஒரு ஈட்டியை வந்து லைட்ல கட்டினா மினுக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கு அந்த டேகர்
அண்ட் பிரஸ்ட்ல வந்து ஒரு கிறிஸ்டபர் செயின்ட் கிறிஸ்டபர் அதோட ஒரு சில்வர் ஷீன் ஒன்று ஒரு தாயத் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஹி ஓர் அ ஹார்ன் இன் அ பால்ட்ரிக் ஆல் ஆஃப் கிரீன். ஸோ ஒரு தாயத்தோ இல்லை எல்லாமே அவர் வந்து அந்த அவரோட உடைகளை பார்த்தா தெரியும் போட்டிருக்காரு. ஆனால் இந்த நரேட்டபர் கேஸ்ட் இவன்லாம் இது உண்மையான ஆள் அ ஃபாரஸ்டர் ஹி ட்ரூலி வாஸ். இவன் வந்து காட்டுவாசி மாதிரி இருக்கிறான், காட்டில் வாழக்கூடிய ஒரு ஆள் மாதிரி இருக்கிறான். ஆனா இவன் ஏன் இவ்வளவு ஓவரா ட்ரெஸ் போட்டிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நரேட்டர் வந்து கமெண்ட் பண்றாரு. நெக்ஸ்ட், திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிகர். ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வி லுக்ட் அட் த நைட், அதுக்கப்புறம் அவரோட பையன் த ஸ்குவேர், அதாவது ஒரு அட்டண்டன்ட் டு அ நைட், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் சேவகம் செய்யற மாதிரி த யோமேன். அப்போ ஒரு இது வந்து ஒரு எஸ்டேட். இதுக்கப்புறம் தேர் இஸ் அ ஷிஃப்ட். ஃபர்ஸ்ட் தடவை என்ன பண்ண போறோம்னா வி ஆர் லுக்கிங் அட் த பிரேயர்ஸ். ஒரு முதல் ஒரு ரிலீஜியஸ் ஃபிகரை பார்க்குறோம். அப்போ இந்த கூட்டத்தில் வந்து ஒரு முதல் பெண், ஒரு பெண்ணை வந்து இவங்க தான் டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படின்னு சொன்னால் ஒரு நன். அந்த நன் சாதாரண நன் கிடையாது, ஒரு ஸ்கூல் ஆஃப் நன்ஸுக்கு இவங்க வந்து ஒரு ஹெட் மாதிரி இவங்க அ ப்ரேயரஸ். ஓகேவா? ஸோ ஹூ இன் ஹர் ஸ்மைலிங். அப்போ இவங்க வந்து சாஸை வந்து முதல் தடவை பயங்கரமாக கிண்டல் பண்ணுற மாதிரி, ஏற்கனவே இப்போ தான் ஒருத்தர் கிண்டல் பண்ணி முடிச்சார், யோமேன் டே நீ என்னடா பணி செய்ய தானே வந்திருக்கிற, நீ என்ன இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க அப்படிங்கன்னா இப்போ தான் ஒருத்தன் கிண்டல் பண்ணி முடிச்சாரு. உடனே வந்து இவனை ஐ மீன் அடுத்தவங்க வந்து பிரேயரஸ், அப்ப இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் நன்ஸுக்கே ஹெட் அப்படிங்கிறப்ப ஆல்மோஸ்ட் ஒரு ஆபஸ் ஒரு கான்வென்ட் ஆஃப் நன்ஸுக்கு அதுல வந்து இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அப்ப இவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க எப்படி பொய்யா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பாக்குறாரு. ஹர் கிரேட்டஸ்ட் ஓத் வாஸ் பட் பை செயின்ட் எலாய். அப்போ செயின்ட் எலாய் அப்படிங்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட வந்து இப்ப பதவி பிரமாணம் எடுத்துக்கிற மாதிரி அவங்க அவங்கள வேண்டிக்கிறாங்க. And she was known as Madam Eglantine. அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், பெரிய ஒரு பட்டம் கொடுக்கணும். ஏன்னா மேடம் அப்படிங்கிறது ஒரு பட்டம், அப்புறம் வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்லணும். மேடம் ஒரு ராயல் பர்சன்டேஜ் நீங்கள் வந்து மேம் இல்லை மேடம்னு சொல்லணும். அப்போ இவங்களுக்கு முதல் தடவையை பார்த்தீங்கன்னா முதல் பெண்மணி இவங்களை தான் வந்து சாசர் வந்து இந்த நரேட்டர் டிஸ்கிரைப் பண்ணுறாரு. முதல் தடவையாக இவங்களுக்கு தான் வந்து ஒரு பேரும் இருக்கு. ஏன்னா ஒரு நைட்டுக்கு பேர் கிடையாது, ஸ்குவேருக்கு பேர் கிடையாது, யோமேனுக்கு பேர் கிடையாது. ஸோ இவங்களுக்கு வந்து பிரேயர்ஸ்க்கு வந்து பேர் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஈக்லண்டைன். இது ஜென்ரலாக இந்த ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும், பிரேயர்ஸோட பேர் என்ன அப்படின்னு கேட்பாங்க, அது ஈக்லண்டைன். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல் வெல் ஷி சாங் த சர்வீசஸ் டிவைன். அப்போ அவங்களோட சர்வீசஸ் கொடுக்குற மாதிரி சர்மன் இல்லை சர்வீஸ் வேண்டிக்கிறப்ப அந்த சர்வீஸ் வந்து நல்லா கொடுப்பாங்க. அப்போ அவங்க அந்த சர்வீஸ் கொடுக்குறப்ப அவங்க மூக்கால அழகா வந்து ஒரு இன்டர்நேஷன் அப்படிலாம் ஒரு ஏற்ற இறக்கத்தோட அந்த சர்மன் கொடுக்குறாங்க, பிகமிங்லி ரொம்ப அப்ரோப்ரியேட்டா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபேர் ஷீ ஸ்போக் ஹர் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஃப்ளூவென்ட்லி. இப்போதான் கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறார் நரேட்டர். என்னன்னா இந்த அம்மாவுக்கு வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து இந்த கேண்டர்பரி டேல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆங்கிலோ நார்மன் பீரியடை தாண்டி எழுதுனது. ஸோ ஆங்கிலோ நார்மன் பீரியட்ல பார்த்தீங்கன்னா வில்லியம் த கான்கரர் வர்றாரு, இங்கிலாந்து வந்து ஆட்சி பண்றாரு. அப்போ ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு ஆட்சி மொழியா இருக்கு. அப்போ இந்த அவங்கள வந்து இமிடேட் பண்ற மாதிரி இருக்கலாம். இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே ஃப்ரெஞ்சு கத்துக்கிறாங்களா, கத்துக்கிட்ட வந்து ஃப்ரெஞ்சில் வந்து ஃப்ளூவெண்டா பேசுறாங்க. ஆனா பிரச்சனை என்ன, ஆஃப்டர் த ஸ்கூல் ஆஃப் ஸ்டான்ஃபோர்ட் அட் த போ அது மாதிரி இமிடேட் பண்றாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா ஃபார் ஃப்ரெஞ்ச் ஆஃப் பாரிஸ் வாஸ் நாட் ஹர் டு நோ. ஆனா பாரிஸ்ல ஃப்ரெஞ்சுக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த இந்தமா ஃப்ரெஞ்சை கேட்டா அவங்களுக்கு தெரியாது. பாவம் இவங்க பேசுற ஃப்ரெஞ்சு அவங்களுக்கு புரியாது. அப்படின்னா என்னன்னா அவங்க ஃப்ரெஞ்சு அவ்வளவு ஃபால்ட்டியா இருக்கு, ஏன்னா அவ்வளோ நல்ல ஃப்ரெஞ்ச் எல்லாம் பேசல. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நரேட்டருக்கு இந்த லாங்குவேஜ் கொஞ்சம் தெரியுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அட் டேபிள். அப்போ இவங்களை அதுக்கப்புறம் வந்து ஒரு டீட்டெயில்டா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா இந்த பிரேயர்ஸ் வந்து எப்படிலாம் சாப்பிடுவாங்க. அட் டேபிள் ஷீ ஹேட் பீன் வெல் டாட் டேபிள் மேனர்ஸ். அப்போ ஒரு இடத்துல வந்து எப்படி சாப்பிடுறது, ஒரு நல்ல ஒரு இடத்துல போனா அப்படின்னு சொன்னா எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு அப்படி வந்து பார்த்து பார்த்து மெதுவா சாப்பிடுவாங்க. ஸோ இது ஒரு மாதிரி பகட்டுத்தன்மையா இருக்கு. ஐ மீன் இது அவங்களுக்கு நேச்சுரலா இல்ல, ஏதோ வேணுனே மத்தவங்களோட அப்ரிசியேஷனை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு நரேட்டர். அண்ட் எப்படி அவங்க சாப்பிடுவாங்கன்னு சொன்னா நெவர் ஃப்ரம் ஹர் லிப்ஸ் லெட் மார்சல்ஸ் ஃபால். ஒரு சின்ன சாப்பாடு ஒரு ஒரு அரிசி கூட வந்து வாயில இருந்து விழாது, அந்த அளவுக்கு அவன் பட்டு கீழெல்லாம் விழாது. அழகா வந்து மெதுவா வாய்க்குல சாப்பிடுவாங்க. ஒரு இது கீழே கூட செதற விட மாட்டாங்க, ஒரு பருக்க கூட வந்து செதறாது. அண்ட் டிப்ட் ஹர் ஃபிங்கர்ஸ் டீப் இன் சாஸ் but ate with much more care the food upon her plate and never dribbled fell upon her breast. So மேல வந்து ஒரு மார்பகத்துல ஒரு துணி போட்டிருக்காங்க, அதுல கூட விழாத அளவுக்கு பார்த்து மெதுவா பக்குவமா கவனம் அழகா அப்படி கைக்குள்ள அந்த சாஸ் அதுல விட்டு சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அப்ப இன் கர்டசி, அப்ப யாராவது மரியாதை கொடுக்குறப்ப வந்து she had delight and zest. Her upper lip was
ஆல்வேஸ் வைப்ட் சோ கிளீன், அழகா வாயை தொடச்சுப்பாங்க. தட் உடனே அதாவது சாப்பிட்ட உடனே கர்ச்சி வச்சுட்டு அப்படியே லைட்டா வாயை தொடச்சுக்கிறது, என்னடா ஓவரா பண்றாங்க நம்ம அப்படிங்கிற மாதிரி டேபிள் எல்லாம். ஏன்னா இதெல்லாம் பாக்குறாரு நைட்ரு நம்ம சாப்பிடறதெல்லாம். அண்ட் ஹின்னர் கப் வாஸ் நாட் அயோட்டா சீன் ஆஃப் கிரீஸ், அவங்க கப்ல பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் கிரீஸ் கூட இருக்காது அந்த அளவுக்கு வந்து அழகா அது நேர்த்தியா பிடிச்சி அதை குடிச்சிட்டு இருப்பாங்க, வைன் குடிக்கிறாங்க. அண்ட் பிகமிங்லி பிகமிங்ல அந்த அப்ரோப்ரியேட்லி ரொம்ப அவங்களுக்கு பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி அந்த மாதிரி சாப்பிடுறாங்க. ரீச் ஃபார் மீட் டு டைன், அழகா பதட்டப்படாம அழகா தனக்கு அந்த மீட் எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அழகா அதை உடச்சி அவங்க வந்து அந்த கறியை சாப்பிடுறாங்க. அண்ட் சர்டன்லி டிலைட்டிங் இன் குட் ஸ்போர்ட், ஷி வாஸ் ரைட் பிளசன்ட் ஆமியபிள் இன் ஷார்ட். அப்போ சுருக்கமா சொன்னா குட் ஸ்போர்ட் அப்படிங்கிறப்போ எல்லாமே எல்லாருக்கும் நல்லா பழகக்கூடிய ஒரு ஆள், ஆமியபிள் பேச்சு கொடுத்தா நல்லா பேசுவாங்க, பிளசண்டான ஆள். ஆனா இதுக்கப்புறம் தான் இவர் கமெண்ட் பண்றாரு, ஆனா ஷி வாஸ் அ பெயின்ஸ், ரொம்ப சிரமப்பட்டு இதெல்லாம் பண்ற மாதிரி தெரியுது. டு பெயின்ஸ் டு கவுண்டர் ஃபீட் த லுக் ஆஃப் அ கோட்லினஸ், இவங்க ஒரு நன், அப்ப இவங்க வந்து இப்படி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. இவங்க ஏன் வந்து இந்த ராயல்டி மத்தவங்க ஏதோ இந்த ஆளுங்க மாதிரி அவங்கள மாதிரி அவங்களோட மேனர்ஸ் வந்து இமிடேட் பண்ண நினைக்கிறாங்க, இவங்க உண்மையா கிடையாது. அன்ஸ்டேட்லி மேனர்ஸ் டுக் அண்ட் வுட் ஹி ஹெல்ட் வர்த்தி ஆஃப் ரெவரன்ஸ், இவங்களுக்கு எப்படி நம்ம வந்து மரியாதை கொடுக்கறது. பட் டு சே சம்திங் ஆஃப் ஹர் மாரல் சென்ஸ், அவங்களை பத்தி வேற ஒண்ணு சொல்லுவோம், சாப்பிட்டதெல்லாம் விடுங்க, ட்ரெஸ் எல்லாம் விடுங்க. ஷி வாஸ் சோ சேரிட்டபிள் அண்ட் பிட்டியஸ் ரொம்ப இறக்கம் குணம் கொண்டவங்க. என்னன்னு சொன்னா தட் ஷி வுட் வீப் இஃப் ஷி பட் அ சா மவுஸ் காட் இன் அ ட்ராப், அப்படியே ஏதாவது ஒரு மவுஸ் ஒரு எலி வந்து திடீர்னு வலையில மாட்டிக்கிட்டா அதை பார்த்தா கூட நம்மளுக்கு நெஞ்சம் பொறுக்காது, உடனே வந்து கண்ணீர் விட்டுருவாங்க. இதெல்லாம் உண்மையான தெரியல, அவர் வந்து சொல்றாரு அந்த அளவுக்கு வந்து ஒரு இறக்க நெஞ்சம் கொண்டவங்க வந்து இந்த பிரேயர்ஸ். ஷி ஹேட் சம் லிட்டில் டாக்ஸ், அவங்க வீட்டுல வந்து நாய்கள்லாம் இருக்கு, அந்த நாய்களுக்கு வந்து என்ன போடுவாங்க அப்படின்னு சொன்னா கறி துண்டு மட்டும்தான் போட்டு வளர்ப்பாங்க, அந்த அளவுக்கு வந்து அவங்க நாய் மேல அவ்வளவு கருணை. அந்த நாய்க்கு என்ன கொடுப்பாங்கன்னு சொன்னா பாலும் பிரெட் எல்லாம் வந்து ஃபைன் ஒயிட் பிரெட் அது மட்டும்தான் அந்த நாய்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்பதான் கிண்டல் ஆரம்பிக்கிறார். ஸோ அவங்க எப்படி அழுவாங்க, அதுல ஏதாவது ஒரு நாய் செத்து போயிடுச்சுன்னா உடனே அந்த மாவுக்கு வந்து மனம் தாங்காது, உடனே வந்து அழுதுருவாங்க, கண்ணீர் விட்டுவாங்க. ஆர் இஃப் மென் ஸ்மோட் இட் வித் ராட், யாராட்டும் வந்து அதுக்கு அடிச்சிட்டாலோ குத்திட்டாலோ இந்த ஆளுங்க உடனே இந்த மாவுக்கு வந்து பிட்டி கருணை வந்து கருணை மறுவுருவமா இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, அழ ஆரம்பிச்சுவாங்க. அண்ட் டெண்டர் ஹார்ட் ரைட் டெக்கோரஸ் ஹர் பிளீடட் விம்பிள் வாஸ், ஸோ விம்பிள் அப்படிங்கிறது அந்த ட்ரெஸ், ஸோ இந்த தலையை கவர் பண்ற மாதிரி கழுத்தை சுத்தி வர மாதிரி ஒரு நன்னுக்கான ஒரு ட்ரெஸ். ஸோ பிளீட்டட்னா அந்த இது மடிப்பெல்லாம் இருக்கு, ஸோ அந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்போ அவங்க குணத்தை பத்தி பார்த்தா அவங்க ட்ரெஸ் எப்படி போட்டிருக்காங்க. அண்ட் ஹர் மவுத் வாஸ் ஸ்மால் தேர் வித் சாஃப்ட் அண்ட் ரெட், அதுக்கப்புறம் அவங்களோட உருவம் அவங்க வாய் சின்ன வாயா இருக்கு, அதுக்கப்புறம் சாஃப்ட் அண்ட் ரெட் சொல்றாரு. அண்ட் சர்டன்லி ஷி ஹேட் அ ஃபேர் ஃபோர் ஹெட், ஸோ அப்போ அவங்களோட நெத்தி எப்படி இருக்கு. ஸோ இப்போ ஒவ்வொரு உருவத்தை பத்தி எப்படி சொல்றாங்க, ஃபிசியோக்னமி she was it was also almost a full span broad I own for truth to tell she was not undergrown, so unmeya solla pona nanna nalla selumiya irukanga amma paakkuradhukku nalla saapta gifta mulugra mari alaga irukanga. So neat was her clock, appo udaiye vandu nalla irukku. As I was well aware, appo dress podradhiliyum saapradhiliyum thanna paramarchikkile vandu or nun adha patti avlo apdi avasiyam kediyadhu, ana enna pandranga sonna or pagattu or mari mathavanga imitate pandra mari irukanga. So of a coral small about her arm she would bear, appa kaiyila vandu oru rosary vechirukanga, a string of beads kaiyila vandu andha mani vechirukanga chinna chinna idu andha. So guarded with a green guarded appa konjam paakkuradhukku pacha pachen irukku, and therefore hung a brooch, adhula enna panna oru brooch thongudhu oru golden sheen oru thanga nerathula. ஸோ அந்த ப்ரூச்ல இது ஒரு கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க, அந்த ப்ரூச்ல என்ன லெட்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா ஏ அப்படின்னு இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா ஏன்னா அமோ வின்சா ஆம்னியா, அப்ப லாட்டின்ல என்ன அமோர்னா லவ், வின்சானா வின், ஆம்னியனா ஆல், லவ் கான்கர்ஸ் ஆல், அப்ப அன்பு எல்லாத்தையும் வெல்லக்கூடியது அப்படின்னு போட்டிருக்காங்க. யாரோட அன்பு யாருக்காக அப்படிங்கறது டவுட்டு, மற்றபடி அவங்க அன்பு காட்டுறாங்க. ஏன்னா வந்து பக்கத்துல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க, நாய்க்கு உட்காந்து சாப்பாடு கொடுப்பாங்க, அதுவும் வந்து வருத்தக்கறி தான் நாய்க்கு, பாலும் நல்ல பிரெட் தான் நாய்க்கு போடுவாங்க. ஆனா பக்கத்துல யாருக்காவது இருக்காங்க வறுமையில இருக்காங்கன்னா அவங்களுக்கு இவங்க சாப்பாடு போட்டாங்களான்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இப்படிதான் வந்து அவங்களை கிண்டல் பண்றாரு. ஸோ இது கூட நம்ம கணக்கெடுத்துக்க வேண்டிய இவங்க கூட யார் வந்திருக்கா. இப்ப இதுக்கு இது வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த நைட் பாத்துருக்கோம், மொத்தம் வந்து நம்ம வந்து 30 பில்கிரிம்ஸ் வரணும், ஹோஸ்டர் சேர்த்து 31. ஸோ ஏற்கனவே நரேட்டர் பண்ணிட்டு இருக்காரு, இந்த நைட் இருக்காங்க, ஸ்குவேர் இருக்கான், யோமேன் இருக்கான், இப்ப வந்து ஒரு பிரேயரஸ், பிரேயரஸ் கூட இன்னொரு பெண் யாருன்னு சொன்னா லிட்டில் நன், ஒரு நன் கூட இருக்காங்க. ஸோ அப்போ இது வந்து ரெண்டாவது பெண், இவங்களை பத்தி டீடைல்டு டிஸ்கிரிப்ஷன் கிடையாது,
நரேட்டர் வந்து போற போக்குல சொல்லிட்டு போறாரு. ஸோ ஷி ஹேஸ் அ அனதர் நன், ஒரு லிட்டில் நன் வந்து கூட வந்து இருக்காங்க. அவங்க கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா, கேஸ் ப்ரூச் அப்படிங்கிறது ஒரு 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 டாலர் மாதிரி இல்லைன்னா ஒரு பின் மாதிரி. ஓகேவா, இந்த இடிபஸ்ல நீங்க பாத்துருக்கலாம், அந்த ப்ரூச்சால தான் வந்து என்ன பண்ணிப்பான் அப்படின்னு சொன்னா, இவன் இடிபஸ் வந்து கண்ணை குத்திக்கிட்டு குத்திப்பான் இந்த இடிபஸ் பிளேல. ஸோ அது மாதிரி ஒரு ப்ரூச் ஒரு பின் மாதிரி வச்சுக்கோங்களேன், பின் வந்து அவங்க இப்படி மாட்டியிருக்காங்க ட்ரெஸ்ல, அந்த இதுல வந்து அது எழுதி இருக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர் இருக்கு, அது வந்து அமோர் வின்சாம் ஆம்னியா. நீங்க பாத்தீங்கன்னா சாஃபக்கல்ஸ், சாஃபக்கல்ஸோட இடிபஸ் இடிபஸ் ரெக்ஸ்ல இருக்கும், அது ஒரு பின் மாதிரியோ இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெண்டன் மாதிரியோ ஒரு செயின்ல தொங்குற மாதிரி. ஏன்னா இங்க செயின் தான் அவங்க ரோசரி கையில வச்சிருக்காங்க, அதுல வந்து ஒரு டாலர் மாதிரி தொங்குது, அதுல ஏன்னு போட்டிருக்கு. அப்போ இவங்க கூட யார் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு கூட்டம் இவங்க எல்லாம் ஒண்ணு, அதுல ஒரு லிட்டில் நன் ஒரு இரண்டாவது பெண்மணி இந்த கூட்டத்துல. அதுக்கப்புறம் வி ஹாவ் ஒய்ஃப் ஆஃப் பர்த், மூணு பேர் மொத்தம். ஸோ ப்ரையரஸ் ஒரு லிட்டில் நன், முன்னாடி ஒய்ஃப் ஆஃப் பர்த் பின்னாடி வருவாங்க. ஸோ இவங்க கூட ஒரு ப்ரீஸ்ட். ஸோ அந்த அந்த ஒரு ஏன்னா இவங்க ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ப்ரையரஸ் இருந்தால ப்ரீஸ்ட் வந்து ஒரு மூணு பேர். ஸோ மூணு ப்ரீஸ்ட் ஒரு நன்னு இவங்க மொத்தம் வந்து அஞ்சு பேர், இவங்க மட்டும் ஒரு அஞ்சு பேர் வராங்க. ஸோ இதெல்லாம் பின்னாடி நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா முப்பது பேர் வந்துருவாங்க. ஓகே, ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இமீடியட்டா வந்து ஒரு மங். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரையரஸ் ஒரு நன் முக்கியமா ஒரு ஹெட் நன் அப்படிங்கிறப்ப வந்து அதுக்கடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு மங், ஸோ ஒரு துறவி. ஆனா இந்த எப்படி வந்து பெண் துறவியோ இங்க ஒரு ஆண் துறவி, அவரை பத்தி இவங்க வந்து கிண்டல் பண்றாங்க. ஸோ யூர் யார் அ மங் தேர் வாஸ், அவங்களுக்கு இடையில வந்து ஒரு மங் இருக்கான், ஒரு துறவி இருக்கான், ஒன் மேட் ஃபார் மாஸ்ட்ரி. அவர் என்ன எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு சொன்னா, அவுட் ரைடர், நல்லா வந்து குதிரை ஓட்டக்கூடியவர், அவுட் ரைடர். குதிரை ஓட்டுறது அப்படின்னு சொன்னா தலைவர் கையில பிடிக்க முடியாது, அப்படி குதிரை ஓட்டக்கூடியவர். ஹி லவ்ட் ஹிஸ் வெனரி அப்படிங்கிறது ஹண்டிங், நல்லா வந்து வேட்டையாடணும், குதிரையில போயிட்டு வேட்டையாடணும். ஓகேவா, அந்த வேட்டையாடுறதுனா தலைவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அ மேன்லி மேன், நல்லா ராபஸ்ட் ஆன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அவ்வளவு மேன்லியா இருக்கான். டு பி அன் அபவுட் ஏபிள், அபவுட் ஒரு ஒரு மொனாஸ்ட்ரிக்கு வந்து ஹெட்டா இருக்கக்கூடிய அளவுக்கு தகுதி உள்ளவர் மாதிரி இருக்கிற பாக்குறதுக்கு. ஃபுல் மெனி பிளட் ஹார்ஸ் ஹேட் ஹி இன் ஹிஸ் ஸ்டேபிள், அப்போ இவனோட குதிரை லாயத்துல பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹார்ஸ், அவர் வந்து குதிரை பிரியர் வேற, அவ்வளவு ஹார்சஸ் வாங்கி வச்சிருக்காரு. And when he rode, men might his bridle hear. So, குதிரை ஓடுறது ஊருக்கே தேக்குறோம். Jingling in the whistling air, clear. அப்ப வந்து அந்த குதிரைக்கு நல்லா இதெல்லாம் போட்டு மிடுக்கா போட்டுக்கிட்டு அவர் ஓட்டர் வந்து ஊருக்கே தெரியணும். ஆய் அண்ட் as loud as does the chapel bell. மணி ஆலய மணி அடிக்கிற மாதிரி ஒரு இவர் குதிரில போறாருன்னா ஊருக்கே தெரிஞ்சிடும். There he, this brave monk was of the cell. So, அந்த ஒரு கம்யூனிட்டியில இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு மங் இவர். ஆனா இவருக்கு வந்து என்ன பிடிக்காது அப்படின்னு சொன்னா, த ரூல் ஆஃப் மாடர்ஸ் ஆர் செயிண்ட் பெனடிக்ட். அப்போ இந்த மொனாஸ்ட்ரியில வந்து எப்படி வந்து பணியாற்றணும், ஒரு மொனாஸ்ட்ரியில ஒரு மங் ஒரு துறவி எப்படி இருக்கணும், அந்த மொனாஸ்ட்ரி எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல சில ரூல்ஸ் எல்லாம் வந்து த ரூல் ஆஃப் செயிண்ட் பெனடிக்ட், பெனடிக்ட் அப்படிங்கிறது ஒரு ஒரு மங் அவர் வந்து சொல்லி வச்சிருக்காரு. அதையெல்லாம் இவர் கேட்பாரா அப்படின்னு சொன்னா இவர் கேட்க மாட்டார், இந்த மங் வந்து கேட்க மாட்டார். பை ரீசன் இட் வாஸ் ஓல்ட் and somewhat strict. இவரு நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஏன்னா மங் என்ன பண்ணணும், முதல்ல வந்து மொனாஸ்ட்ரியில இருக்கணும், நீ இவையா வெளியே சுத்திட்டு இருக்காரு முதல்ல தெரியல. அப்ப குதிரை ஓட்டுறது ஹண்டிங் இதுதான் அவரோட வேலை. அப்ப செயிண்ட் பெனடிக்ட் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் இதுல வரலையே அப்படின்னு கேட்டா இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பழசாயிடுச்சு பா, பழைய ரூல் அது, அப்புறம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கு, மாடர்ன் மங்குக்கெல்லாம் அது தேவைப்படாது. திஸ் செட் மங், அப்ப இவர் வந்து சொல்றாரு அவங்க சொன்ன ரூல் எல்லாம் ரொம்ப பழசு, அந்த காலத்து இது, இப்ப யார் அதெல்லாம் ஃபாலோ பண்றது, இப்போ புது மேனர்ஸ் புது உலகம், அந்த அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மங் வந்து சொல்றாரு. ஸோ ஹி கேட் நாட் ஃபார் தட் அ டெக்ஸ்ட். அப்போ இது வந்து அந்த டெக்ஸ்ட்னா பிரிஸ்கிரைப்டு டெக்ஸ்ட், அதுல வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்கு, இது மாதிரி மங்ஸ் எல்லாம் இப்படிலாம் நடந்துக்கணும்பா அப்படின்னு சொல்லி இருக்கு. அதெல்லாம் வந்து இவர் கேட்பாரு அப்படின்னா கேட்க மாட்டாரு. அந்த ரூல்ஸ் அந்த புக்ல என்ன சொல்லுது, அந்த ரூல் புக் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, விச் ஹோல்ஸ் தட் ஹண்டர்ஸ் ஆர் நாட் ஹோலி மென், வேட்டையாடுறவங்க எல்லாம் வந்து புனித செயல வந்து ஆளுகளா இருக்க முடியாது, மங்ஸா இருக்க முடியாது அப்படின்னு வந்து அதுல சொல்லுது. நார் தட் அ மங் வென் ஹி இஸ் அ கிளாய்ஸ்டர்லெஸ், அப்ப கிளாய்ஸ்டர் அப்படிங்கிறது அந்த மொனாஸ்ட்ரி, அதுக்குள்ள இருக்கணும், அதை பத்தி தங்கணும், வெளியெல்லாம் ஊர் ஊரா சுத்திட்டு இருக்க கூடாது, அவன் மங்கே இல்ல, அவன் வந்து ஒரு துறவியே இல்ல அப்படின்னு அந்த புத்தகம் சொல்லுது. இஸ் லைக் அவன் எப்படிப்பட்டான் அப்படின்னு சொன்னா, எப்படி மீன் தண்ணியில இல்லாத ஒரு மீன், மீன் தண்ணியில தான் இருக்கணும், அதே மாதிரி ஒரு மங் வந்து மொனாஸ்ட்ரியில இருக்கணும், அங்க வந்து சேவை பண்ணணும், கடவுளை வழிபடணும், அப்படிதான் ஒரு மங் இருக்க முடியும். ஸோ தட் இஸ் டு சே அ மங் அவுட் ஆஃப் இஸ் கிளாய்ஸ்டர். அப்ப இவன் யாரு, இந்த மங் யாரு அப்படின்னு சொன்னா, இவரு மொனாஸ்ட்ரியில இருக்கிற மங்கெல்லாம் கிடையாது, இவரு குதிரை ஏறிட்டு ஊர் ஊரா சுத்துறாரு, இவரு வேட்டையாடுறது.
அப்ப கிளாய்ஸ்டர்ட் மங் அப்படின்னு சொன்னா அவங்க அங்கேயே இருப்பாங்க, அதாவது மொனாஸ்ட்ரியில இருப்பாங்க, அவங்க இறைவனை பத்தி வழிபாடு செஞ்சுக்கிட்டு பிரேயர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, சேவகம் செய்வாங்க. இவர் அப்படிலாம் கிடையாது, இவர் வெளியே வந்துட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்காரு. ஏன்னு சொன்னா அந்த டெக்ஸ்ட பத்தி ஒரு கவலை கிடையாது இவர். பட் திஸ் சேம் டெக்ஸ்ட் ஹி ஹெல்ட் நாட் ஒர்த் அன் ஆய்ஸ்டர். அதெல்லாம் ஒரு துச்சம் போடா டேய் அப்படிங்கிற மாதிரி வந்து துச்சமா நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து கணக்கு எடுத்துக்க மாட்டார். அண்ட் ஐ செட் ஹிஸ் ஒப்பீனியன் வாஸ் ரைட் குட். என்னடா இது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆமா ஒரு வகையில அப்ப இந்த நரேட்டர் வந்து சொல்றாரு, அப்படியே கிண்டல் அடிக்கிறாரு, ஆமா ஆமா இவர் சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கணும், சரி என்ன பண்றது. ஷுட் ஹி ஸ்டடி ஆஸ் அ மேட்மேன் வுட் அப்பான் அ புக் இன் கிளாய்ஸ்டர் செல், தனக்குன்னு ஒதுக்கப்பட்ட அறையில மொனாஸ்டர் வச்சு அவர் படிப்பாரா, படிக்க போறதுல அதுக்கு பேசாம ஊர் சுத்தட்டுமே அப்படிங்கிறாரு கிண்டல் தான். சோ இவர் வந்து லைட்டா நக்கல் அடிக்கிறாரு. இவனை பிடிச்சி ஒரு கிளாய்ஸ்டர் ஒரு மனசுல போட்டு டேய் கடலை பத்தியான இறைவனை பத்தியான புத்தகத்தெல்லாம் படி அப்படின்னு சொன்னா இவர் படிப்பாரா, படிக்க போறதில்ல. எதுக்கு பேசாம ஊர் சுத்தட்டும் அப்படிங்கிறாரு. ஆர் கோ லேபர் வித் ஹிஸ் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்விங் அண்ட் ஸ்வெட் ஆஸ் ஆஸ்டின் பிட்ஸ். அப்ப செயின்ட் அகஸ்டின், செயின்ட் அகஸ்டின் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, உண்மையான துறவி அப்படின்னு சொன்னா போயிட்டு நிலத்துல போய் வேலை செய்யணும், ஒரு நிலத்துல போயிட்டு ஒரு ஒரு விவசாயி மாதிரி நல்லா வேலை செஞ்சு அதுல வர்ற வருமானத்தையும் அதை வச்சுக்கிட்டு மக்கள் உங்களுக்கு அதுக்கு மத்தவங்களுக்கு கொடுத்து உதவணும். இது வந்து செயின்ட் அகஸ்டின் சொன்னது. அது எல்லாம் இவன் கேட்பானா, இவன் போயிட்டு நிலத்துல போய் விழுவானா, விட மாட்டான். அதுக்கு பேசாம வந்து இவன் போயிட்டு ஊர் சுத்தட்டும். ஹவு ஷால் த வேர்ல்ட்ஸ் பி சர்வ், இவன் எப்படி உலகத்துக்கு சேவை பண்ணுவான். லெட் அகஸ்டின் ஹாவ் இஸ் டாயில் டு ஹிம் ரிசர்வ். அது அகஸ்டின் அவர் அப்படி வாழ்ந்துட்டு போட்டோம், இந்த துறவிக்கு வந்து இது செட் ஆகாது. தேர்ஃபோர் அதனால வந்து இந்த துறவி என்ன பண்றாருனா, ஹி வாஸ் அ ரைடர், குதிரை எடுத்துக்கிட்டு நாள் ஃபுல்லா ஓட்ட வேண்டியதான், இரவு பக்கம் ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்து என்ன வச்சிருக்காரு, நாய்களை வச்சிருக்காரு. கிரே ஹவுண்ட்ஸ் ஹேட் ஹி, ஏன்னா ஹண்டிங் வேட்டையாட போவாரு, தன்னோட ஒரு நாய்களையும் கூட்டிக்கிட்டு அ ஸ்விஃப்ட் ஆஸ் பேர்ட் இன் ஃபிளைட். ஸோ அந்த அந்த பறவைகள் மாதிரி அவ்வளவு வேகமா ஓடக்கூடிய ஒரு நாய்கள் அந்த கூட்டம் இருக்கு. அப்ப இவருக்கு என்ன பிடிக்கும் இந்த மங்க் அப்படின்னு சொன்னா, சின்ஸ் ரைடிங் அண்ட் ஹண்டிங் ஆஃப் த ஹேர். அப்போ இவருக்கு வந்து முயலை போய் வேட்டையாடணும், குதிரில ஊர் சுத்தணும். வேர் ஆல் ஹிஸ் லவ் ஃபார் நோ காஸ்ட் வுட் ஹி ஸ்பேர், இதற்காக எதையும் துறந்து ஒரு மாமுனி தான் வந்து இந்த மங். ஓகேவா? ஸோ இதை பண்றதுக்காக அவர் எதையும் துறந்துருவார், அதாவது குதிரையில குதிரை ஓட்டுறதுக்காகவும் ஹண்டிங் போயிட்டு வேட்டையாடுறதுக்காகவும் அவர் எதையும் துறந்து ஒரு முற்றும் துறந்து ஒரு முனிவர் இவர். சரியா? ஸோ வித் திஸ் ஓகே, அப்ப அவர் எப்படி சாப்பிடுவாரு? சரி, இதெல்லாம் ஐ சா ஹிஸ் ஸ்லீவ்ஸ் வேர் பெர்ஃபில்ட் அட் த ஹேண்ட். ஸோ ஸ்லீவ்ஸ் மடக்கி விட்டுருக்காரு, அதுக்கப்புறம் வித் ஃபர் ஆஃப் கிரே அண்ட் ஃபைனஸ்ட் இந்த லேண்ட். அப்ப ட்ரெஸ் பார்த்தா நல்லா மிடுக்காதான் போட்டிருக்காரு, ஃபைனஸ்ட் கிரே. அப்ப அந்த துணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா, ஃபர் மேல இருக்க அந்த ஆடையெல்லாம் வந்து நல்லா முடி பொச்சு பச்சு நல்லா அழகா இருக்கு. ஆல்சோ டு ஃபாசன் ஹூட் பினீத் ஹிஸ் சின். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஹூட் தலையை சுத்தி போட்டிருக்க அந்த ஹூட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அந்த ஹூடை சுத்தி தலையை சுத்தி போட்டுட்டு ஒரு நாட் மாதிரி போடுவாங்க இந்த கழுத்துக்கு கீழே. ஹி ஹேட் ஆஃப் அ குட் ராட் கோல்டு அ கியூரியஸ் பின், அது கழுத்து கீழே அதை மாட்டிக்கிட்டு அ லவ் நாட். என்ன நாட்டு போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, இது ஒரு வகையான ஒரு முடிச்சு. இப்ப இந்த கழுத்து கீழே வந்து அந்த தலையை சுத்தி அந்த ஹூட் போட்டு ஒரு முடிச்சு போடுவாங்க. அந்த முடிச்சு பார்த்தோம்னா காதலர்கள் போட்டிருக்கிற மாதிரி ஒரு முடிச்சு, ஒரு ரொமான்டிக் ஹீரோ இவரு. இந்த லார்ஜர் எண்ட் தேர் வாஸ், அப்புறம் பார்த்தா அப்படின்னா தலை வலுவலுன்னு நல்லா, ஹிஸ் ஹெட் வாஸ் பால்ட் அண்ட் ஷோன் லைக் எனி கிளாஸ், நல்லா கண்ணாடி கிளாஸ் மாதிரி நல்லா மினுக்குது தலை வருது. அண்ட் ஸ்மூத் ஆஸ் ஒன் அனாயிண்டட் வாஸ் இஸ் ஃபேஸ், அது மூஞ்சி எது தலை எதுனே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஸ்மூத்தான ஒரு முகம் இவருக்கு. Fat was this lord. The lord யார் அப்படின்னு சொன்னா நல்ல உருண்டையா இருக்கக்கூடிய ஒரு ஆள். He stood in goodly case. ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, இந்த மங் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு, உதாரணமான ஒரு உதாரண புருஷன் அவரு. ஸோ இஸ் பல்ஜிங் ஐஸ், கண்ணு வந்து வெளியே வர்ற மாதிரி, ரோல்ட் அபவுட், கண்ணு வந்து உருட்டுற மாதிரி குண்டா பல்கா இருக்காப்ல ஆளு, கண்ணை உருட்டினால போதும் பயந்துருவீங்க. அண்ட் ஹார்ட் தே கிளீம்ட் அண்ட் ரெட், கண்ணு வந்து அவ்வளவு சக்க சவின்னு, ஃபயர் பினித் அ பாட், ஒரு தீ போல அப்படி வந்து இருக்கும் கண்ணு அவ்வளவு இருக்கும். And his boots was soft, his horse of great estate. நல்ல ஒரு ஹார்ஸ், ஏன்னா நல்ல ஒரு குதிரை அப்படின்னா அதுக்கு நல்லா பார்த்து பார்த்து வாங்கியிருக்காரு, அரேபியன் குதிரையா இருக்கும்போது. Now certainly he was a finite prelate. அப்போ இவரோட பொசிஷன், ஒரு நல்ல ஒரு சர்ச்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கும் அது மாதிரி வாழ்றாரு. He was not pale as some poor wasted ghost. ஒரு மங் மாதிரி ஒரு மாதிரி சாதாரண மாதிரிலாம் கிடையாது, நல்ல பளபளப்பா ஆள் வந்து நல்ல ஜொலிப்பா இருக்காப்புல. அவர் என்ன சாப்பிடுவார், அவருக்கு என்ன பிடிக்கும்னா, a fat swan. நல்ல ஒரு ஸ்வான் வந்து வறுத்து வச்சிங்க அப்படின்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? அப்போ அவரோட ஹார்ஸ் பால்ஃப்ரி, அது எப்படி இருக்கு, அந்த குதிரை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ப்ரௌன் ஆஸ் இஸ் அ பெரி. ஸோ ஒரு பெரி பழம் போல நல்லா ப்ரௌனா வந்து ஒரு ஹார்ஸ் இருக்கு. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் போறதுக்கப்புறம் தென் வி கோ ஃபார் த ஃப்ரையர். அப்போ ஃப்ரையர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா, ஃப்ரையர்ஸ் வந்து தே பிலாங் டு இந்த சர்ச்ல வந்து ஒரு
மெண்டிகன்ஸ் அப்படின்னு சொன்னா யாசகம் கேட்டு வாழக்கூடிய கொஞ்சம் பிச்சை எடுக்கிற மாதிரி. ஸோ யாசகம் கேட்பாங்க. ஸோ யாசக மக்கள் என்ன யாசகம் கொடுக்குறாங்களோ அதை வச்சு வாழக்கூடிய ஒரு ஒரு குரூப் இவங்க சர்ச்ல. ஸோ அது வந்து ஃப்ரையர். இவங்க வந்து மோஸ்ட் வந்து கிளாய்ஸ்டர் கிடையாது. அதாவது வந்து இவங்க வந்து இப்போ முன்னாடி பார்த்தோம்னா ஹி சப்போஸ் டு பி கிளாய்ஸ்டர் மொனாஸ்டர்ல வாழக்கூடியவங்க. இவங்க வந்து மொனாஸ்டர்லாம் இருக்க மாட்டாங்க. இவங்க ஊர் ஊரா போவாங்க, அங்கங்க வந்து மக்களுக்கு வந்து கடவுளை பத்தியான இதை சொல்லிட்டு போதகம் பண்ணிட்டு போதிச்சுட்டு அவங்க கொடுக்கறத வாங்கிக்கிட்டு சாப்பிடக்கூடிய ஆளுங்க. ஸோ இது வந்து ஒரு கம்யூனிட்டி அவங்களுக்குள்ள ஃப்ரையர். அப்ப இந்த ஃப்ரையர் பாத்தீங்கன்னா எப்படி இருக்காரு? அ ஃப்ரையர் தேர் வாஸ் பார்த்தா வில்லத்தனமான ஒரு ஆளா இருக்காங்க. வாண்டன் அண்ட் அ மெரி சந்தோஷமா தான் வாழ்க்கை. அ லிமிட்டர் எந்த ஒரு லிமிட்டர் அப்படின்னா லிமிட்டர் மாதிரி கிடையல. ஐ மீன் எந்த ஒரு லிமிடேஷனும் இல்லை. இட்ஸ் சப்போஸ் டு பி அ லிமிட்டர். அதாவது ஒரு பாவர்ட்டியில வாழக்கூடியனும். ஏன்னா கடவுளை நேசிச்சு போகிறப்போ வந்து ஒரு அந்த செயின்ட் அகஸ்டின் சொல்ற மாதிரி ஒரு லிமிட்டர், அதாவது முற்றிலும் திறந்துட்டு தனக்கு என்ன தேவையோ அது மாதிரி வச்சுக்கிட்டு பாவர்ட்டியில வாழணும் செயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் அவர் கேட்பாருன்னா கேட்க மாட்டார். அ வெரி ஃபெஸ்டிவ் மேன், நல்லா கொண்டாடக்கூடிய ஒரு ஜொலிப்பான ஆள். அப்ப இன் ஆல் த ஆர்டர்ஸ் ஃபோர், அப்ப வந்து மொத்தம் வந்து ஒரு ஃபோர் ஆர்டர்ஸ் இருக்கு சர்ச்சில், அது முக்கியமா இந்த கம்யூனிட்டியில, ஐ மீன் இந்த மெண்டிகன்ஸ்ல. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன மாதிரி அகஸ்டினன்ஸ், அகஸ்ட் செயின்ட் அகஸ்டஸ் அந்த ஒரு ஆர்டர், அவங்க ஒரு இது அதுக்குள்ள ஒரு குரூப் இல்ல ஒரு செக்ஷன் அவங்க. ஸோ அகஸ்டினன்ஸ் AUGUSTINIANS அது ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கார்மெலைட்ஸ் அப்படின்றது இன்னொரு ஒரு செக்ஷன் அவங்க, அவங்க ஒரு CARMELITS அவங்க ஒரு ஆர்டர். அதுக்கப்புறம் டொமினிகன்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு ஆர்டர், DOMINICANS. அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கன்ஸ், FRANCISCANS. ஸோ இது மாதிரி நாலு ஆர்டர்ஸ் இருக்கு இந்த மெண்டிகன்ஸ்ல. இவர் எந்த ஆர்டர்ல சேர்ந்தாரு நமக்கு தெரியல, பட் ஆனா நல்லா கதை அடிக்கிறாரு. இஸ் எ நன். இந்த நாலு இதுல கூட இவரை மாதிரி யாரும் இருக்க முடியாது. நல்ல காசி புரளி பேச வேண்டியது. அது லாங்குவேஜ் எப்படிப்பட்ட லாங்குவேஜ், துறவி மாதிரியா பேசுறாரு, எல்லா மொழியும் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னா பதவிக்கு மீறின வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது, மற்றவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது. ஹேட் அரேஞ்ச்டு ஃபுல் மெனி அ மேரேஜ் ஆஃப் யங் உமன் அண்ட் அட் இஸ் ஓன் காஸ்ட். தாங்க செலவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. அந்த அளவுக்கு ஏன் பண்றாருன்னு தெரியல. ஏன் முக்கியமா சில பெண்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, ஏன் இவர் பேர் கேட்டு போயிடுமா ஏன்னு தெரியல. ஸோ இது மாதிரி வந்து கொஞ்சம் சட்டிலா வந்து சான்சர் வந்து அடிக்கிறாரு. எப்படி வந்து இவங்க வந்து தேர் நாட் திங்கிங் அபவுட் காட். ஏன்னா அதுக்காகவே இந்த கம்யூனிட்டி இருக்கு, முக்கியமா இந்த ஃப்ரேயர்ஸ் இருக்காங்க, இந்த நாலு ஆர்டர்ஸ் இருக்கு. ஸோ அவங்களுக்கு மீறினதை வந்து இவர் பண்றாரு. ஸோ அவர் வந்து கிண்டலா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கிரிப்ஷன். அன்டூ இஸ் ஆர்டர், அவரோட ஆர்டர்ல இவர் என்ன சொல்றாருன்னா ஹி வாஸ் த நோபல் பில்லர், ஒரு நோபல் போஸ்ட் அப்படிங்கிறாரு. இவர் தான் இவரை மீறி வேற யாருங்கிறது ஒரு நக்கல் ஐரணி. புரூட்டஸ் இஸ் அன் ஆனரபிள் மேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஃப்ரையர் இஸ் எ நோபல் பில்லர் ஆஃப் இஸ் ஆர்டர். அவன் மாதிரி யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறார். வெல் லைக் பை ஆல் அண்ட் இன்டிமேட் வாஸ் ஹி வித் பிராங்க்லின்ஸ் எவ்ரிவேர் இன் இஸ் கண்ட்ரி. ஸோ பிராங்க்லின்ஸ் அப்படிங்கிறது வந்து பிராங்க் அப்படின்னா ஃப்ரீ அப்படின்னு அர்த்தம் லாட்டின்ல. ஸோ பிராங்க்லின்ஸ்னா நிலக்கிழார்கள், அதாவது பரம்பரை பரம்பரையா நிலம் வச்சவங்க கிடையாது. இவங்க வந்து கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு நிலங்கள்ல வாங்கியிருக்காங்க, ஃப்ரீ லேண்ட்லார்ட்ஸ். ஸோ அவங்களும் அந்த கண்ட்ரில தெரியாத, ஐ மீன் இவனுக்கு தெரியாத ஆளுங்களே கிடையாது, எல்லாரையும் இவருக்கு தெரியும். யார் யார் எந்த நேரத்துல இருக்காங்க, யார் நிலம் வச்சிருக்கா, யார்கிட்ட போய் என்ன கேட்கணும் எல்லாம் தெரியும். அது மட்டுமா வித் த ஒர்த்தி மென் ஆஃப் விமன், விமன் ஆஃப் தி டவுன். ஸோ ஊர்ல எந்த பெண்கள் எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, யாரு பணக்காரங்க எல்லாமே தெரியும். அண்ட் அட் கன்ஃபஸிங் ஹி ஹேட் மோர் பவர் இன் கவுன் ஆஸ் ஹி ஹிம்செல்ஃப் செட். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா இந்த பிரீஸ்டுக்கு கன்ஃபஷன் கேட்கற அளவுக்கு தகுதி கிடையாது. இவரோடது யாசகம் செய்யணும், போயிட்டு கடவுளை பத்தியான பரப்புரை செய்யணும், அதுக்கப்புறம் வந்து ஊர் ஊரா போக வேண்டியது. ஆனா என்ன பண்ணிப்பாரு, அவர் கவுன் அப்படிங்கிறது அவரோட பொசிஷன். ஆனா அதை மீறி ஒண்ணு பண்ணுவாரு, ஏன்னா இவரே வந்து கன்ஃபஷன் கேட்பாரு. அதுக்கு ஒரு பவரே கிடையாது இவருக்கு. ஆனா அதுல விடுவாரா தேன் இட் குட் கியூரேட், அந்த பொசிஷன் கியூரேட் ஒரு பொசிஷன், அதெல்லாம் மீறி இருக்க ஒரு பொசிஷன் மாதிரி. ஃபார் ஆஃப் இஸ் ஆர்டர் ஹி வாஸ் லைசன்ஷியேட். இப்போதான் வந்து அந்த லைசன்ஸ் கூட வாங்கல, ஐ மீன் ஒரு தகுதியான ஒரு ப்ரீஸ்ட்டு இன்னும் அதுக்கு வந்து முழுமையான அத்தாரிட்டி இவர் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளேயுமே இவர் ஆரம்பிச்சிட்டாரு, என்கிட்ட நீங்கள் ஏதாவது குற்றம் செஞ்சுருக்கா என்கிட்ட கன்ஃபெஷன் பண்ணுங்க. ஐ ஹி ஹர்ட் கன்ஃபெஷன் ஜென்ட்லி, இட் வாஸ் செட் ஜென்ட்லி அப்சல்யூட்லி பை டூ அப்சர்வ்டு டூ லீவிங் நாட் ஆஃப் ட்ரெட். உடனே கன்ஃபெஷன் அவங்ககிட்ட கேட்ட உடனே ஏதாவது பாவம் பண்ணியிருந்தீங்களா, உங்களுக்கு நீங்கள் செய்த பாவங்களே என்னன்னு சொல்லுங்க, உடனே பாவம் மன்னிப்பு கொடுத்துருவாரு. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்றேன், உங்களுக்கு வந்து எந்த ஒரு சங்கடமும் வேணாம். So he was an easy man to give penance.
என்ன பண்ணுறாரு, உடனே பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு எப்பா இந்த பிராயச்சத்தை எல்லாம் பண்ணிடுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்லிடுவார். அவங்க வந்து பிராயச்சத்தை பண்ணிடுவாங்க. வென் நோவிங் ஹீ ஷுட் கெயின் அ குட் பிட்டன்ஸ், பிட்டன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் பணம். ஸோ இதை பாவ மன்னிப்பு கொடுத்தா இல்லை பணம் கிடைக்குது. ஸோ உடனே இந்த பணத்தை வாங்கி பேக்கெட்ல போட்டுப்பாரு. ஃபார் டு அ பெக்கிங் ஃப்ரையர், ஸோ இவர் யார் அப்படின்னு சொன்னா ஒரு மெண்டிக்கன். ஸோ யாசகம் கேட்டு வாழக்கூடியவங்களுக்கு வந்து மணி கிவன், பணத்தை வாங்கிப்பாரு. இஸ் சைன் தட் எனி மேன் ஹேஸ் பின் வெல் ஸ்ட்ரிவன் அப்படின்னு சொன்னா யார் யாரெல்லாம் பணம் பிடுங்க முடியுமோ பணம் பிடுங்கிடுவார். For if one gave, he dared to boast of this, he took the man's repentance not amiss. இதை பத்தி யாரையும் மூச்சு விடக்கூடாது. ஸோ பாவமணிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் வந்து பாவமணிப்பு கொடுத்துட்டு போறார். For many a man that is so hot of heart, he can't weep, however pains may smart. என்ன எவன் துக்கத்துல இருந்தாலும் சரி இவனுக்கு அலை மட்டும் வராது, இவனுக்கு வலிச்சாலும் அலை வராது. அவ்வளோ நல்ல, ஐ மீன் கல் மனசுலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ நல்ல ஒரு ப்ரீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து கிண்டல் பண்றாரு. Therefore, instead of weeping, மற்றவங்களுக்காக வந்து வருந்தி அழாம ப்ரேயர் பண்ணாம இவருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, மென் ஷுட் கிவ் சில்வர் காயின்ஸ் கொடுக்கணும் இந்த போர் ஃப்ரேயருக்கு, எல்லாத்தையும் கொடுத்துருங்க. ஏன்னா இவருக்கு வந்து பெக்கிங், யூ சப்போஸ் டு லிவ் இன் பாவர்ட்டி இல்லையா, எப்படி வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி பாவர்ட்டியில வாழணும், எதையும் வந்து ப்ரொசஸ் பண்ணாம வாழக்கூடிய ஒரு ஆளா. ஆனா இவர் அப்படி இருக்காரானா, இவர் அப்படி கிடையாது. இவர் வந்து கிடைச்சதெல்லாம் வந்து வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு. His tippet was stuck full of knives. அப்போ இவருடைய ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா உள்ள வந்து எல்லாமே இருக்கு. அதாவது யார் இப்போ ஒரு வேளை பணம் இல்லை அப்படின்னு சொன்னா அவருக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் வந்து கொடுப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கிறாரு. ஃபுல் ஆஃப் நைவ்ஸ் அண்ட் பின்ஸ் டு கிவ், எதுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாம் வாங்கி பெண்களுக்கு கொடுக்கறதுக்கு. யாருக்கு முக்கியமா, யங் ஒய்ஃப்ஸ், யங் அண்ட் பிளீசிங் ஒய்ஃப்ஸ், அவங்களுக்கு போயிட்டு இவர் வந்து அப்படியே பாவ மன்னிப்பு கேட்டு பாவமும் பண்றாரு. ஏன்னா அது வந்து சட்டில் சட்டிலா வந்து சான்சர் சொல்றாரு, இவரே பாவம் பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஒரு துறவியா இருந்துகிட்டு பெண்களிடமும் அவங்களோட வந்து உல்லாசமா இருக்கிறாரு. And certainly he kept a merry note. அதை பத்தியான ஒரு கணக்கும் வச்சிருக்காரு. Well could he sing and play upon the rote. அதை மனப்பாடம் பண்ணி அப்படியே வந்து பாடக்கூடிய ஒரு தகுதி. At balladry he bore the prize away. நல்ல வேற கவிதை ஏற்ற சொன்னா அதுல அவருக்கு பிரைஸை வின் பண்ணிடுவார். So his throat was white as lily of the May. அப்போ அவரோட த்ரோட் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா லில்லி மாதிரி நல்லா வெளவெளியேன் இருக்கு. Yet strong he was as ever champion. ஒரு நல்ல சாம்பியன் மாதிரி ஊர் ஊரா போயிட்டு நல்லா தின்னுட்டு, ஏன்னா பாவர்ட்டியில வாழ்ந்த மெலிஞ்சி நோஞ்ச மாதிரி இருப்பான்னு பார்த்தா இந்த ப்ரீஸ்ட் வந்து நல்லா கெதியா இருக்கிறாப்ல. அண்ட் இன் டவுன்ஸ், எல்லா ஊர்லயும் இவருக்கு தெரியாத டேவரன் ஏதாட்டும் இருக்குமா, தங்கும் விடுதி ஏதாட்டும் இருக்குமானா, எதுவும் இருக்காது. எவ்ரி ஒன் அண்ட் எவ்ரி குட் ஹோஸ்ட், அந்த டேவரன்ல இருக்கக்கூடிய எல்லா ஹோஸ்ட்டுக்கும் இவரை பத்தி தெரியும். ஏன்னா எங்கேயும் விடுறது கிடையாது, எல்லா இடத்துக்கும் போக வேண்டியது. முக்கியமா அதுல இருக்கிற பார்மெய்ட் அவங்களையும் விட கிடையாது. ஸோ பார்மெய்ட்ஸ் எல்லாத்தையும் தெரியும். அங்க இருக்கிற பெக்கிங் லெப்பர்ஸ், ஏன்னா ஒவ்வொரு விடுதி கடையும் வந்து இந்த தொழுநோய் வந்தவங்க பிச்சை எடுப்பாங்க, அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, பட் திஸ் காய் நோஸ் எவ்ரி ஒன், தீஸ் ஹி நியூ, இவருக்கு எல்லாத்தையுமே தெரியுது. ஓகேவா, ஸோ போயிட்டே இருக்கு. ஐ மீன் எங்க கேட்டாலும் யார் இங்கெல்லாம் இருக்காங்களா, ஓகே தலைவர் வந்து இதெல்லாம் சொல்லிடுவாரு. ஃபார் அன்டு நோ சச் சாலிட் மேன் ஆஸ் ஹி அக்கார்டட் இட் ஆஸ் ஃபார் அஸ் ஹி குட் சி டு சீக் டு ஹாவ் சிக் லெப்பர்ஸ் ஃபார் அக்வைண்டன்ஸ். ஆனா யாரை மட்டும் கூட்டு சேர்த்துக்க மாட்டாரு. இப்போ அப்போ பல பிரீஸ்ட் பாத்தீங்கன்னா லெப்பர் தொழுநோய்கள் கூட போயிட்டு அவங்க கூட வாழ்ந்து தொழுநோய் வந்து அது மாதிரிலாம் செயின்ஸ் வந்து இறந்துருக்காங்க, அவங்க கிட்டேயே போக மாட்டாரு. ஆனா இவருக்கு யாரு தெரியும் அப்படின்னு சொன்னா ஊர்ல எந்த பார் இருக்கு, அங்க யார் வந்து பார்மேட் இருக்காங்க, எல்லாத்தையும் இவருக்கு தெரியும். ஓகேவா, தேர் இஸ் நோ ஹானஸ்ட் அட்வான்டேஜஸ் இன் டீலிங் வித் சச் பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் கர்ஸ். அதே மாதிரி பஞ்சம் பிடிச்ச நாயங்க கிட்டலாம் இவர் வந்து பழகிக்க மாட்டார். பாவர்ட்டி ஸ்ட்ரிக்கன் அவங்க கூட எல்லாம் போயிட்டு என்ன நட்பு வச்சுப்பானோ அவங்களும் நட்பெல்லாம் கிடையாது. இட் இஸ் வித் ரிச், யாரு கூட நட்பு வச்சுப்பார் அப்படின்னு சொன்னா பணக்காரங்க. அண்ட் பிக் விக்சல் சுவர்ஸ் அப்படின்னு சொன்னா இந்த வைன் இல்ல மர்ச்சன்ஸ். ஸோ இந்த மர்ச்சன்ஸ் இல்ல வந்து இந்த வைன் விற்கிறவங்க, ஸோ இவங்க கூட தான் நம்மளுக்கு பழக்கமே எல்லாருக்கிட்டையும். ஏன்னு சொன்னான், ஸோ வாட் எவர் ப்ராஃபிட் மைட் ரைஸ், அதனால வந்து யாராட்டும் ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த தொழுநோயாளிகிட்ட போய் சேர்ந்து அவங்களுக்கு போய் என்ன கிடைக்கும், அதனால வந்து இவர் அவங்க கூட நட்பெல்லாம் வச்சுக்க மாட்டார். Courteous he was and humble in men's eye, there was no more than so virtuous. So idu vandu or irony, ivana mari vera adara punitha tanmai kudutha or aanmavai paaka mudiyuma appdinu sonna paaka mudiyadhu, avlo punangai tanmai vaainda or aanmai irukka. So adhu kindal adikkiraar friar. So he was the finest beggar. Appa yaar appdinu sonna ivaru finest beggar appdinu sonna yaasagam ketta valakudi yana yaarthi ellathi yaasagam kekkraara, adhana vandu finest thirupi nakkala chaasar solraar. யார்ட்டு தான் யாசகம் கேட்கல, எல்லாத்தையும் யாசகம் கேட்டுறான். A certain district being formed
டு ஹிம். அப்போ இந்த ஆர்டர்ல இருக்கிறப்போ இந்த இடத்துலதான் யாசகம் கேட்கணும் அப்படின்னா அவங்க ஒவ்வொரு எல்லை கோடு இருக்கும், அதை மீறி இதை மீறி இவரும் போகமாட்டாரு, இந்த எல்லையை தாண்டி அவரும் அவங்க இந்த கோடை கழிச்சு வரமாட்டாரு. சோ இந்த பார்டர் தாண்டி இவர் போகமாட்டாரு. அது மாதிரி அந்த பார்டர் இந்த பார்டர்ல யாரும் வந்தானா இவர் விட மாட்டார். நன் ஆஃப் ஹிஸ் பிரீத்தன் இவனோட பிரதர்ஸ் ஹோலி பிரதர்ஸ் டேட் அப்ரோச் இட்ஸ் ரிம். இந்த பார்டரை தாண்டி பார்டருக்குள்ள யாராட்ட வந்தாங்கன்னா டேய் இது என்ன என் ஏரியா, என் ஏரியாக்குள்ள ஐ மீன் இவர் ஏரியாக்குள்ள இவர் தான் ராஜா, இவர் தான் எல்லா ஊர்லயும் போய் யாசகம் கேட்பாரு. அதனால யாரும் எல்லாம் தாண்டி வரவிடாது. ஃபார் தவ் அ விடோ ஹேஸ் நோ ஷோ ஷோ ஷூஸ் டு ஷோ சோ பிளசன்ட் வாஸ் இஸ் இன் பிரின்சிபல். யாராட்டும் வந்து ஒரு விடோ இருந்தா அவங்களுக்கு வந்து கொடுக்கறது எதுவுமே இல்லைனாலும் இவர் அதை பத்திலாம் கவலைப்படுவாரு. அவங்க கிட்ட இருந்து என்ன வாங்க முடியுமோ இவர் வாங்கிப்பாரு. ஹி ஆல்வேஸ் காட் a far thing before he went. அவங்கிட்ட ஒண்ணுமே இல்லைனா கூட கூடாது. எப்படியாட்ட இவருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, தொழில் தர்மம். என்ன தர்மம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏதாட்டும் அவங்ககிட்ட வாங்கிட்டு தான் போகணும் அப்படிங்கிறத ஒரு தொழில் தர்மம். பிஃபோர் ஏர் ஹி வெண்ட் போறதுக்கு முன்னாடி ஏதாட்டும் வாங்கிட்டு தான் போகணும். ஸோ ஹி லிவ்டு பை பிக்கிங்ஸ். அப்போ இப்படிதான் இருந்துதான் வாழ்றாரு. இட் இஸ் எவிடென்ட், பார்த்தாலே தெரியுது பிச்சை எடுத்து தான் வாழ்றாரு. ஆனா இது வந்து சர்ச் சொன்ன மாதிரி வாழல, யாசகம் வேற இந்த இது வேற அப்படிங்கிறாரு. And he quote romp as well as any whelp. In that la konja vandu or negative connotation, I mean romp appadina kind of or sexual meaning, as well as any whelp na endha nai mariyum. So endha or thiru nai mariyum abdingra mari or kochiyana meaning la konja or kovam unda thala narrator ku adhe mari vandu yaar kudi vandu endha pen kudiyum or uravu vechi kudi or aal mari irukranga. On love days could he have mickle help one kaadaladanala vandra ana kaiyila pidik mudiyuma போயிட்டு இவருக்கு என்னால இவரால என்ன ஹெல்ப் செய்ய முடியுமோ அந்த ஹெல்ப் எல்லாம் பெண்களுக்கு செய்யறாரு. ஃபார் தேர் ஹி வாஸ் நாட் லைக் எ கிளாய்ஸ்டரர். ஏன்னா இவர் வந்து எந்த இடத்துலயும் ஒரு மொனாஸ்டரில வந்து தங்கி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இவர் வந்து இஸ் ஃப்ரீ டு வேண்டர், ஊர் ஊரா சுத்தலாம். அப்போ ஊர் ஊரா சுத்திக்கிட்டு பெண்களோட உல்லாசமா இருந்துகிட்டு இப்படிதான் இருக்காரு. ஸோ இவரை பத்தி இப்படி கிண்டல் பண்றாரு. வித் த்ரெட்பேர் கோப், அப்ப அவரோட உடை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு பூர ஸ்காலர் மாதிரி தான் இருந்திருக்கணும். ஒரு சாதாரண ஒரு ஏன்னா போன உடனே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சர்ச் இது மாதிரி சேவகம் பண்ண போற மாதிரி ஒரு போர் ஸ்காலர் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் படிப்படியா வந்து நீங்க சர்ச்ல அந்த பொசிஷன் முன்னேறி போக முடியும். ஆனா இவர் எப்படி போட்டிருக்காரு, ஹி வாஸ் லைக் அ லார்ட், லைக் அ போப், போப்பே தோத்துருவார் போகுது அந்த அளவுக்கு ட்ரெஸ் போட்டிருக்கிறான். பணம் செழிப்பா இருக்காப்ல. ஆஃப் அ டபுள் வாஸ்டட் வாஸ் இஸ் செமி கோப், அவனோட ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா உடை அந்த அங்கி பாத்தோன்னா அவ்வளவு இதா இருக்கு. That rounded like a bell, nalla oodi nalla all bulka, as you may guess paathale theriyudhu. He lisped a little of wantonness to make his English soft upon his tongue. So he rendu English ellarum English nalla pesuraaru soft ah adhe meduva ade paattu paadra maari pengala mayakku nalla, and in his harping after he had sung so nalla paattu paadi mayakka kodi or aalu. His two eyes twinkled in his head as bright, kannu adhe jolikudhu nachathra pola. And this worthy limiter is the kindle. இந்த ஒரு நன் மதிப்புள்ள ஒரு சேவகன் யாரு அப்படின்னு சொன்னா ஹியூபர்ட் அப்படின்னு எனக்கு ஒரு பேரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரையரை பத்தி முடிக்கிறார். சோ நவ வில் கோ டு தி மர்ச்சன்ட். சோ இந்த மர்ச்சன்ட், அப்ப மர்ச்சன்ட் பேர் கிடையாது, மர்ச்சன்ட் ஒரு வணிகன். அப்ப இந்த வணிகனுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா தேர் வாஸ் அ மர்ச்சன்ட் வித் அ ஃபோக்டு பியர். அவர் வந்து ரெண்டு இது நீட்டிட்டு இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பக்கம் ஒண்ணு இந்த பக்கம் ஒண்ணு, தாடி வந்து ஒரு பக்கம் இப்படி நீட்டு இருக்கு இது பக்கம் நீட்டு இருக்கு. ஃபோக்டு பியர்ட் அண்ட் கர்ட். அப்ப அவரோட ட்ரெஸ் இருக்குன்னா மாட்லே கவுன், அப்படியே விதவிதமான கலரு, பச்சை செவப்பு மஞ்சள் பாத்தீங்கன்னா விதவிதமா மாட்லே கவுன். அண்ட் ஹை ஆன் ஹார்ஸ் ஹி சாட், அப்ப குதிரை உட்காந்துக்கிட்டு அப்பான் ஹிஸ் ஹெட், அப்ப அவன் தொப்பி வந்து ஒரு ஒரு ஃபிளமிஷ் பீவர் ஹேட் தலையில தொப்பி போட்டிருக்காரு. அவரோட புட்ஸ் வாஸ் ஃபாஸ்ட் அண்ட் ராதர் எலகன்ட்லி நல்லா வந்து கட்டியிருக்காரு. ஹி ஸ்போக் ஹிஸ் நோஷன்ஸ் அவுட் ரைட் பாம்பஸ்லி, தன்னை தான் பெருமைய தன்னுடைய தொழில பத்தி நல்லா பெருமையா வந்து சொல்லிப்பாரு பாம்பஸ்லி. ஸ்ட்ரெஸ்ஸிங் முக்கியமா வந்து யாரும் சொல்லுவாரு, நான் அந்த நான் என்னென்னலாம் வின் பண்ணியிருக்கேன், நான் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கேன், ஆனா எப்பவுமே வந்து இழந்ததை பத்தி சொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த காலத்துல மர்ச்சன்ட் எதை நம்பி இருக்காங்க அப்படின்னு சொன்னா எந்த வணிகர்கள் எல்லாமே கடலை நம்பிதான் இருக்கணும். ஏன்னா கடல்ல இருந்துதான் வந்து உங்களுக்கு வந்து கூட்ஸ் எல்லாம் வரணும், பொருட்கள் எல்லாம் வரணும். சம்டைம்ஸ் நீங்க ஏற்கனவே மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல பாத்திருப்பீங்க, அந்த மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ்ல வந்து எப்படி வந்து சில நேரம் வந்து கடல்ல வந்து கப்பல் மூழ்கிடும். அப்போ வந்து இந்த மர்ச்சன்ட் வந்து ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ ஹி வுட் த சி வேர் ஹெல்ட் அட் எனி காஸ்ட் அக்ராஸ் த மிடில் பரோ டு ஆர்வெல் டவுன். ஸோ அப்போ அது மாதிரி ஒரு இழந்திருக்கலாம், அதை பத்திலாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா சில நேரம் கப்பல் வந்து மூழ்கி போயிடும், அவரோட பொருள் எல்லாம் நான் கடல்ல வந்து கடல் கடியில போயிடும், அப்போ வந்து பல இழப்பு ஏற்படும். அந்த இழப்பெல்லாம் அவர் சொல்ல மாட்டாரு.
நான் எப்படி எல்லாம் வணிகம் பண்றேன், நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா. சோ அட் மணி சேஞ்சிங் ஹி குட் மேக் அ க்ரௌன். ஆமா, அந்த எக்ஸ்சேஞ்ச் வேறங்கிறம் பேசி மணி சேஞ்சிங்னா பார்கெயின், நல்லா வந்து பேரம் பேசி விற்பாரு, அதுல வந்து கொஞ்சம் சம்பாதிக்கிறார். திஸ் ஒர்த்தி மேன் கெப்ட் இஸ் ஆல் விட்ஸ் வெல் செட். ஆனா யாரும் ஏமாத்தி பிறக்கல, அந்த வணிகர்களுக்கே உரிய ஒரு இது, கொஞ்சம் விலைக்கு வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தன்னோட அறிவை பயன்படுத்தி கொஞ்சம் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆளு. சோ தேர் வாஸ் நோ ஒன் குட் ஹி சே வாஸ் இன் டெப்ட். சோ ஆனா ஒன்னே ஒண்ணு, இவன் பாக்குறதுக்கும் இவன் பேசுறதுக்கும் இருக்கு, ஆனா ஒன்னு கண்டுபிடிச்சிடலாம். இவன் சொல்றது ஒண்ணு, ஆனா கண்டிப்பா இவன் கணக்கார மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. தேர் வாஸ் நோ ஒன் குட் சே ஹி வாஸ் இன் டெப்ட். இவன் கடன் படலன்னு யாரும் சொல்ல முடியாது. இவன் எதுக்கு இந்த பில்கிரிமேஜ் வந்திருக்கான், ஒருவேளை கடன் பட்டுட்டு அங்கிருந்து ஓடி வந்துட்டானான்னு தெரியல. So, well, he governed all his trade affairs with bargains, nalla beram pesi, kadan vaangi, shares ellam vaangi, irukkira oru aalu. Ana per enna nu theriyala, appdi solla narrate mudikkirar. Ana enna, vanigam senju vaalakudina, ana enna appdi sonna, avan vandu, naan idha sambaadichen, adha sambaadichengra, ana paatha aal appdi theriyala. Paatha kadan patta maari irukkaapla, oru vela vandu kadangaarangiradhu odi vandirupaado, appdiingra oru doubt irukku. Okay va, idhu merchant. Next vandu clerk. So, indha edathula clerk vandu ஒரு ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ஒரு ஸ்காலர்னு சொல்லலாம். இந்த இடத்துல ஒரு ஜென்ரலா ஒரு ஸ்காலர், ஒரு ஸ்டூடெண்ட். அப்ப இந்த கிளர்க் வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் ஸ்டூடெண்ட், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய அல்ல முக்கியமா ஒரு ஆக்ஸ்போர்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் இவர். ஸோ முதல் தடவை ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொல்றாரு. ஸோ இவங்களுக்கு வந்து பணத்தாசை அதிகமாக கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பணத்தாசை கொண்ட சில பேரை பார்த்தோம், ரெண்டு பேரும் பார்த்தோம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிளர்க்கு வந்து இல்ல மர்ச்சன்ட்டுக்கு பாத்தீங்கன்னா பணத்தாசைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவனே வந்து கடன் பட்டு கிடக்கிறான் மர்ச்சன்ட். இப்ப இந்த கிளர்க் பாத்தீங்கன்னா இவருக்கு என்ன புத்தகம், நம்ம எப்படி வேணும் அறிவை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுற ஒரு ஆளு. அ கிளர்க் ஃப்ரம் ஆக்ஸ்போர்ட் வாஸ் வித் அஸ் ஆல்சோ ஹூ ஹாஸ் எ டர்ன் டு கெட்டிங் நாலேஜ் லாங் அகோ. ஸோ அந்த காலத்துல இருந்து ரொம்ப நாளா வந்து அறிவு தேடல், அறிவு பசி உள்ள ஒரு ஆளு. ஆஸ் எ மீகர் வாஸ் இஸ் ஹார்ஸ் ஆஸ் இஸ் எ ரேக். அப்போ நோஞ்சா மாதிரி இருக்கிறான் அவன், ஹார்ஸ் எப்படி நோஞ்சா மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவனும் நோஞ்சா மாதிரி இருக்கிறான். Nor he himself too fat, I will undertake, but he looked hollow and went somberly. Ulliya veda veda nu irukran aalu. Right threadbare was his overcoat. Avan potta thuniyum pathina romba nanji pona thuniya irukku, palaya thuniya potirukran. For he had got him yet no churchly benefits. So church la irundha endha oru benefit kedacha mari theriyala, illa mathavangala yamathiyum polaikala. Nor was so worldly, மற்ற இது முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி ஃப்ரையர் மாதிரியோ இல்லை வந்து மங் மாதிரியோ இவன் யாரையும் வந்து ஏமாத்திலாம் பொழைக்கல. ஆர் எந்த ஒரு பதவிக்காகவும் ஆசைப்படல, ஆஸ் டு கெயின் ஆஃபீஸ் அதுக்காகவும் ஆசைப்படல. ஃபார் ஹி வுட் ராதர் ஹேவ் அட் இஸ் பெட், அவன் தலைமாட்டில் பெட்டுக்கு பக்கத்தில் இவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 20 புத்தகம், ஆல் பவுண்ட் இன் பிளாக் அண்ட் ரெட். யாரை பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில். ஸோ இது ஒரு கேள்வியா வரலாம், எந்த புத்தகம் வச்சிருக்கலாம், எத்தனை புத்தகம் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிஸ்டாட்டில் அவரோட ஃபிலாசபி அதை பத்தி தான். இவருக்கு வந்து எந்த ஒரு நல்லா உட போடணும், நல்லா வந்து இசை மீட்டணும், ஃபிடில் அப்புறம் கே சாம்டரி அப்படிங்கிறது இன்னொரு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வாசிக்கணும் அந்த ஆசைலாம் கிடையாது. புத்தகம் வாங்கணும், அந்த புத்தகத்தெல்லாம் படிக்கணும், இதுதான் ஒரு ஆசை. அப்போ என்ன பண்ணுவாப்ல, அண்ட் யெட் ஃபார் ஆல் ஹி வாஸ் அ ஃபிலாசபர், அவன் வந்து ஒரு ஃபிலாசபர் மாதிரி. ஸோ புத்தகம் படித்து ஒரு அறிவில் ஒரு தேர்ச்சி பெற்ற ஒரு ஆள். ஸோ ஹி ஹேட் பட் லிட்டில் கோல்டு, இவன் கஜானாவில் ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் மேலாம் இருக்கலாம் அவன் கஜானாவில், ஹிஸ் காஃபர் அவன் கஜானாவில் கொஞ்சம் தான் பணம். பட் ஆல் தட் ஹீ மைட் பாரோ, அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இவனுக்கு உதவி பண்ணுறாங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, டேய் புத்தகம் வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லி கையில் காசு கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கிட்டு படிச்சு அதை புத்தகம் வாங்கி படிக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ உடனே என்ன பண்ணுவார், காசு கொஞ்சம் கொடுத்தாலும் அது பேர் புத்தகம் வாங்கி படிக்க வேண்டியது தான், பயங்கரமான ஆளாக இருக்கிறான்பா. ஸோ அண்ட் தென் ஹீ வுட் ப்ரே ரைட் பிஸிலி ஃபார் ஹிஸ் சோல்ஸ். ஸோ மற்றவங்களோட ஆன்மாவுக்காக ப்ரே பண்ணக்கூடிய ஒரு ஆள். Of those who gave him with all for the schools. So, யாரெல்லாம் ஸோ இவனுக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்காக புக்கு அவங்களுக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இவங்க திருப்பி கொடுக்கக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அவங்களுக்காக வந்து இறைவனை வேண்ட முடியும், அது மட்டும்தான் இந்த புவர் ஸ்காலரால் பண்ண முடியும். யார் தனக்கு பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட ஆன்மாவுக்காக இவன் என்ன பண்ணுவானா, இறைவனிடம் வழிபாடு பண்ணுவான். Of study took he utmost care and heed. Not one word spoke he more than he was his need. அப்போ பேசுனா பேசுவாப்ல அவ்வளோதான், என்னன்னா என்ன அதிகமாக வளவலா பேசமாட்டாங்க.
பிரெக்னன்ட் ஆஃப் மாரல் வேர்ச்சு வாஸ் ஹிஸ் ஸ்பீச். அவன் பேசினா அப்படின்னு சொன்னா அந்த பேச்சுல அர்த்தம் பொதிந்திருக்கும், ஃபர்ம் அண்ட் பிரெக்னன்ட் ஆஃப் மாரல் வேர்ச்சு. அப்படி நல்லா பேசக்கூடிய ஆள், பேசினா பேசுவான், பேச்சு கொடுத்தாதான் பேசுவான். அப்படி பேசினான்னு சொன்னா அப்படி நல்ல ஒரு பிலாசபர் மாதிரி ஒரு பொருள் பொதிந்து இருக்கும், அப்படி பேசக்கூடிய ஒரு ஆள். அண்ட் கிளாட்லி வுட் ஹி லேர்ன் அண்ட் கிளாட்லி டீச். ஒரு நல்ல ஸ்காலர் அப்படின்னு சொன்னா மத்தவங்க பேசுறத கேட்கணும், மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இருக்கிற ஸ்காலர்ஸ் ரெண்டுத்தையுமே பண்றது இல்லை, ஏன்னா மத்தவங்க சொல்றது வந்து அவ்வளவு கேட்கறதும் கிடையாது, நல்லா டீச் பண்றதும் கிடையாது. சோ இந்த ஸ்காலர் மத்தவங்க யாராட்டும் நம்ம கிட்ட குறை இருக்குன்னு சொன்னா கேட்டு பாப்பல, சார் இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா அதையும் கத்து பாப்பல. சோ ஓகேவா? சோ அது மாதிரி ஒரு ஆக்ஸ்போர்ட் ஸ்காலர். சோ நெக்ஸ்ட் த மேன் ஆஃப் லா, ஒரு லாயர். த மேன் ஆஃப் லா, த சர்ஜன்ட் ஆஃப் த லா. அப்போ இவர் யாரு, இந்த லாயர் யாரு அப்படின்னு சொன்னா இவரும் வேரியன் வைஸ், நல்ல ஒரு வேரியனா நல்ல பிவர், எல்லா நேக்கு போக்கும் நல்லா தெரிஞ்சவர். Who'd often gone to Paul's walk to advise. அப்போ எப்படி செயின்ட் பால் எப்படி வந்து போற போக்குல வந்து கிறிஸ்டியானிட்டிக்கு நடந்து போறப்ப வந்து ஆன் த வே என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா கிறிஸ்டியன் மதத்துக்கு மாறினாரோ அதே மாதிரி வந்து தன்னோட கிளைண்ட்டை தேடி நல்லா போவாரு, அவங்களுக்கு வந்து அறிவுரை சொல்றாரு, லீகல் அட்வைஸ் கொடுக்குறாரு. தேர் வாஸ் ஆல்சோ காம்பாக்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ், ரொம்ப சுருக்கமா என்னன்னா என்ன இந்த சட்டமா இதை பண்ணுங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கூடியார். டிஸ்கிரீட், மற்றவங்களை பத்தி வெளியே சொல்ல மாட்டாரு. ஆஃப் கிரேட் ரெவரன்ஸ், நல்ல மதிப்பு. இவரை பத்தி எல்லாரும் நல்லா, இப்ப எப்படி வந்து ஸ்காலரோ அதே மாதிரி இவரே நல்லா மதிப்பாங்க. அட்லீஸ்ட் ஹி சீம்டு சோ, ஆனோ டவுட் ஆர் அப்படி இருக்கிறாரு. ஹிஸ் வேர்ட்ஸ் ஆர் சோ வைஸ், நல்லா பேசக்கூடிய ஆளு, அறிவுரை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஆஃபன் ஹி சாட் அஸ் ஜஸ்டிஸ் இன் அசைஸ் பை பேட்டன்ட் அண்ட் கமிஷன் ஃப்ரம் த கிரவுன். அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னா லீகல் அட்வைஸ் கொடுத்து அதுக்குன்னு கமிஷன், அதுக்குன்னு பணம், இவரு பணம் எப்படி மீட்டுறாரு அப்படின்னு சொன்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறாருன்னா லீகல் அட்வைஸ். ஏன்னா ஒரு லாயர் அப்படிங்கிறப்ப வந்து யாருக்கு அப்படின்னு சொன்னா கிரவுன் ஆட்சியாளர்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து அது மூலமா கிடைக்கிற கமிஷனர் வருமானத்தை வச்சுட்டு வாழ்றாரு. ஸோ நல்ல லேர்னிங், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல மதிப்பு இருக்கு, ஆஃப் ஹை ரெனோம். ஹி டுக் லார்ஜ் ஃபீஸ், நல்ல பணம் கொடுக்குற அட்வைஸ்க்கெல்லாம் நல்ல பணம் வாங்கிப்பாரு. அண்ட் ரோப்ஸ், மெனி ரோப்ஸ் குட் ஓன். என்ன அப்படின்னு சொன்னா வாங்குற பணத்தெல்லாம் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா நல்ல உடையங்கடையுமே வந்து வாங்கி வச்சுக்கிறாரு. சோ கிரேட் அ பர்ச்சேசர் வாஸ் நெவர் நோன். பணம் கிடைச்சதா உடனே ட்ரெஸ், ஏன்னா சில பேர் இது மாதிரி இருக்காங்க ஊர்ல, பணம் கொஞ்சம் பணம் வந்தாலும் உடனே போய் புது ட்ரெஸ் போய் வாங்கிடணும். ஸோ எந்த ஃபங்க்ஷனும் வந்தாலும் விட்டுற மாட்டாங்க. சரி தீபாவளி தான்டா, பொங்கலுக்கு வேணாமா, இல்லை வந்து ரம்ஜானுக்கா, இல்லை வந்து எந்த ஃபங்க்ஷன், அது எந்த மதமாக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷன் வந்துட்டா ஒரு ட்ரெஸ். அது சில பேர் என்னன்னு தெரியல. ஸோ கைக்கு மீறிய வாங்குற பணத்துக்கு மேலே ட்ரெஸ் வாங்கி வச்சுக்கிறாரு. ஆல்வாஸ் ஃபீ சிம்பிள் டு ஹிம், என்ன அந்த ஃபீஸ் கொடுத்தானா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் ஒரு ஃபீ, சின்ன ஃபீ அவ்வளோதான். So therefore his claims could never be suspected. Okay, சரி சொல்றாரு. நம்பர் ஒன், so nowhere a man so busy of his class. So அவ்வளோ பிஸி ஆளு, எங்க பார்த்தாலும் வந்து இவரை விட பிஸியா யாரும் இருக்க முடியாது. அப்போ அப்புறம் இவருக்கு என்ன தெரியும், ஆல் கேசஸ் ஆல் ஜட்ஜ்மெண்ட்ஸ் குட் ஹி சைட் தட் ஃப்ரம் வில்லியம் டைம்ஸ். எப்போ அந்த காலத்துல இந்த 1099ல, சாரி 1066ல, யாரு வில்லியம், வில்லியம் ஆஃப் நார்மேண்டி அவன் வந்து ஆட்சி பண்ணான் இல்லையா, அப்போ இருந்து சரி அப்போ அந்த படையெடுத்த வில்லியம் ஆஃப் நார்மேண்டி, அதாவது நார்மன் பீரியட், அப்போ அதாவது இந்த பிரெஞ்சு நார்மன் பீரியட்ல வந்து அவன் படையெடுத்து வந்து ஆட்சி பண்ணா இல்லையா, அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சரி, ஸோ 1066 இருந்து இப்போ வரைக்கும் 1400s வரைக்கும் எந்த சட்டம் எந்த கேஸ்னாலும் சரி தலைவருக்கு வந்து அப்ரோப்ரியேட்டா தெரியும், அதை வந்து ஆள் அடிச்சுக்க முடியாது. அண்ட் சோ ஹிட் could draw a contract, or a nalla contract, legal contract ah nalla tella theliva eludhi kudupaapla ellarum purinjikira maari, not any man could find fault, nalla theliva irukum. So verbatim quote, iduva indha sattama appadiye achchasala eppadi eludhu appadiye solvaru, verbatim quote appadiye solvaru, idha padichu paaru appadi paaru. He wrote but badly in a medley coat. So idhu ivaru adhe maari ela dress paathana anganga anganga dress vever maari irukku, I mean podu podu color ah irukku. பெல்ட் சில்க், சில்க் சாஷ்ல அப்படி கட்டியிருக்காரு இடுப்புல, வித் லிட்டில் பார்ஸ் பட் ஆஃப் ஹிஸ் ட்ரெஸ் நோ மோர் பர்டிகுலர்ஸ், மற்றபடி தெரியல சரியா. ஸோ அது வந்து மர்ச்சன்ட். நெடுத்து வந்து பிராங்க்லின், நம்ம ஏற்கனவே பிராங்க்லின் சொல்லுங்க, ஃப்ராங்க் அப்படின்னா ஃப்ரீன்னு அர்த்தம், மீனிங் இவர் வந்து ராயலா, ஐ மீன் சில பேர் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் காலங்காலமா வந்து நிலம் வச்சிருப்பாங்க, இவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, இவர் சம்பாதிச்சு இவருக்குன்னு ஒரு நிலம், ஒரு ஃப்ரீ லேண்ட், லேண்ட் ஓனர் இவர், ஒரு எஸ்டேட் வச்சிருக்காரு. ஸோ அதான் பிராங்க்லின். So there was a Franklin, அது மாதிரி ஒரு எஸ்டேட் வச்சிருக்க ஒரு ஆள் இந்த கம்பெனியில இருக்காரு. ஒயிட், அவரோட தாடி வந்து வெள்ள வெளியன்னு இருக்கு, லைக் ஒயிட் டெய்சி ஆஃப் அ சான்குயின் டெம்பர். ஆனால் சான்குயின் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த காலர், ஐ மீன் சாரி சான்குயின் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த ஃபோர் ஹியூமர்ஸ் சொல்லுவாங்க, அதுல ஒரு ஹியூமர் வந்து சான்குயின் அப்படின்னு சொன்னா நிதானமா ஒரு காம் டெம்பரமெண்ட்,
எதையும் பதட்டப்படாம நிதானமா செய்வாப்ல. So he loved right well his morning soup and wine. So எதையும் நிதானமா நிறுத்தி நிதானமா பண்ணக்கூடிய ஒரு ஆளு. திடுதிடுப்புலாம் பண்ண மாட்டார். ஆனா பையனுக்கு என்ன பிடிக்கும், இவர் யார் அப்படின்னு சொன்னா எபிக்யூரியஸ் வெரி சன். இவன் வாழ்க்கையோட கோலே என்ன அப்படின்னு சொன்னா நல்லா சாப்பிடணும், செழிப்பா சாப்பிடணும், சாப்பிடணும். அது மட்டும்தான் இவரோட குறிக்கோள். ஏன்னா எபிக்யூரியஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு பிலாசபர், ஒரு கைண்ட் ஆஃப் அ செயின்ட். அவர் என்ன சொன்னாரு, வாழ்க்கை சாப்பிடுவதற்கே இந்த வாழ்க்கை எல்லாம் இயற்கை கொடுத்தது, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இரு, அதான் வாழ்க்கை. வாழ்க்கையில வேற என்ன பண்ணிட முடியும், அதான் ஹையர் பர்பஸ். அதான் வந்து இந்த இவரோட பேர்ல இருந்தா வி ஹாவ் அ வேர்ட் எபிக்யூரியன் அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. எபிக்யூரியன்னா நல்லா சாப்பிட்றதுக்காகவே பிறந்த ஒரு ஆள், சரியா? அதுதான் பிராங்க்லின். தட் ஹெல்ட் ஒப்பீனியன் தட் ஆஃப் அ ஃபுல் டிலைட் வாஸ் ட்ரூ ஃபெலிசிட்டி பர்ஃபெக்ட் அண்ட் ரைட். அது வந்து நன்கும் அறிந்தவர் இவர் தான். அ ஹவுஸ் ஹோல்டர், ஏற்கனவே சொன்ன நிலம் வச்சிருக்காரு, எஸ்டேட் வச்சிருக்காரு. தட் அ கிரேட் வாஸ் ஹி. அப்போ இவர் யாரு அப்படின்னு சொன்னா செயின்ட் ஜூலியன் இருக்கார் இல்லையா, செயின்ட் ஜூலியன் யாரு அப்படின்னு சொன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி. ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து உபசரிப்பு பண்ணணும், அதுக்கு ஒரு செயின்ட். அந்த செயின்ட் மட்டும் இவரு, யாரு தான் வீட்டுக்கு வந்தாலும் சரி உடனே அவங்களுக்கு வந்து வள்ளல் இவரு. உடனே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா வாங்க சாப்பிடுங்க, சாப்பிடாம இவர் வந்து யாரையும் வழி அனுப்ப மாட்டாரு. ஆனா இவரு நல்லா சாப்பிடுவாரு. ஹிஸ் பிரெட் அண்ட் ஏல் வேர் ரைட் ஆல்வேஸ் ரைட் வெல் டன், நல்லா சமைச்சிருக்கணும். அ மேன் வித் பெட்டர் செல்லார்ஸ் தேர் வர் நன். வீட்டுக்கு அடியில பார்த்தா வைனுக்காக தனியா செல்லார்ஸ் வச்சிருக்கிற ஒரே ஆளு இவர் தான் தான் ஊர்ல. அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா நல்லா சமைச்சிருக்கணும். பேக்ட் மீட் வாஸ் நெவர் வாண்டிங் இன் இஸ் ஹவுஸ், எனக்கு பஞ்சமே கிடையாது. கறியா அதோ வறுத்து வச்ச கறி இருக்குது, என்ன வேணும், ஃபிஷ் வேணுமா, ஃப்ளஷ் வேணுமா, எல்லாமே பிளென்டியஸ், தேவைக்கு அதிகமா இருக்கும். இட் சீம் டு ஸ்னோ தேர் இன் போத் ஃபுட் அண்ட் ட்ரிங்க் ஆஃப் எவ்ரி டெய்ன்டி தட் அ மேன் குட் திங்க். நீ என்னெல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறியோ எல்லாமே இருக்கும் இவர் வீட்டுல. இவர் வீட்டுல வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் சீசனுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடணும். ஹி சேஞ்ச் இஸ் டயட், நல்ல டயட் மெயின்டைன் பண்ணாலும். என்ன டயட் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா ஏப்ரல்லாம் இது சாப்பிடுவோம், அடுத்த மாசமா அது சாப்பிடுவோம். ஸோ தலைவர் வந்து டயட் நல்லா மெயின்டைன் பண்ணுவாரு. அதாவது அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா வந்து சாப்பிடக்கூடியதா, அந்த ஊர்ல என்ன பழம் வந்திருக்கு, இந்த சீசனுக்கு என்ன வந்திருக்கு, என்ன ஸ்வீட் கிடைச்சிருக்கு, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஃபுல் மெனி ஃபேட்டன்ட் பாரிட்ஜ் டிட் ஹி மியூ, என்னத்தான் போன மாதிரி என்னதான் சாக்கல அப்படின்னு சொன்னா பாரிட்ஜ் பறவை, அது நல்லா கொழுக்க வச்சு அதை நல்லா சாப்பிடுவாரு. அண்ட் மெனிய பிரீம் அண்ட் பிக். அப்போ கடல்ல கிடைக்கிறதோ இல்ல வந்து குட்டையிலோ எந்த மீன் தான் கிடையாது, எல்லா மீனையும் தின்னு பாப்பல. ஆனா யாருக்கு கவலை அப்படின்னு சொன்னா அவன் வீட்டு குக்குக்கு தான், சமைக்கிறவங்க தான் கவலை. ஏன்னா என்ன கேட்டாலும் பண்ணி கொடுக்கணும், சாசா இருந்தாலும் சரி சொன்னா பண்ணி கொடுத்துடணும், சரியா? ஹிஸ் அ டேபிள். ஸோ வீட்டுல வந்து ஹால்ல வந்து டேபிள் வச்சிருக்காரு. அந்த டேபிள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்டுட் ரெடி எப்பவும் கவர் த்ரூ த லாங் லிவ் லாங் டே, நாள் முழுக்க அப்படின்னு சொன்னா எப்பவும் டேபிள்ல வந்து ஏதாவது டிஷ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். அட் கவுண்டி செஷன்ஸ் வாசி லார்ட். அப்ப ஏதாவது கவுண்டி செஷன்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா தலைவர் தான், அதாவது யாரு, நைட் ஆஃப் ஷயர் மாதிரி ஆக்ட் பண்ணுவாரு. டேய் என் வீட்டுக்கு வாடா சாப்பிடுங்கடா வந்துட்டு போங்க. ஸோ எல்லாரும் கூப்பிட்டு சாப்பாடு போடக்கூடிய ஆள். இவர் என்ன உடனே ஒரு டேகர் கத்தி வச்சிருக்காரு, அப்புறம் பேக் ஆஃப் சில்க் உள்ள வச்சிருக்காரு, ஆர்ம் ஃப்ரம் இஸ் கேர்டல் தன்னோட பெல்ட் இடுப்புல சுத்தி இருக்கா, அதுல வந்து ஒரு கண்டிப்பா அந்த பேக்ல என்ன பணம் இருக்கோ அது சாப்பாடு வச்சிருக்காரு. As a morning milk and the dress and the water irukku, he had sheriff and been auditor and nowhere was a worthy webasser abingiradhu and the nila franklin. So idhe mari oru nelam vachirukkara aalu neenga enge pa mudiyadhu, thinne alichu kudi oru nalla aal abin solittu solraar. Next oru kootam. So ivanga yaaru abinna sonna guildsmen. Guildmen abinna oru trade union mari. So ivanga la union ah senda oru aalunga oru anju per onna oru kootama irukanga, oru haberdasher. So haberdasher vandu indha thuni thakka koodiye vandu oosi பட்டன் இந்த மாதிரி மத்த சின்ன 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 பொருட்கள் எல்லாம் விற்கக்கூடிய ஒரு மர்ச்சன்ட், அவரு ஒரு தச்சன், ஒரு கார்பெண்டர், அப்புறம் ஒரு ஏராஸ் மேக்கருங்கிறது வந்து ஒரு ஒரு இந்த துணி தொங்க போடுவாங்க இல்லையா. ஸோ இந்த கார்பெட்டு இல்ல வந்து துணி கர்டன், ஸோ இதெல்லாம் தைக்கக்கூடிய ஒரு ஆள் ஏராஸ் மேக்கர். அப்புறம் டையர் துணி சாயம் பண்றவர், இல்ல வீவர் துணி நெய்யறக்கூடிய, இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சொன்னா பாக்குறதெல்லாம் ஒன்னா சுத்துறானுங்க அஞ்சு பேரும். எல்லாம் வந்து ட்ரேட் யூனியன் சேர்ந்தவங்க அந்த காலத்துல, கில்ட் அப்படிம்பாங்க அந்த காலத்துல ட்ரேட் யூனியன் கில்ட் அப்படிம்பாங்க. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நாடகம் போடுறதுக்கு ஸ்பான்சர் எல்லாம் பண்ணுவாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம். ஸோ அந்த வியாபாரிகள் சங்கம் தான் பாத்தீங்கன்னா ஏதாவது கொடை ஏதாட்டும் ஊர்ல வந்து திருவிழா கொடை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆளுங்க இவங்க அஞ்சு பேரும் எல்லாம் ஒரே நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா ஜொலிக்கிறானுங்க. ஆஃப் ஒன் சாபர் கிரேட் ஃப்ரெட்டர்னிட்டி, நல்ல பிரதர்ஹுட் இவங்களுக்குள்ள. எப்பா நம்மெல்லாம் வந்து வியாபாரிகடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி, அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இணக்கம் இருக்கு.
சோ தேர் கியர் வாஸ் நியூ அண்ட் வெல் அடான் இட் வாஸ் எல்லாம் புத்தம் புதுசா இருக்கு ட்ரெஸ் எல்லாம் பளிச்சுன்னு இருக்கு தேர் வெப்பன்ஸ் நல்லா ட்ரிம் பண்ணி பிராஸால கிடையாது வெள்ளியில வெள்ளியில பண்ண மாதிரி நல்லா நல்லா மினுக்குது சேஸ்லி மேட் அண்ட் வெல் அண்ட் தேர் கேர்டல்ஸ் நல்லா இடுப்புல சுத்துக்கிற பெல்ட் அண்ட் பவுச்சு எல்லாம் வந்து பார்த்தாலே தெரியுது நல்லா சம்பாதிச்சு நல்லா செட்டில் ஆன மாதிரி தெரியுது அண்ட் ஈச் மேன் ஆஃப் தெம் அப்பியர்ட் அ ப்ராப்பர் பர்ஜஸ் டு சிட் இன் கில்ஸ் மேன் ஆன் ஹை டேஸ் இவங்களை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு சொன்னா அந்த கில்ட் வியாபாரி சங்கத்துல நல்லா சீட்ல டேஸ் மேடம் மேல கால் மேல கால் போட்டு உட்கார அளவு கூட நல்ல தகுதி வாய்ந்த ஒரு நல்ல பணம் படைச்ச ஆளுங்க மாதிரி தெரியுது அண்ட் ஈச் ஆஃப் தெம் ஃபார் விஸ்டம் ஹி குட் ஸ்பேன் வாஸ் ஃபிட்டட் டு ஹேவ் அன் ஆல்டர் மேன் ஸோ இவங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மேயர் மாதிரி நடந்துப்பாங்க அந்த அளவுக்கு பேசுவாங்க அந்த அளவுக்கு வந்து ஆம்பிஷன் பிற்காலத்துல வந்து டே எலெக்ஷன்ல நிக்கணும்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி ஆல்டர் மேன் ஒரு மேயர் மாதிரி வந்து பார்க்கணும் ஆர் ஃபார் சாட்டில்ஸ் சாட்டில்ஸ் தே ஹாவ் எனஃப் அப்போ வந்து வீடு வந்து வாடகைக்கெல்லாம் விட்டு அதுல வந்து நல்லா ரெண்ட் கலெக்ட் பண்ணி நல்லா சௌகரியமா வாழ்றாங்கப்பா டு விச் தேர் குட் வைஃப்ஸ் அதனால அவங்க பெண்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா நல்லா ஃப்ரீ அசன்ஸ் சரி நீங்க ஊர் சுத்துங்கப்பா அப்படின்னு விட்டுறாங்க ஆர் எல்ஸ் ஃபார் சர்டன் தே ஹேட் ஆல்சோ டு பிளேம் அவங்களதான் குறையும் சொல்லணும் இவங்க இப்படி சுத்துறதுக்கே அவங்க தான் காரணம் ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க அந்த மாக்களும் வீட்டில் இருக்கிற அம்மாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து ராயல்ட்டி மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க அவங்களாம் யாரு அவங்களோட பணியால அப்படின்னா எங்களை மேடம் தான் நீங்க கூப்பிடணும் அப்படின்னு சொன்னா அவங்கள மேடம்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளோதான் அண்ட் சர்ச்சுக்கு போறப்ப வந்து நல்லா மினுக்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு போறப்ப வந்து ஏய் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் ஒரு ராயல் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு குரூப் நெக்ஸ்ட் இவங்க கூட ஏன்னா இவங்க அஞ்சு பேர் வந்து நல்ல பணம் இருக்கனால இவங்களுக்கு சமைக்கிறதுல கூடவே ஒரு குக்கு கூட்டி வந்துடுறாங்க குக் தே ஹேட் வித் தெம் இந்த குக்கு யாருன்னா அவங்களுக்கு மட்டும் சமைக்கிறதுக்காக கூடவே ஒரு குக்கை கூட்டி வந்தாச்சு இந்த குக் வந்து அவங்களுக்கு வந்து தேவையானலாம் பண்ணி போட்டுருவாப்ல ஸோ இவரை பத்தி அவங்களோட டிஸ்கிரிப்ஷன் கிடையாது ஸோ அவர் என்னென்ன சமைப்பாரு அவங்களுக்கு சொன்னா டு பாயில் சிக்கன்ஸ் வித் மேரோ போன்ஸ் அண்ட் ஃபிளேவர் சார்லி அண்ட் வித் ஜிஞ்சர் ஏல் சாரி கேலிங்கேல் ஸோ நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஃபிளேவர்லாம் போட்டு நல்லா சமைச்சு கொடுப்பாப்ல ஸோ வெல் ஹிட் குட் டெல் அப்போ வந்து எந்த ஒயின் இதை ஏல அப்படின்னு நல்லா டிஸ்டிங்கிஷ் பண்ண தெரிஞ்ச ஒரு நல்ல வந்து ஒரு குக் ஸோ ஒயினை பார்த்தா கண்டுபிடிச்சிடுறாரு அ டிராஃப்ட் ஆஃப் லண்டன் ஏல் ஏ இது லண்டன்ல இருக்கிற ஒயின்ரா அப்படிங்கிற மாதிரி ஹீ குட் ரோஸ்ட் அண்ட் சீத் அண்ட் ப்ராயில் ஸோ என்ன வேணும் உனக்கு வறுக்கணுமா பொறிக்கணுமா எல்லாத்தையும் தலைவர் வந்து பண்ணி கொடுத்துருவாரு இல்ல சூப் வைக்கணுமா உனக்கு பை வைக்கணும் என்ன வேணாலும் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஆனா பாவம் கொஞ்சம் வந்து வியாதி வெரி இல் அட் இட் வாஸ் பாவம் அவருக்கு இட் சீம் டு மீ பாக்குறதுக்கு வந்து கொஞ்சம் வந்து அவரு வியாதியால கஷ்டப்படுற மாதிரி அவர் காலில் நீங்க இந்த பிக்சர்ல பார்த்தா கூட தெரியும் கால் அந்த ஷின் அந்த முட்டிக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் ஒரு டெட்லி சோர் பையனுக்கு வந்து ஏதோ ஒரு டிசீஸ் இருக்கு அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சொரி மாதிரி படத்தாமல் மாதிரி ஒரு மாதிரி ஒரு கால் அடிப்பட்டு ஒரு புண்ணா இருக்கு அவருக்கு அது வந்து அவர் கட்டு போட்டிருக்காரு பட் சரி விடு அதெல்லாம் கணக்கு விடு அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காம ஃபார் ஸ்வீட் பிளான்ச் மான்ஷ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ் அது பிளான்ச்னா வெள்ள மான்ச் அப்படின்னா ஈட்டுன்னு அர்த்தம் ஸோ அது ஒரு டிஷ்ன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு டிஷ் அதையும் வந்து ஒரு நல்லா பண்ணக்கூடிய ஒரு குக் வந்து யாருன்னா நம்ம குக் முக்கியமாக அந்த கில்ட்மேன் அவங்களுக்கு அந்த அஞ்சு பேருக்கு கூடவே வச்சிருக்காங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு செயலரை பார்ப்போம் ஒரு த சீமேன் அப்போ இந்த சீமேன் யார் அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் அ செயலர் லிவிங் ஃபார் அவுட் வெஸ்ட் எங்கே வாழ்றாரு அப்படின்னு சொன்னால் ஃபார் ஆட் ஐ நோ ஹி வாஸ் ஆஃப் டார்மத் டவுன் அந்த டவுனை சேர்ந்த ஒரு சீமேன் ஸோ ஹி சேட்லி ரோட் அ ஹேக்னே இன் அ கோன் அப்போ என்ன ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு திக் கிளாத் ஃபாலிங் டு த நீ கீழே வரைக்கும் அடியில் வரைக்கும் ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு கவுன் போட்டிருக்காரு டேகர் அந்த சொருகிற கத்தி அது ஹேங்கிங் ஆன் அ காட் ஒரு இதில் கயிறில் கட்டி அதில் தொங்குது இடுப்புல கீழே அண்ட் ஹேண்ட் ஹி சாரி கழுத்துல கழுத்துல தொங்குது ஆனா இவன் பார்த்தா செயலர் மாதிரி இல்லை ஒரு பைரேட் மாதிரி இருக்கிறான் ஏன் வந்து இந்த கத்தியெல்லாம் தொங்க கழுத்துல தொங்க விடணும் ஒரு செயலர் மாதிரி இல்லாம ஒரு பைரேட் மாதிரி கடல் கொள்ளைய மாதிரி பாக்குறது ஆள் இருக்கிறான் ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறான் வந்து த சம்மர்ஸ் ஹீட் ஹேட் பர்ன்ட் இஸ் விசேஜ் ப்ரௌன் மூஞ்சி விசேஜ் அப்படின்னா வெயில் பட்டு பட்டு கருத்து போயிருக்காப்ல அண்ட் செட்டில் வாஸ் அ குட் ஃபெல்லோ நல்ல ஆள் தான் மெனி டிராஃப்ட் ஆஃப் ஒயின் ஹி ஹேட் ட்ரான் நல்லா வந்து ஒயின் குடிச்சு நைட் ஃபுல்லா இருப்பா எதுவும் அப்படின்னு சொன்னா பார்டக்ஸ் பிரெஞ்சு ஒயின் விண்டேஜ் பழைய காலத்து ஒயின் அதான் நல்லா குடிப்பாப்ல வென் த ட்ரேடர்ஸ் லெப்ட் என்னன்னா திருட்டு பையன் என்னன்னு சொன்னா ட்ரேடர்ஸ் மேபி அந்த கேர்ள்ஸ் மேன் அவங்கள அவங்க தூங்குறப்ப திருட்டு குடிப்பானா என்னன்னு தெரியல இப்பதான் நல்லவன் சொன்னா அந்த நல்லவனுக்கான தகுதி தலைவர் கிடையாது நைஸ் கான்சியன்ஸ் ஒரு கிண்டல் தான் எந்த ஒரு ஐயோ இதெல்லாம் நம்ம தப்பு பண்றோமே அப்படி ஒரு உணவு இல்ல உணர்வு இல்லாமல் எப்படியும் நியூட்ரலா எல்லார்ட்டையும் திருடுனா திருடுதான் அப்படி ஒரு சமமா திருடக்கூடிய ஒரு நல்ல ஆள் ஸோ ஹீ தட் ஹி ஃபாட் காட் த அப்பர் ஹேண்ட் மேபி இந்த செயலர் அப்ப அந்த செயலர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெடிஷன் இருக்கு
யார் யார்கிட்ட வந்து அவங்க வந்து தென் பண்ணிட்டாங்க கடல்ல சண்டை அப்படின்னு சொல்லிட்டா, தோத்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தோத்த இடத்துல இருந்து கரைக்கு வந்து ஸ்விம் பண்ணி தான் போகணும், கடலை தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி எல்லாம் வந்து சம்பாதிச்சிருப்பாப்ல இவரு. அப்ப ஒரு பைரேட் மாதிரி இருக்கிறாங்க, கடல் கொலை மாதிரி. இஃப் தட் ஹி ஃபாட் அண்ட் காட் த அப்பர் ஹேண்ட் வின் பண்ணா பை வாட்டர் ஹி சென்ட் தெம் ஹோம் டு எவ்ரி லேண்ட். ஸோ அவங்களை அடிச்சுடே கடலுக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லி கடலை தூக்கி போட்டுருவாப்ல. பட் ஆஸ் ஃபார் கிராஃப்ட் டு ரெக்கன் வெல் ஹிஸ் டைட்ஸ் ஹிஸ் கரண்ட்ஸ். ஸோ அப்போ தன்னோட கிராஃப்ட் ஒரு செயலர் அப்படிங்கிறனால அவருக்கு வந்து எல்லாமே தெரியும், எப்போ வந்து கடல் அலைகள் எழும்பும், எது வந்து டேஞ்சரஸான வாட்டர் சைடு, எந்த இடத்துல கொஞ்சம் மேடா இருக்கும் பள்ளமா இருக்கும் எல்லாமே தலைவர் வந்து கடலை பத்தி நல்லா, எந்த ஹார்பர் எப்போ வந்து எந்த இடத்துல வந்து மூன் வரும், எப்போ வந்து பேரலை வரும், எல்லாமே பைலட்டேஜ் எப்படி ஓட்டுறது எல்லாமே வந்து தரவு அத்துப்படியா தெரியும். ஸோ தேர் வாஸ் நன் சச் ஃப்ரம் ஹல் டு ஃபார் கார்த்தேஜ். ஸோ ஹல்ல இருந்து கார்த்தேஜ் வரைக்கும் கடலை பத்தி நல்லா தெரிஞ்சவன் வேற யாரும் இருக்க முடியாது, இதுதான். ஸோ ஹடி அண்ட் வைஸ் இன் ஆல் திங்ஸ் அண்டர்டேக்கன் பை மெனி அ டெம்பஸ்ட் ஆட் இஸ் சீன் ஹேஸ் ஷேக்கன். ஸோ அப்போ பல புயல்களை பார்த்துருக்கான் கடல்ல. And he knew, so he knew well all the heavens as they were. அப்ப எல்லா கடல் கரையும் சரி ஊர்களையும் சரி இவருக்கு வந்து தெரியாத இடமே தெரியாது. கடலை சுத்தி என்னென்னலாம் தெரியுமோ, பிரிட்டனியா இருக்கட்டும், காட்லாண்டா இருக்கட்டும், கேப் ஆஃப் ஃபினிஸ்டர், ஸ்பெயின். அப்போ இவரோட வெசல், இவரோட கப்பலுக்கு பேர் வந்து என்னன்னு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா மேடலின் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க, சரியா? ஸோ இது வந்து ஒரு செயலர். நெக்ஸ்ட் டாக்டர். ஸோ இந்த டாக்டர் யாரு? வித் அஸ் தேர் வாஸ் அ டாக்டர். ஸோ டாக்டர் ஆஃப் பிசிக், அப்போ வந்து ஒரு டாக்டர். அப்போ இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இன் ஆல் திஸ் வேர்ல்ட் வாஸ் நன், இவரை மாதிரி யாரும் இல்லை. மெடிசனை பத்தி பேச்சு இவர்கிட்ட கொடுத்தா போதும், பையன் இரவும் பகலா பேசுவாப்ல மெடிசனை பத்தியும் சர்ஜரியை பத்தியும். ஃபார் ஹி வாஸ் கிரவுண்டட் இன் அஸ்ட்ரானமி. ஏன் அஸ்ட்ரானமி இந்த இடத்துல வானசாஸ்திரம் ஏன்னு சொன்னா, அந்த காலத்துல இருந்து ஒரு பிலீஃப் இருக்கு, பேஷண்டோட ஹாராஸ்கோப் அவங்களோட நட்சத்திரம் அதையெல்லாம் பார்த்து உடல்நிலை மாறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்போ நம்புறாங்க. அதுக்கப்புறம் அதனால வந்து அதை பத்தி வானசாஸ்திரம் பத்தி இவருக்கு நல்லா தெரியும். ஸோ ஹி ஆஃபன் கெப்ட் அ பேஷண்ட் ஃப்ரம் த பால் பை ஹாராஸ்கோப் அண்ட் மேஜிக் நேச்சுரல். அப்போ வந்து அவங்களோட ஜாதகத்தை பார்த்தே சொல்லிடுவாரு, தம்பி உனக்கு வந்து அடுத்தது கஷ்டகாலம் வரப்போகுதா பாத்துக்க, அதுக்கப்புறம் அந்த மெடிசன் கொடுக்கறது எல்லாமே வந்து தெரியும். ஸோ வெல் குட் ஹி டெல் த ஃபார்ச்சூன் அஸ்டன்ட். ஸோ வந்து அடுத்தது என்ன வரப்போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறி சொல்ற அளவுக்கு வந்து வந்துட்டார் இவரு. வித்இன் த ஹவுசஸ் ஃபார் ஹிஸ் சிக் பேஷண்ட். ஸோ யாராட்டும் உடல்நல ஒரு பேஷண்ட் இருக்குன்னா அவங்க பார்த்து ஜாதகம் பார்த்தே சொல்லிடுவார் அவங்க கிரகநிலை சரியில்லை. ஸோ ஹி நியூ த காசஸ் ஆஃப் எவ்ரி மேலடி. எல்லா நோய்க்கும் வந்து இதுதான் காஸ் அப்படிங்கிறது தெரியும். வேர் இட் ஃபார் ஹாட் ஆர் கோல்ட், மாய்ஸ்ட் ஆர் ட்ரை, அது காய்ச்சலோ இருமலோ தும்மலோ எல்லாத்துக்கும் வந்து இவருக்கு வந்து தெரியும் என்ன எது வந்து ரீசன் சொல்லிட்டு. அண்ட் வேர் இன்டேஞ்சர் ஆஃப் வாட் ஹியூமர். அப்போ அந்த காலத்தில் ஒரு பிலீஃப் இருக்கு ஃபிசியோ இதில் வந்து ஃபிசியோ கம்பெனியில். ஸோ என்ன அப்படின்னு சொன்னா, ஹியூமர் வந்து பாடிலி ஹியூமர்ஸ் ஒரு நாலு வகையான, பிளட் ஃப்ளம், பிளாக் பைல், எல்லோ பைல். ஸோ இதெல்லாம் வந்து ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பென் ஜான்சன் அந்த காமெடி ஆஃப் ஹியூமர்ஸ்ல பேசியிருப்பாரு நாலு இது. ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்ச ஒரு ஆள், குட் பிராக்டிஷனர். த காஸ் பீயிங் நோன் டவுன் டு த டீப்பஸ்ட் ரூட் அண்ட் ஆன் ஹி கேவ் டு த சிக் மேன் ஹிஸ் ட்ரூத். ஸோ அதனால என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னா, எல்லாமே நல்லா அடி வரைக்கும் எல்லா இதையும் வந்து நல்லா படிச்சு தெரிஞ்சவர். அதனால வந்து தன்னோட பேஷண்ட் இருந்தால் நல்லா கறக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ ரெடி ஹி வாஸ். அப்ப என்ன பண்ணுவார், எப்படி சம்பாதிப்பார் அப்படின்னு சொன்னா, அப்பாத்திய கிரி அப்படின்னு சொன்னா அந்த மெடிசன் விற்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அவங்களுக்கும் இவருக்கும் ஒரு கூத்து, ஒரு பாண்ட் இருக்கு. ரெண்டு பேரும் என்ன, ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்து அடிக்கிறது. தம்பி நான் வந்து இந்த ட்ரக் எல்லாம், நீ வச்சிருக்க ட்ரக் எல்லாம் சொல்லு, நான் வந்து இவனுக்கு ஏதாட்டுனா சொல்லி விடுறேன். அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க, நீ வித்துரு எனக்கு ஒரு கமிஷன் கொடுத்துரு. ஸோ இப்ப எல்லாருக்கும் தெரியாது ஒரு டாக்டர் தானே பக்கத்துல எழுதினா ஒரு மெடிசன் ஷாப் இருக்கும், அவரு அந்த மெடிசன் ஷாப்ல இருக்கிறத எழுதி கொடுப்பாரு. அதே மாதிரிதான் யூரோ ஒவ்வொருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. Their friendship was a thing not new began. இது ஒண்ணு புதுசு கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பழைய காலத்து இது காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களுக்கு. ஸோ வெல் ரெட் வாஸ் ஹி. அப்போ இதுக்கு ஏத்த புத்தகங்கள், ஸோ இதை பத்தி யார் யாரெல்லாம் மெடிசன் முக்கியமா பாத்தீங்கன்னா ஹிப்போக்ரட்ஸ். இப்போ அவரோட அந்த ஓத் எடுக்காம, அந்த பதவி அந்த பிரமாணம் எடுக்காம யாரும் டாக்டர் ஆக முடியாது. ஹிப்போக்ரட்ஸ் அவர் எழுதின அந்த ரூல்ஸ்.
ஸோ யார் யாரெல்லாம் மெடிசன் பத்தி புத்தகம் எழுதியிருக்காங்களோ எல்லாத்தையும் படிச்சிருக்காரு. யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொன்னா எஸ்கிபிலேலிஸ், இல்லைன்னா டெஸ்கார்டியஸ், ரூஃபஸ், ஹிப்போக்ரட்ஸ் முக்கியமான ஆளு, ஹாலி, கேலன், செராப்பியன், ரைஸ் இல்லை ஏவிசன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. பெர்னார்டா இருக்கட்டும், ஜான் டெமன், இவங்கெல்லாம் வந்து மெடிசன் ஃபீல்டில், கான்ஸ்டன்டின், கில்பர்ட், இவங்க எல்லாம் மெடிசன் ஃபீல்ட்ல நல்ல புத்தகம் எழுதிருக்காங்க. அந்த புத்தகத்தெல்லாம் கரைச்சி குடிச்சு வச்சிருக்காரு. இன் டயட் ஹி வாஸ் மெஷர்ட் ஆஸ் இட் குட் பி இன்க்ளூடிங் நாட் ஆஃப் சூப்பர்ஃபிலிவிட்டி பட் நரிஷிங் அண்ட் ஈஸி. ஸோ அப்போ தன்னோட டயட்லயும் மெயின்டைன் பண்ண நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு ஆள். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா இது குற்றம் ஆயிடும். இட் இஸ் நோ லிபல் டு சே ஹி ரெட் பட் லிட்டில் இன் த பைபிள். பைபிள்ல வந்து அதிகமாக அவர் படிக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னா பைபிள்ல வந்து கடவுளே எல்லாரையும் குணப்படுத்திடுறாரு. அப்ப கடவுளே குணப்படுத்திட்டா இவர் எப்படி வாழ முடியும்? அதனால பைபிள் இவர் கொஞ்சமா தான் படிப்பாரு. In blue and scarlet, he went clad with all, lined with the taffeta, with the centadel, and yet he was right chary of expense. He kept the gold. அப்போ வந்து பார்த்து பக்குமா தான் செலவு பண்ணுவாங்க, சும்மா கண்டமணிக்கெல்லாம் செலவு பண்ண மாட்டாரு. அப்போ இவர் பணம் எப்படி சம்பாதிக்கிறாருன்னா, ஃப்ரம் கெயின் ஃப்ரம் பெஸ்டிலன்ஸ், பிளேக் நோய் வந்தாலோ இல்லை யாருக்காரு டிசீஸ் அப்படின்னு சொன்னா அது மூலமா வருமானம் ஈட்டுறாரு. கோல்டு தங்கம்னா இவருக்கு வந்து அப்படி பிடிக்கும், தங்கம் அப்படிங்கிறத தங்கத்துக்காக ஒரு எண்ணாலும் பண்ணுவார். தேர்ஃபோர் கோல்ட் எக்ஸைடிங் லவ், எல்லாத்தையும் விட தங்கம் தான் அதிகமாக பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு லைவ்லி கேரக்டர், த வைஃப் ஆஃப் பாத், எல்லாரும் பேசப்படியான ஒரு கேரக்டர். இது மூணாவது. நம்ம ஏற்கனவே பிரையரஸ் பார்த்தோம், பிரையரஸ் கூட ஒரு நன். அதுக்கப்புறம் மூணாவது இந்த மாவை பார்க்கலாம், த வைஃப் ஆஃப் பாத். அப்போ அவங்களோட சோசியல் பொசிஷன் சொல்றது போல ஒரு ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க. வைஃப் அப்படிங்கிற பொசிஷன் சொல்றாங்க, பாத் அப்படிங்கிற இடத்துல இருந்து. அப்ப அந்த அம்மாவுக்கு பார்த்தா அப்படின்னு சொன்னா கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு வந்து காது கொஞ்சம் சரியா கேட்காது, ரெண்டு காதும். அதுக்கப்புறம் ஷி இஸ் நோன் ஃபார் வீவிங், நல்லா வந்து துணி நெய்யக்கூடியவங்க, தைக்கக்கூடியவங்க. ஷி இஸ் நோன் ஃபார் வீவிங். அதனால அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸே பார்த்தோன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அட் மேக்கிங் கிளாத் ஷி ஹேட் சோ கிரேட் அ பெண்ட், ஷி பெட்டர்ட். இந்த எப்பர்ஸா இருக்கட்டும், அந்த இந்த நிலப்பகுதியெல்லாம் சார்ந்ததுல யாரு நல்ல ட்ரெஸ் தப்பா அப்படின்னு சொன்னா அந்த ஒய்ஃப் ஆஃப் பாத் தான், அது ஊருக்கே தெரியும். So in all the parish there was no good wife should offering make before her on her life. So the idile vandu nalla I mean panamo adu nalla eetranga sevayam pannuvaanga. If one did indeed so wrath was she, it put her out of all her charity. Appa enna nu sonna idu nalla idu yen vandu chancer. Appa andha kaalathula or kind of or feminist or adavadhu or pen thannoda sonda panathula adavadhu panam eppadi vandha enna. ஸோ தன பணம் இருக்கு, ஊர் சுத்துறாங்க. ஸோ உலகம் சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு பெண், ஸோ இந்த மாதிரி உலகம் சுற்றும் ஒரு பெண். ஸோ பணம் அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இது மாதிரி ஒரு லைவ்லி கேரக்டர், ஒரு ஃப்ரீ மைண்டட் பர்சன் வந்து அவர் போர்ட்ரே பண்றாரு. அப்போ அவங்களோட கர்சீஃப் எப்படி இருக்கு? ஏன்னா அவங்க வியூ பண்ணுறதுனால அவங்களே வந்து அந்த மாதிரி வந்து நல்லா கர்சீஃப் நல்லா வியூ பண்ணியிருப்பாங்க. சண்டே ட்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தலையில 10 pounds வெயிட் வச்ச மாதிரி ஒரு ஹேட்டு, எல்லாம் சாய்ஸஸ்ட் தான். சுத்தி ஹர் ஹோஸ், அதாவது ஸ்டாக்கிங்ஸ் காலில் போடுறது, அந்த காலத்தில் ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் போடுவாங்க. அந்த ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நல்ல சாய்ஸியஸ்ட் பார்த்து பார்த்து செஞ்சு செக்க செவையான செஞ்ச இது, கார்டட் க்ளோஸ் கார்டட் ஹிஸ் ஷூ ஹர் ஷூஸ் எல்லாமே பார்த்தோன்னா அழகா அந்த மாதிரி போல்டா லைவ்லியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ என்ன அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் முறைப்படி 5 கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்டியன் முறைப்படி என்னன்னா அவங்களோட சொத்து வந்து இவங்களுக்கு சேரணும். அதனால இந்த மாதிரி வசதி படைச்சவங்க என்ன 5 பேருங்கிறது முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டது, நாட் கவுண்டிங் அதர் கம்பெனியின் யூத். அவங்க யூத்ல எப்படி இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தேவையில்லாத விஷயம். முறைப்படி 5 கல்யாணம் பண்ணிருக்காங்க, அதுல சந்தோஷம் துக்கம் எல்லாத்தையும் வாழ்க்கையை நல்லா அனுபவிச்சு 5 ஆண்களே பார்த்தவங்க நம்ம. சோ அதனால வந்து எப்படி அப்படின்னு சொன்னா வாழ்க்கையோட யதார்த்தம், ஒரு பெண் எப்படி வந்து ஒரு ஆணை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சில தத்துவம் கேட்டா ஒரு கரெக்டா வந்து சொல்லக்கூடிய ஒரு ஆள். இவங்க வந்து 3 times 3 times ஜெருசலத்துக்கு பயணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, அப்ப வந்த பணத்தை வச்சுக்கிட்டு நல்லா வந்து உலகத்தை சுத்தி பார்க்கக்கூடிய, ஏன் ஆண் தான் போகணுமா பயணம், புனித பயணத்துக்கு பெண் போகக்கூடாது, அது ஒரு இண்டிபெண்டன்ட் பெண். ஸோ தானே வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள், அவங்களுக்கு ஒரு தொழிலும் பண்றாங்க, வீவிங் அதே பண்றாங்க. கல்யாணப்போ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுனால வந்து அதுக்காக பணமும் வருது. ஸோ எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க நல்லா எல்லா ஊரும் ரோம் சுத்திருக்காங்க, ஸ்பெயின் சுத்திருக்காங்க, கொலோன் ஜெர்மனிக்கு போயிருக்காங்க. அப்புறம் அவங்க பார்க்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நல்லா வேண்டரிங் எல்லா ஊரும் சுத்தி பார்த்துருக்காங்க. கேப் டூத், பல்லு வந்து பற்கள் இடையில நல்ல கேப் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஆள், ஆம்பிளர், ஆம்பிளர்னா நல்லா மெதுவா நடக்கக்கூடிய ஆறு. அப்போ விம்பிள்ட், அவங்களோட ட்ரெஸ் தலைப்பாகை எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹேட்டு, பக்லர், இந்த பட்டைகள் எல்லாமே போட்டுக்கிட்டு ஆள் வந்து நல்லா ரக், அப்புறம் அவங்க ஆளும் பல்கா இருக்காப்ல ஆளு, அண்ட் ஷார்பண்ட் பர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா சிரிப்பாப்புல நல்ல ஒரு பேசுனா அவங்களுக்கு வந்து ஏதாட்டும் உனக்கு வந்து காதல்ல ஏதாட்டும் தோல்வியா, இல்ல வாழ்க்கையில வந்து ஒரு பெண் என்ன பண்ணணும் காதல் தோல்வியோ அதுக்கான நல்ல மருந்தை கொடுக்கக்கூடிய, சொல்யூஷன் சொல்லக்கூடிய ஒரு ஆள். வாழ்க்கையில ஆண்கள் ஆண்கள் யாரு, அவனுங்க யாரு, அவனுக்கு எப்படிப்பட்டவனுங்க,
அவனுங்களை எப்படி கவனிச்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணுமா வைஃப் ஆஃப் பாத் போதுமான அவள் ஆர். ஸோ ஷி இஸ் லேர்ன்ட் த ஓல்ட் அண்ட் ஓல்டு டான்ஸ். ஸோ வாழ்க்கையோட தத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர். அதுக்கப்புறம் பார்சன். ஸோ முதல் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வரைக்கும் ரிலீஜியஸ் ஃபிகர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரப்டான ஆளுங்களை பார்க்கணும். முதல் முதல்ல ஒரு ஒரு குட் ரிலீஜியஸ் மேன், ஒரு பார்சன், ஒரு விகார், ஒரு 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 தனி ஒரு சர்ச், அதுக்கு வந்து ஒரு பாஸ்டர் மாதிரி ஒரு பார்சன். ஸோ அவர் வந்து என்ன பண்ணாரு, கண்ட்ரி சைடில் ஒரு பார்சன், புவர், ஐ வாரண்ட் யூ, ரொம்பலாம் பணம்லாம் கிடையாது, பட் ரிச், ஹி வாஸ் இன் ஹோலி தாட். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் தான் கடவுள் பக்தியில் வந்து இவரை யாரும் மிஞ்ச முடியாது, அதில் நல்ல பணக்காரு, ஆனால் கொஞ்சம் ஏழையான ஆள் தான், நல்லா படிச்சிருக்காரா, லேர்ன்ட் மேன், அ கிளர்க், நல்ல ஸ்காலர், ஏன்னா கிளர்க்னா ஒரு ஸ்காலர், ஹூ கிரைஸ் ஓன் காஸ்பிள் ட்ரூலி சாட் டு ப்ரீச். அப்போ இவரோட இது என்னன்னு சொன்னா, பைபிளில் என்ன சொல்லியிருக்கோ அதை வந்து தன்னோட மக்களுக்கு, தன்னோட பாரிஷனர்ஸ் வந்து டீச் பண்றதா இவர் வந்து கடமையா எடுத்திருக்காரு. நல்வழிப்படுத்தணும், பினைன், ஹி வாஸ் அண்ட் வண்டரஸ் அ டிலைட், அதுல வந்து அப்படி பண்ணாரு அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி கொள்வாரு. அதுக்கப்புறம் ஏதாவது கஷ்டகாலம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா மக்களுக்கு போயிட்டு நல்லா உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள், அட்வர்ஸ் டைம்ஸ் பேஷன், அண்ட் ஹி ஆஃபன் ப்ரூவ்ட். அப்போ கஷ்டகாலத்தில் மக்களுக்கு போய் நல்லா உதவி செய்யக்கூடியது. அதுக்கப்புறம் அதே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹி வாஸ் அன்வில்லிங் டு கர்ஸ், யாராட்ட வந்து டிச்சை அந்த பணம் கொடுக்கல சர்ச்சுக்கு வந்து அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து திட்டலாம் மாட்டார், அவருக்கு அது முக்கியம் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பட் ராதர் வுட் ஹி கிவ், என்ன பண்ணுவார், இவர் அவர் மற்றவங்க பணம் கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவருக்கு வர சின்ன வருமானத்தில் தன்னோட பாரிஷனர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் தன்னோட பார்ட் ஆஃப் த இன்கம்ல கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு போய் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, எனஃப் வித் லிட்டில், இருக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு சில சமயம் வந்து என்ன பண்ணுவார்னா, இவரோட பாரிஷனர்ஸ் வந்து மக்கள் வந்து அங்கங்க இருப்பாங்க தூரத்துல, நடந்தே போவாரு மலையிலும் வெயிலையும், ஃபார் ரெயின் ஆர் தண்டர், இன் சிக்னஸ் ஆர் இன் சின் ஆர் எனி ஸ்டேட், என்ன பண்ணுவார்னா கோயிங் அஃபோர்ட், நடந்தே போயிட்டு கையில ஒரு தடி வச்சுக்கிட்டு நடந்தே போயிட்டு அவங்களுக்கு போயிட்டு போய் நீங்க எப்படி இருக்கீங்க அவங்களுக்கு போய் ப்ரேயர் பண்ணி கடவுள் வழிபாடு சொல்லி கொடுத்துட்டு வரக்கூடிய ஒரு ஃபைன் எக்ஸாம்பிள் இவர் தான் தன் கூட்டத்திலே. His flock, ஒரு கடவுள், ஜீசஸ் எப்படி வந்து ஆட்டு மந்தை அதே மாதிரி தன்னோட தன்னை நம்பி வந்தவர்களை, தன் மதத்தை சார்ந்தவர்களை எப்படி பார்த்துப்பாரோ அதே மாதிரி தன்னோட ஃபிளாக், ஒரு நல்ல மெய்ப்பாளர் மாதிரி இவர் வந்து இருக்கிறார். ஓகே, அவுட் ஆஃப் த காஸ்பிள், அதுல என்ன சொல்லுதோ அதைப்படி நல்லா வாழக்கூடிய ஒரு ஆள். ஏன்னா அவர் என்ன பிலீவ் பண்ணார்னா, இஃப் கோல்டு ரஸ்ட், நம்மளாம் தங்கம், நம்ம ஒரு ஒரு எக்ஸாம்பிள், நம்மளே வந்து ஒரு அயன், போர் அயன் மாதிரி வந்து கரப்டா இருந்தா அப்புறம் எப்படி ப்ரீஸ்டே வந்து ஃபவுலா இருந்தா எப்படி வந்து மக்கள் வந்து சாதாரண மக்கள் லேமேன் எப்படி நம்புவாங்க. அதனால வந்து நம்ம தான் ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஷெப்பர்ட், நல்ல ஒரு மெய்ப்பாளர் மாதிரி, ஒரு நல்ல ப்ரீஸ்ட், ஒரு எடுத்துக்காட்டான ஒரு ஆள் தான் யாருன்னா இந்த பார்சன். நல்லா குளிச்சுட்டு நீட்டா இருப்பாப்புல, மக்களையும் வந்து அதே மாதிரி நீட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ லீவிங் இஸ் ஃபிளாக் டு ஃபிளவுண்டர் இந்த மயர், ஸோ கேட்டுக்கிட்டு போகணும் அப்படிலாம் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்றதுக்காக லண்டனுக்கு நடந்து போய் தன்னோட சர்ச்சுக்கு வந்து எனக்கு என் ஊர்ல வந்து எனக்கு ஒரு சாப்பல் வேணும் அப்படின்னு போயிட்டு செயின்ட் பால் அங்கெல்லாம் போய் கேட்டு எனக்கு ஒரு சாண்ட்ரி, அதாவது மக்களை கூப்பிட்டு ஒரு பிரசங்கம் பண்றதுக்கான எனக்கு ஒரு சாப்பல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காரு. அந்த இடத்துக்கு மக்களும் வந்து இப்ப வந்து என்ன பண்றாங்கன்னா, நைட்டு கிளம்பியும் ஹோலிடேல வந்து ப்ரேயர் பண்றாங்க. ஸோ நார் இன் சம் பிரதர்ஹுட் டிட் ஹி வித் ஹோல்ட், ஸோ எல்லாருக்கும் அவருக்கு வந்து பிரதர்ஹுட் தெரியும், பட் டுவெல்ட் அட் ஹோம், வீட்டுலதான் வாழ்வாரு, எங்கேயும் போயிட்டு இதுக்குன்னு தனியாலாம் தேடிலாம் போறது இல்லை. So never wolf food he plans miscarry, he was a shepherd not mercenary. So ivar yaar appdi sonna kooli pada kediyadu, ivar or shepherd unmayana oral, mathavanga maadi panathukaga alaiyakoodiya or kooli pada aal kediyadu. Appo idha modhal thadaiya vandu or church la or aala nalla praise pannirukkaru. Okay, so appo ivar yaar appdi sonna appo sila naar vandu or kochipaar, yaarata to sinners he was not impious, yaarata vandu sinners a paatha ivarku vandu kovam kadumiya varum, haughty in speech, ennadhal vandu or nalla aal naalum enna panna yaarata குற்றம் பண்ணிட்டாங்க எடுத்துக்காட்டு. அதுக்கு இவர் எடுத்துக்காட்டா வாடுறாரு, அதான் ஹிம் ஹி ரிப்ரூவ்ட் ஷார்ப்லி, யாராட்டும் பாவம் பண்ணிட்டாங்க, சம் சின்ஃபுல் ப்ரூவ்ட், அது தெரிய வந்துச்சு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் பார்க்க மாட்டாரு, கொஞ்சம் முன்கோபக்காரர், கொஞ்சம் திட்டிடுவாப்ல. சோ திஸ் இஸ் வேர் நோ வேர் எ பெட்டர் ப்ரீஸ்ட், அதனாலதான் இவர் பெட்டர் ப்ரீஸ்ட், சும்மா வந்து அவங்ககிட்ட வந்து பாவம் மணிக்கு கொடுத்து காசு வாங்கலாம் மாட்டாரு, தப்புனா தப்பு நீ பண்ண தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிடுவாரு. ஸோ ஹி ஹேட் நோ தர்ஸ்ட் ஃபார் பாம்ப் அண்ட் ரெவரன்ஸ், மற்றவங்க மதிக்கணும், நத்த நல்லா உட போட்டுக்கணும் அப்பெல்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது. சாதாரணமா ஒரு ஹம்பிள் கிறிஸ்டியன் எப்படி வாழணுமோ, எப்படி வந்து அந்த 12 டிசைபிள்ஸ் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு முன்னுதாரணமான ஒரு ஆள், அதையே வந்து மக்களுக்கும் ஸோ சொல்றத போதிக்கிறத தன் வாழ்க்கையிலேயே நடைமுறை பண்ணக்கூடிய ஒரு ஆள். ஹி டாட், என்ன டீச் பண்றாரோ ப்ரீச் பண்றாரோ அதே மாதிரி தானும் வாழக்கூடிய ஒரு ஆள் தான் பார்சன். ஸோ பார்சனுக்கு ஒரு பிரதர் இருக்காரு, ஓ ப்ளோமேன், ஒரு விவசாயி, ஸோ நிலத்தை உழுது வாழக்கூடியவர்.
எப்படி வந்து இவர் ஹெவனுக்கு போவாரோ அதே மாதிரி இவரும் ஹெவனுக்கு தான் போக போறாரு. ஏன்னா கடவுள் பைபிள் சொல்ற மாதிரி இந்த நிலம் கொடுத்திருக்காரு, அந்த நிலத்தை உழுது இதுல மக்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது மாதிரி வாழணும், அப்படி இல்லைன்னா மக்களுக்கு ப்ரீச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி இந்த பிளவ்மேன் ஸோ இந்த நிலத்தை உழுறாரு, அவர் யாரு அப்படின்னு சொன்னா இவரோட பிரதர் இல்ல, இவர் வந்து ஃப்ரேயர் கிடையாது, பார்சன் அப்படிங்கிறவர் வந்து ஏற்கனவே ஒரு சாப்பிள் அதுக்கு ஹெட் மாதிரி, அவர் ஒரு ப்ரீஸ்ட் தலைமை இது மாதிரி ஒரு விக்கார் மாதிரி. சரியா? ஸோ பார்சனோட தம்பி தான் வந்து நிலத்தை உழக்கூடிய ஒரு ஆள், பிளவ் பிளவ் அப்படின்னா உழுதல், நிலத்தை உழக்கூடியவர். ஸோ அப்போ என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் சாணம் லோட்ஸ் ஆஃப் டங் அதெல்லாம் எடுத்து நிலத்துல போட்டு நல்லா ஸ்கேட்டர் அதெல்லாம் நிலத்துல அங்கங்க தூவி, குட் டாய்லர் நல்ல உழைப்பாளி, பேஷன்ஸ் லிவிங் இன் பீஸ் நல்ல மகிழ்ச்சியா வாழக்கூடியது, மற்றவங்களுக்கு வந்து சேரிட்டி உதவி செஞ்சுக்கூடிய வாழக்கூடிய, ஹி லவ் காட் மோஸ்ட். ஸோ அப்போ நல்ல ஒரு கிறிஸ்டியன், நல்ல நிலத்தை உழுது ஈட்டிய பணத்துல சேவகம் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் நெய்பர், சொன்ன மாதிரி பக்கத்துல தன்னோட நெய்பர் தான் அவங்களுக்கும் கொடுத்துருவாரு, தனக்கும் வேண்டியதான் அப்படியே வச்சுக்கிறாரு. ஹீ உட் த்ரஷ், அது மாதிரி விவசாயம் பண்ணார்னா அதையே நல்லா அடிச்சு அது அவரே வந்து நெல்லெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் டிக் பண்ணிப்பாரு உழுறதா இருக்கட்டும். அப்புறம் நெவர் தாட் ஆஃப் செல்ஃப் அப்படின்னா மணி, பணம் பணம் அறியாம தனக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு ஃபார் கிறைஸ்ட் ஓன் ஸ்டேக், கடவுள் என்ன சொன்னாரோ அது மாதிரி வாழக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் டாக்ஸ் அப்படின்னு சொன்னா அது மாதிரி கடமை தவறாம வந்து போயிட்டு வரிக்கு செலுத்திடுவாரு, தன்னோட உழைப்பால வாழக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் அப்படின்னு யாருன்னு சொன்னா இவரு. அப்ப இந்த டபார்டு இன்ல அவருக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு மேர், ஒரு அதை வச்சுக்கிட்டு தான் வந்து அந்த குதிரை வச்சுக்கிட்டு அவர் வந்திருக்காரு பயணத்துக்கு. அதுக்கப்புறம் மில்லர் அதுக்கடுத்த ஒரு குரூப். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எண்டுக்கு வந்துட்டோம், டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் ஜென்ரல் ப்ரோலாக். இதில் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் யார் அப்படின்னு சொன்னால் ஒரு கடைசி கூட்டம், கடைசியில் பார்த்தோன்னா ரீவ் மில்லர் சமனர் மேன்சிபல் பாடனர் இவங்க கூட நரேட்டர் டிசைட் மை செல்ஃப், என்னையும் சேர்த்து இவ இன்னும் மிச்ச பேர் தான் இருக்காங்க அவங்கள பற்றி நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ மில்லர் அப்படின்னா ஏற்கனவே மில் நடத்தக்கூடிய ஒரு ஆள். அப்போ மில்லில் மாவு அரைக்கிற இல்லை தானியங்களை அரைச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ இவன் என்ன பண்ணுவான்னா நல்ல ஸ்டவுட் நல்ல புது புது ஆள் இருக்காப்புல, பி நோன் ஹார்டி பிக் பிரான் நல்ல மசில் கேஸ் எல்லாம் பார்த்தோன்னா பிக் போன் நல்ல பாட்ட சாட்டமா ஆள் இருக்கு அப்படி தின்னு கொழுத்து போயிட்டு, ஹி வென்ட் ஆன் லேம் அட் ரெஸ்லிங் நெவர் ஃபெயில்டு ஹி ஆஃப் த ரேம் நல்ல கொழுத்து நல்ல ரெஸ்லிங் நல்ல மல்யுத்த வீர மாதிரி இருக்கும் சங்கி ஃபெல்லோ பிராட் ஆஃப் பில்ட் நல்லா வெல் பில்டு பார்த்தோன்னா கொழுப்பு கொழுத்து போயிருக்கான். என்ன பண்ணுவான் இவன் இருக்கிற பில்டுக்கு டோரையே பிடிக்கி வீசுற மாதிரி, ஹி வுட் ஹீவ் அ டோர் ஃப்ரம் ஹிஞ்சஸ் இஃப் ஹி பில்ட் நினைச்சானா கதவே பிடிக்கி தூக்கி எரிஞ்சிற அளவுக்கு நல்ல கொழுத்து போயிருக்குனா ஹி வுட் பிரேக் த்ரூ, இல்லைன்னா அது உடச்சிட்டே போயிடுவான் போல் பை ரன்னிங் வித் இஸ் ஹெட், நினைச்சானா அப்படியே தலையை மூட்டினாலே போதும் கதவு போய் கீழே விழுந்துடும் அந்த அளவுக்கு வந்து ஆள் இருக்காப்ல. ஹிஸ் அ பியர்ட் ஆஸ் எனி சோ இல்லை பண்ணி மாதிரி அது மாதிரி அது கொஞ்சம் இவரோட தாடி வந்து கொஞ்சம் சக்கச்சவேன்னு இருக்கு. அண்ட் ப்ராட் வாஸ் இட் ஆஃப் இஸ் ஸ்பெயிட் ஆஸ் இஃப் இஸ் ஸ்பெயிட். அப்போ முகம் நல்லா உரண்டையா இருக்கு. ஸோ அப்போ பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா இவர் யாரு? ஸோ அப்பான் த கோப்பிங் ஆஃப் இஸ் நோஸ் ஹியர் ஆனால் பார்க்கறது கொஞ்சம் அருவறுப்பா இருக்கல, கொஞ்சம் வார்ட்டு ஒரு முடியெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி வார்ட் அங்கே ஒன்று இருக்கு ஒரு கருப்பா, அப்புறம் அதுல இருந்து முடியெல்லாம் நீட்டிட்டு இருக்கு, ரெட் ஆஸ் பிரிசல்ஸ் இன் ஓல்டு சோர்ஸ் இயர் காதுல மூக்கெல்லாம் முடியெல்லாம் அங்கங்க நீட்டிட்டு நிக்குது, இந்த நாஸ்ட்ரல்ஸ் பிளாக் அண்ட் வெரி ஒய்டு மூக்கு துவாரம் பார்த்தீங்கன்னா அப்படி பெருசா நீட்டிட்டு நிக்குது, கொஞ்சம் அருவறுப்பா இருக்கிற மாதிரி இவர் வந்து போர்ட்ரே பண்றாரு. அப்போ என்ன வச்சிருக்காருன்னா ஒரு கத்தி வச்சிருக்காரு, ஐ மீன் வால் ஒரு சோடு வச்சிருக்காரு, பக்லர் உடை அந்த இது பேடன் மாதிரி ஷோல்டர்ஸ்ல போட்டுட்டு இருக்காரு. ஹிஸ் மவுத் வாய் ஒரு போண்டா வாய் மாதிரி இங்க வந்து ஃபர்னேஸ் டோர் ஃபார் சைஸ், அவர் ஃபர்னேஸ் மாதிரி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த சிம்னி ஃபர்னேஸ் மாதிரி வாய் அவ்வளவு பெரிய வாய் அது அவருக்கு. வாஸ் அ ஜெஸ்டர் அண்ட் குட் பாய்டைஸ் நல்ல கிண்டல் ஜோக்கு பயங்கரமா ஜோக்கு சொல்றாரு, ஏதாட்டு வந்து ஒரு கேவலமான ஜோக்கு சொல்லணுமா அவங்க வீட்டுல இப்படி இவங்க வீட்டுல அப்படின்னு எவனாலும் உனக்கு ஜோக்கு வேணுமா இவரு தான் இவர்கிட்ட கேட்டாலே போதும் போயிட்டு ரிவால்ட்ரி ஆஃப் ஆல் ஆஃப் சீன் அந்த ஜோக்கு எல்லாம் கொச்சையான ஜோக்கு தான் அந்த டபுள் மீனிங் தான், அது மாதிரி ஜோக்கு எல்லாம் உங்களுக்கு வேணுமா இவர்கிட்ட போய் கேளுங்க. இவர் வந்து வாய் அந்த வாயை வச்சுக்கிட்டு நல்லா கதை ஓட்டுவார். அண்ட் எப்படிப்பட்ட சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னா ஹி வுட் ஸ்டீல் கான் யாராட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா அதை கொஞ்சம் திருடி கண்டியது சார்ஜ் இஸ் ஃபீஸ் மூணு மடங்கு அதிகமா சார்ஜ் பண்ணி நல்லா தம்ப் ஆஃப் கோல் நல்லா பணம் சேர்த்து வச்சிருப்பாரு. அப்புறம் இன்னொரு டேலண்ட் இருக்கு பேக் பைப் நல்லா வாசிப்பாரு, அந்த பேக் பைப் நல்லா இசை மீட்டுவாரு. அப்படி மீட்டுக்கிட்டு தான் என்ன பண்றாருன்னா இவரு தான் நம்மளை வழி நடத்திக்கிட்டு அவுட் ஆஃப் டவுன் இந்த பில்கிரிம்ஸ் எல்லாம் இவரு தான் வழி நடத்தி கூட்டி போறாரு ஃபர்ஸ்ட் தடவை வெளியே போறப்போ, அப்படியே வாசிச்சுட்டு இவங்க பின்னாடி வந்து அப்படியே போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேன்சிபல். ஸோ மேன்சிபல் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு கோர்ட் இல்ல அந்த கோர்ட்ல வாழக்கூடிய லாயர்ஸ் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணக்கூடிய ஒரு ஆள்.
ஸோ அது ஒரு மேன்சிப்பல் ஸோ தேர் வாஸ் அ மேன்சிப்பல் ஃப்ரம் அன் இன் ஆஃப் கோர்ட் ஸோ அவங்களுக்கு வந்து பையர்ஸ் அவங்களுக்கு வந்து சாப்பாடு அதெல்லாம் வாங்கி கொடுக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் உணவு இதெல்லாம் வாங்கி கூடிய ஒரு ஆள் அவங்க கொடுக்குற கேஷ் அதை வச்சு வாழக்கூடிய ஒரு ஆள் ஐ திங்க் ஸோ தட் ஹீ சோ நியூ த மார்க்கெட்ஸ் அப்போ வந்து ஊரில் இருக்கிற மார்க்கெட்டு எங்கே என்ன வாங்கணும் வென் டு பை எப்போ எங்கே குறைச்சலாம் வாங்க முடியும் எப்போ எங்கே கம்மியான ரேட்டுக்கு வாங்க முடியும்னு எல்லா கலையும் தெரிஞ்சவர் ஓகேவா ஃபேர் கிரேஸ் தேன் சச் அ வல்கர் மேன் ஹேஸ் வித் டு பேஸ் ஸோ இவனை மாதிரி யாரும் இருக்க முடியாது ஸோ இந்த நாலேஜ் இஸ் வெல்த் அப்படின்னு நம்ம செந்தில் சொல்ற மாதிரிதான் அந்த படத்துல சங்கரோட படத்துல பாய்ஸ்ல சொல்ற மாதிரி என்னைக்கு எந்த இடத்துல என்னைக்கு சாப்பாடு போடுவாங்க மாதிரி ஸோ எல்லாமே தெரியும் அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா ஆஃப் மாஸ்டர்ஸ் ஹேடி மோர் தென் 3 times 10 அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எப்படி ஒரு பணம் சம்பாதிக்கிறேன்னா இவங்க கிட்ட இந்த லாயர்ஸ் அவங்க கிட்டே கறந்துருவாரு கொஞ்சம் அவனுங்களே நப்பி பசங்க கொடுக்க மாட்டானுங்க ஹூ ஆர் இன் லா எக்ஸ்பர்ட் அண்ட் கியூரியஸ் அப்ப இந்த நரேட்டருக்கு ஒரு இது டேய் அவனுங்களே கொடுக்க மாட்டானுங்க இந்த லாயர்ஸ் அவங்க கிட்ட ஒருத்த அடிக்கிறானா இவங்க எவ்வளவு பெரிய கில்லாடியா இருப்பான் அப்ப இந்த லாயர்ஸ் கிட்டே போயிட்டு அடிச்சு தூக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ வேர் தேர் அ டசன் இன் தட் ஹவுஸ் ஃபிட் டு பி ஸ்டூவர்ட்ஸ் ஆஃப் போத் ரெண்ட் அண்ட் லேண்ட் ஆஃப் எனி லார்ட் டு ஸ்டாண்ட் அப்பான் ஹிஸ் லீவ் அண்ட் மேனர் ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா இவங்களுக்கு ஒரு கூட்டம் ஐ மீன் இவருக்கு இவன் வந்து பல லாயர்ஸுக்கு வந்து என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா சாப்பாடு எல்லாம் ஏற்பாடு பண்றான் அவங்க கிட்ட சார்ஜ் அதிகமாக வாங்கிக்கிறான் இன் ஹானர் இன் டெட்லெஸ் ஆர் லிவ் இன் ஃப்ரூகலி ஆஸ் இ மைட் டிசையர் தீஸ் மென் ஆர் ஏபிள் டு ஹெல்ப் அ ஷயர் இன் எனி கேஸ் தேர் மைட் ப்ரிஃபர் ஏன்னா இந்த லாயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அவங்களே வந்து ரொம்ப குறைச்சலா ஃப்ரூகலா இதுதான் கஞ்சத்தனமா வாழ்வாங்க அவங்க கிட்ட ஒருத்தன் அடிக்கிறான் எட் திஸ் மேன்சிபல் அவுட் கெஸ்ட் தெம் ஆல் அவங்கள எல்லாரையும் மிஞ்சி அவங்களே ஏமாத்தி பொழக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னா இந்த மேன்சிபல் அதுக்கப்புறம் ரீவ் ரீவ் யாரு அப்படின்னு சொன்னா ஒரு நிலம் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அதுல ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஸோ எல்லாம் வேலைக்கு வந்தாச்சா வேலை செய்யறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் மாதிரி ஒரு நிலக்கிழா இருக்கு சூப்பர்வைசர் ஸோ அந்த ரீவ் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா அவர் எப்படி இருக்காரு அப்படின்னு சொன்னா ஸ்லெண்டர் ரொம்ப ஒல்லிய விடவிடா இருக்கிற ஆளு காலரிக்கு ரொம்ப கோபமான ஆளு ஹி ஷேவ்ட் காலரிக்குன்னா வெளியே போயிருக்கு மூஞ்சி ஸோ ஹி ஷேவ்டு அப்போ பியர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆஸ் ரேஷர் அப்படின்னு நல்லா வலிச்சு எடுத்திருக்கான் மழு மழுன்னு இருக்கிற ஆளு ஹேர் வாஸ் அ கட் ஸோ கரெக்டா வந்து காது வரைக்கும் நல்லா முடியெல்லாம் வெட்டிக்கிட்டு தலையில பாத்தீங்கன்னா ஒரு பல்பட்டேர் ஒரு மங் மாதிரி தலையை ரவுண்டு ஃபுல்லா வந்து ஷேவ் பண்ணியிருக்கான் தலையில நடுல உச்சத்துல லாங் வாஸ் இஸ் லெக் கால் பார்த்தனா நீட்டா அவ்வளோ நீட்டமா இருக்கு ரொம்ப லீனா இருக்கு ஸ்டாஃப் ஒரு குச்சி மாதிரி அண்ட் நோ காஃப் டு பி சீன் அவரோட கால் பின்னாடி இருக்கிற அந்த காஃப்னா பின்னாடி அந்த ஷின்னா முன்னாடி அதுக்கு பின்னாடி இருக்குது அது கூட தெரியாது அந்த அளவுக்கு வந்து விடா விடான்னு இருக்கிறான் ஸோ வெல் குட் ஹி மேனேஜ் கார்னரி அண்ட் பின் நோ ஆடிட்டர் குட் எவர் ஆன் ஹிம் பின் என்ன அப்படின்னா ஆடிட்டரே வந்தாலும் சரி கணக்கு அவ்வளோ பக்காவாக வச்சிருப்பாப்ல இன்னைக்கு இந்த ஆளுக்கு வந்தாங்க இவ்வளவு சம்பளம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்க்கணக்கு எழுதக்கூடிய ஒரு நல்ல ஒரு திறமையான ஆளு ஸோ எந்த இடத்துல கிரானைட்ல எந்த இதுல வந்து எவ்வளவு இன்னைக்கு வந்துச்சு எவ்வளவு மூட்டை நெல் வந்துச்சு எவ்வளவு மூட்டை தானியம் வந்துச்சுன்னு எல்லாம் கணக்கு வழக்கெல்லாம் பக்காவா வச்சிருப்பாப்புல எல்லாமே தெரியும் என்னைக்கு பஞ்சம் வரும் எப்ப மழை வரும் இந்த வருஷம் எவ்வளவு விளைச்சல் ஈல்டிங் ஆஃப் இஸ் சீட் ஆஃப் இஸ் கிரெயின் எல்லாமே நல்லா தெரியும் ஸோ இஸ் லார்ட்ஸ் ஷீப் அப்ப இவன் வேலை செய்ய கைண்ட் ஆஃப் ஒரு சூப்பர்வைசர் அப்படிங்கிறனால இவன் வேலை செய்யக்கூட ஆளு ஸோ அவங்களோட ஷீப் எத்தனை இருக்கு ஆக்சன் மாடுங்க எவ்வளோ இருக்கு அப்போ எவ்வளோ பால் கறக்கும் எவ்வளோ பண்ணிங்க இருக்கு குதிரைங்க இருக்கு எந்தெந்த இடத்துல வந்து சேர்த்து வச்சிருக்காங்க பவுல்ட்ரி சிக்கன்ஸ் எவ்வளோ இருக்கு ஸோ எல்லாமே மேனேஜ் பண்ணுறது இவர் தான் அதனால என்னன்னு தெரியும் ஸோ சின்ஸ் இஸ் யங் லார்ட் ஆஃப் ஏஜ் வாஸ் 20 years old எட் நோ அதர் மேன் ஃபவுண்ட் இம் இன் அரியர்ஸ் ஸோ இவரோட யங் லார்ட் ஸோ அவங்களே ஏமாத்திடுவார் ஸோ இவரோட வயசு இல்லைன்னு நினைக்கிறேன் சின்ஸ் இஸ் யங் லார்ட் ஆஃப் ஏஜ் ஸோ இவர் வந்து ஒரு 20 மேபி இவர் ஏஜாக தான் இருக்கணும் எங் லாட் ஆஃப் ஏஜ் ஒரு 20 வயசு எடுத்துகிட்டு ஆள் மாதிரி இருக்கிறான் ஸோ யாருக்கும் யாருக்கும் வந்து கடன் கொடுக்க மாட்டார் ஆனால் இவன் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் சீட் பண்ணுவாப்ல பட் ஹீ நியூ வெல் ஹிஸ் கன்னிங் அண்ட் டிசீட் எல்லாம் ஏமாத்துக்கார பயபுல என்ன அப்படின்னு சொன்னால் ஹிஸ் காட்டேஜ் வாஸ் அ குட் ஒன் அதாவது இவன் வேலை செய்கிறத விட இவனே வந்து நல்லா வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னால் நல்ல வீடு கட்டியிருக்கான் ஒரு ஹீத் ஒரு நல்ல ஒரு நல்ல பிறப்புல பை கிரீன் ட்ரீஸ் ஷேடட் வித் இஸ் டெல்லிங் ஹவுஸ் இவன் சம்பாதிச்சதுல வந்து ஒரு நல்ல வீடு நல்ல ஏக்கர் நல்ல ஏரியா ஏரியாக்கள் வாங்கி போட்டுருக்கான் என்ன கொடுமை அப்படின்னு சொன்னா பெட்டர் தென் இஸ் லாட் என் வேலை பார்க்கறாங்க இல்லையா அவங்களோட நல்லா வேலை ஐ மீன் பிரைவேட்டா வந்து நல்லா வாங்கி போட்டு வச்சிருக்கான் சில சமயம் அவங்களுக்கே காசு இல்லைன்னா கூட என்ன பண்ணுவான் இவன் காசு கொடுப்பான் போட்டு பை கிவிங் ஹிம் அண்ட் லெண்டிங் ஆஃபீஸ் கூட்ஸ் சில சமயம் அவங்களுக்கே ஒரு காசு கொடுக்குற அளவுக்கு நல்ல வசதியான ஆளு கோட்ஸ் கூட்ஸ் எல்லாம் போட்டு நல்ல ட்ரேடு கார்பெண்டர் எல்லாமே வீட்டில் என்னென்ன தேவையோ எல்லாம் வச்சிருக்கான் ஒரு கிரே இவனுக்கு வந்து ஒரு ஹார்ஸ் இருக்கு அந்த ஹார்ஸோட பேர் வந்து டாப்பிள் அந்த ஒரு புள்ளி புள்ளியா இருக்க கருப்பு வலியமா இருக்கக்கூடிய ஒரு
ஒரு கிரே ஹார்ஸ், அதோட பேர் வந்து ஸ்காட். ஸோ இதெல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா வந்து சார் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு சர்போர்ட் ஒரு ப்ளூ கலர்ல போட்டுக்கிட்டு பரேட் நல்லா போட்டுக்கிட்டு ரீல். ஸோ ஊர்ல எவன் கேட்டாலும் ஆ அதை வந்துட்டாங்கப்பா ஃபார் நியர் டவுன் தட் மென் கால் வெல்ஸ்பெட் அந்த இடத்துல வராரு. பண்டில்டு ஹி வாஸ் லைக் ஃப்ரையர் ஃப்ரம் சின் டு ட்ரூப் அதாவது பட்டக்ஸ் வரைக்கும் நல்லா வந்து ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா மாடஸ்டா இந்த ட்ரூப்ல ஹிண்ட் இவர் எங்க வருவாரு அப்படின்னு சொன்னா பின்னாடிதான் ஹைன் மோஸ்ட் ஆஃப் அவர் ட்ரூப் இந்த 30 பேர் கொண்ட குழு பிளஸ் ஹோஸ்ட் இது கடைசியில தான் ஒரு அப்படியே மெதுவா நடந்து வரும் பின்னாடி கடைசி குரூப்ல வருவார். We are towards the end of this class. 10-15 minutes முடிச்சிடலாம். The summoner. ஸோ சம்மனர் அப்படிங்கிறப்ப சம்மன் கொடுக்க வேண்டியது. இப்போ அந்த காலத்தில் வந்து சர்ச்சில் பார்த்தீங்கன்னா யாரும் நீங்கள் குற்றம் பண்ணிட்டீங்க அடல்ட்ரியோ ஏதாவது பாவம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்ச்சில் வந்து சம்மன் அனுப்புவாங்க. டேய் வந்து பாரு இந்த பாவம் பண்ணிப்பு கேளு பாவத்துக்கு வந்து பரிகாரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சம்மனை எடுத்துக்கொண்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் சம்மனர். அவன் பார்த்தா எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஹூ ஹேட் அ ஃபயரி சாரி ஃபியரி ரெட் செருபிக் ஃபேஸ். அப்போ ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நோய்வாய்ப்பட்ட மாதிரி இருக்கு எசிமா. அப்போ கொஞ்சம் கண் வந்து சுருக்கமாக இருக்கு. ஹார்ட் வாஸ் ஹி லெக்சரஸ் ஆஸ் அ ஸ்பேரோ. அப்புறம் கொஞ்சம் ஆள் வந்து கொஞ்சம் சலாசமான ஆள் தான். அப்போ மூஞ்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால் வித் பிளாக் அண்ட் ஸ்கேபி ப்ரோஸ். அப்போ நான் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்து அங்கங்கே வந்து வெள்ளையும் கொஞ்சம் பியர்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கருப்பு மூஞ்சில் வந்து அங்கங்கே தழும்பாத மாதிரிலாம் இருக்கு. அண்ட் ஹேட் அ ஃபேஸ் தட் லிட்டில் சில்ட்ரன் ஃபியர்டு. அவனை பார்த்தாலே குழந்தைங்களாம் ஓடி போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கு. அப்போ இதுக்கு வந்து எந்த ஆயின்மெண்ட் அது இதுன்னு போட்டு பார்க்குறான். நோ மெர்க்குரி சல்ஃபர் லித்தார்ஜ் பாரக்ஸ் ஸோ இந்த இதெல்லாம் போட்டு பார்க்குற ஆயின்மெண்ட் எதுவும் வந்து குணமாக மாட்டேது. டு ஃப்ரீ ஹிம் ஆஃப் இஸ் பாயில்ஸ் அங்கங்கே புள்ளி புள்ளியாக இருக்கு பிம்பிள்ஸ் இருக்கு பாயில்ஸ் புண்ணெல்லாம் இருக்கு. ஸோ மூஞ்சி வந்து கொஞ்சம் கொடூரமாக ரண கொடூரமாக தான் இருக்கு. அப்புறம் வாய் பார்த்தனாலும் இவன் என்ன சாப்பிடும் எப்போ பார்த்தாலும் பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான் லீக்ஸ். அதனால வாய் பார்த்தீங்கன்னா பேசுனா கொஞ்சம் வாசனை கொஞ்சம் நாரும். ஸோ அந்த அளவுக்கு ஒயின் நல்லா குடிப்பாப்புல. ஸோ அதனால இப்படிப்பட்ட ஒரு ஆள் தான். அப்ப இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா ஒயினும் சரி நல்லா ஊத்தினாலும் நல்லா குடிச்சிட்டு டீல் ஆஃப் ஒயின். அப்புறம் இவர் வந்து சம்மன் கொடுக்குறப்போ ஏன்னா சர்ச் வந்து லாட்டின் அந்த காலத்துல பேசுவாங்க அப்படின்னு சொன்னா லாட்டின் அவங்க கொஞ்சம் கத்துக்க வச்சிருக்காங்க. ஹி அட்டர் நோ வேர்ட் சேவ் லாட்டின். லாட்டின் எல்லாம் பேசுவாரு சம்மன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி லாட்டின்ல போய் சொல்லுவார். இவர் சம் ஃப்ரேசஸ் அது எப்படி கத்துக்கிட்டானா எல்லா லாட்டின்லாம் பேச தெரியாது. சர்ச்ல அப்பப்போ அவங்க பேசுற லாட்டின் அரையும் கூடயுமே ஒன்னு ரெண்டு சேவ் டூ ஆர் த்ரீ அதை பிக்கப் பண்ணிக்கிட்டு இங்க வந்து என்ன பண்றது அப்படின்னு சொன்னா அப்படியே ஏமாத்துறது. நோ வண்டர் ஃபார் ஈ ஹேட் ஹர்ட் இட் ஆல் டே நாள் ஃபுல்லாக அதை கேட்கறதுனால ஒன்று ரெண்டு இருந்து வாயிலிருந்து ஒட்டிக்குச்சு. ஸோ அதனால வந்து வந்த உடனே போப் மாதிரி தான் கேன் கால் அவுட் உடனே வந்து சம்மன் கொடுக்குறப்ப வேட் அப்படின்னு வந்து லாட்டின்லாம் அவர் வந்து போப் மாதிரி ஒரு சொல்லுவார் இவர். அண்ட் எட் ஹோப் இ ஃபவுண்ட் இஸ் ஃப்ரெண்ட் ஃபிலாசபி ஃபோர் இஸ் ஃபிலாசபி என்ன சொன்னா குவஸ்டின் யார் என்ன கேள்வி கேட்க முடியும் உட் க்ரை யார் உங்களுக்கு தூது சம்மன் அனுப்பியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரை உட் க்ரை யார் என்ன கேள்வி கேட்க முடியும். ஸோ ஹி வாஸ் அ நோபல் ராஸ்கல் சரியான ராஸ்கல் இவன். இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா மத்தவன் அது ஹீ வுட் சஃபர் ஃபார் அ குவார்ட் ஆஃப் ஒயின் சம் குட் ஃபெலோ டு ஹேவ் இஸ் கான்குபைன் 12 months. இப்ப யாராவது ஒருத்தன் வந்து ஒரு பாவம் பண்ணிட்டான் அடல்ட்ரி பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்கிட்ட போயிட்டு டேய் நீ அடல்ட்ரி பண்ணிட்டல்ல காட்டி கொடுக்கணுமா பணம் கொடுக்குறியா. ஸோ சர்ச்ல வந்து ஏன் இந்த சம்மன் அனுப்புறாங்க டேய் பாரு அவன் வந்து அடல்ட்ரி பண்ணிட்டான் குற்றம் பண்ணிருக்கான் அவன் வந்து மன்னிப்பு கேட்கணும் உடனே இவன் பண்ணுவனா சம்மன் கொடுத்துட்டு நீ பணம் கொடுத்தனா விட்டுடுறேன் ரைட்டா இல்லைனா அதெல்லாம் மன்னிப்பு கூட பிட்வீன் அவர் செல்ஃப் தோ ஹி புட் பிளக் அ கல் பணம் அவங்ககிட்ட வந்து அடிச்சுக்கிறது. ஸோ அண்ட் இஃப் ஹி சான்ஸ் அப் ஆன் அ குட் ஃபெல்லோ அவனுக்கு வந்து அறிவுரை கொடுக்குறது தம்பி நல்லா வாழணும் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்றது ஆர்க் டீகன் அவர் சாபத்துக்கு ஆளாயிடுவ பார்த்து இல்லைன்னா நீ பணம் கொடுக்க வேண்டியிருக்கோம் பார்த்து நடந்துக்க பக்குவமா நடந்துக்க அப்படின்னு அறிவுரை கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு வந்து பயன்படுத்த வேண்டியது. ஸோ பாவமே பண்ணலன்னா அவங்களுக்கு வந்து பயன்படுத்த வேண்டியது நான் வந்து ஆர்க் டிக்கன்ட்ட சொன்னேன்னா என்ன ஆகும் நீ பாவம் பண்ணியிருக்கேன் நான் சும்மா சொன்னாலே நீ எல்லாம் வந்து பனிஷ் பண்ணிடுவாங்க உடனே அவங்ககிட்ட இருந்து அடிக்க வேண்டியது. ஸோ பாவம் பண்ணுங்கிட்ட உடனே பணம் வாங்குற பாவம் பண்ணாதவங்ககிட்ட இருந்து பணம் வாங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த சம்மனர். அண்ட் வெல் ஐ நோ ஹி லைட் இன் வாட் ஹீ செட் அவன் சொன்னதெல்லாம் போய் தான். ஸோ எல்லாத்துலேயும் பாவம் மன்னிப்பு அப்சல்யூஷன் உடனே ஃப்ரீயாக கொடுத்துருவாரு. ஸோ வாஸ் சிக்னிஃபிகண்ட் ஆஃப் த கிரேவ். ஸோ யாராட்டும் டே நீ சாகுறப்ப வந்து இந்த பாவ மன்னிப்புலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக கொடுத்துக்கிட்டு இவனை தெரியாத ஆளே கிடையாது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இவரோட பத்தி தெரியும். நல்ல கார்டன் எல்லாம் போயிட்டு ஒயின் எல்லாம் குடிச்சுக்கிட்டு பிரெட் கட்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வளமா வாழக்கூடிய ஒரு ஆள். ஸோ நெக்ஸ்ட் கடைசியாக பார்க்கப்படுது பாடனர். அப்ப இவன் கூட்டாளி மாதிரி பாடனர் வந்து பாவ மன்னிப்புக்காக கொடுக்கக்கூடிய ஒரு ஆள். அந்த காலத்துல சர்ச்ல இருந்து பாவ மன்னிப்பு வந்து கொடுப்பாங்க. அப்புறம் சர்ச்சுக்கும் வந்து கொஞ்சம் ரன் பண்றதுக்காக உங்களுக்கு பணம் தேவை. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா போயிட்டு அந்த சம்மனர் கொடுத்ததுக்கப்புறம் பாவம் மன்னிப்பு கொடுத்து அதுல வர வருவாயை போயிட்டு சர்ச்சுக்கு கொடுக்கணும். ஆனா நம்ம ஆள் போய் கொடுப்பாருன்னா கொடுக்க மாட்டாரு. வித் ஹிம் ஐ மீன் அந்த சம்மனர் கூட யார் வரனா பாடனர் ஒரு ஃப்ரெண்டு ஆஃப் ரான்சில் அந்த ஏரத்தை சேர்ந்தவன்
கம்பேரர் இவன் கூட போட்டி அவனுக்கு இவனுக்கு தான் போட்டியே ஏன்னா இவனுக்கு என்ன பண்ணுவானு அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைட் ஃப்ரம் த கோர்ட் ஆஃப் ரோம் நான் ரோம்ல இருந்து வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு சமணர் சமணர் ஜாயினிங் வித் அ பர்டன் ரவுண்ட் ஸோ அவன் சமன் கொடுத்தோடனே இவர் போயிடுவார் பின்னாடியே போயிட்டு இவன் எப்படி போயிட்டு உனக்கு பாவமடிப்பு வேணுமா என்கிட்ட கேளு உனக்கு கொடுக்குறேன் பைசா கொடுத்துருமா ஸோ பாக்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா பேர்டன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னா பாடனர் வந்து ஹேர் வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு வேக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் வந்து அது வந்து கழுத்து வரைக்கும் ஐ மீன் முடிவு வந்து பார்த்தோம் தொங்குது இன் விஸ்ப்ஸ் ஹங் டவுன் சச் லாக்ஸ் அந்த லாக்ஸ் ஆஃப் ஹேர் வந்து தலை அந்த ஷோல்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் ஸ்ப்ரெட் போட்டு பரப்பி இருக்கு முடி ஒன் பை ஒன் அப்படி ஸ்ட்ரிங்கி அப்படி ஒரு மாதிரி நூடுல்ஸ் மாதிரி அங்கங்க இருக்கு பட் ஆஸ் டு ஹூட் ஃபார் ஸ்போர்ட் இஸ் நன் ஹூட் எல்லாம் போட்டுக்காம தொப்பி லைட்டா வச்சிருக்காப்ல அப்ப வாலெட் நல்லா பணம் வசதி படிச்சவர் இட் சேம் டு ஹிம் ஹி வெண்ட் இன் லேட்டஸ்ட் ஸ்டைல் அப்ப முடி பார்த்தோம்னா கலைஞ்சி போய் கிடக்க சேவ் ஃபார் கேப் ஒரு கேப் மட்டும் தலையில் வச்சிருக்காங்க ஹிஸ் ஹெட் ஆல் பேர் அப்ப அந்த முடியை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கு ஹி ஹேட் அ வெரோனிகா ஒரு பூச்செடி அது வந்து கேப்ல வந்து மாட்டியிருக்காரு ஹிஸ் வேலட் லே பிஃபோர் இன் ஹிஸ் லேப் நல்ல பணம் ஃபுல்லா ஸ்டஃப் அதுல என்ன பாடன் இருக்கு பாவமணிப்பு ரோம்ல இருந்து ஆள் எல்லாம் அப்படி அச்சடிச்சு கொடுத்த மாதிரி நீங்க ஏதாவது சம்மன் கொடுத்துருக்காங்களா உடனே எந்த அவனுக்கு பாவமணிப்பு வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் அவன் பேசுறது கோட் ஒரு ஆடு கத்துற மாதிரி இருக்கு அப்ப அது மாதிரி ஒரு வாய்ஸ் பண்ற நல்லா ஸ்மூத் ஷேவ் பண்ணிருக்காப்ல ஐ திங்க் அப்ப நான் நிறைய ஒரு டவுட் வருது ஹி வாஸ் அ கெல்டிங் ஆர் அ மேர் கெல்டிங் அப்படின்னா காஸ்ட்ரேட்டட் ஹார்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆயிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது பட் இன் இஸ் கிராஃப்ட் எனிவே அதுவும் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் இன் இஸ் கிராஃப்ட் ஒரு நல்ல சச் பாடுங்க இதே மாதிரி ஒரு ஆள் நீங்க பார்க்கவே முடியாது சரியா சோ அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா எப்படியும் ஏமாத்திடுவான் அதாவது ஒரு பில்லோ கேஸ் ஒரு சாதாரண வந்து துணி ஐ மீன் உர போடுறத பில்லோக்கு உர போடுறதுன்னு என்ன சொல்லுவான் அப்படின்னு சொன்னா ட்ரூ ஐ மீன் மேரி அம்மாவோட ட்ரூ லேடி அவங்களோட வெயில் முகத்திரை அப்படின்னு சொல்லி ஏமாத்திடுவான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா ஹி ஹாஸ் அ பீஸ் ஆஃப் செயில் ஒரு பாய்மரத்தோட துணி இருக்கு அது யாருது செயின்ட் பீட்டர் செயின்ட் பீட்டர் கடல் செய்யறப்ப வந்து அந்த இதுல இருந்ததுடா அப்படிங்கிற மாதிரி டில் ஜீசஸ் சேஞ்ச் இஸ் பெண்ட் அதாவது செயின்ட் பீட்டர் வந்து அந்த போற அந்த படகுல மேல அந்த பாய்மரம் அந்த துணிடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த செயின்ட் பீட்டர் போன திசையை திருப்பினது கடவுள் ஜீசஸ் வந்து தசை திருப்பிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட என்னென்னலாம் இருக்கோ ஒரு லேட்டன் கிராஸ் பிக்கோட போன்ஸ் இதெல்லாம் என்னன்னு சொல்லி விற்கிறான்னா ரெலிக்ஸ் அதாவது வந்து கடவுளோட உண்மையான இது அவங்க 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 அணிந்த துணி அவங்கன்னு சொல்லிட்டு அப்போ ரிலிக்ஸ் வந்து விற்பாங்க சர்ச்சில் ஆனா இது பொய்யான ரிலிக்ஸ் இதெல்லாம் வாங்கி இவனா வாங்கி பாவம் இதை வச்சு மணி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆள் அதுக்கப்புறம் ஃபிளாட்டரி எல்லாம் புகழ்ந்து தள்ளி the parson mari he made the parson the rest is ape avangala pogundu thalli avangala jalra adichi avangala ivanga kekkra mari vechirpa so he was in church a finest ecclesiast thirupi vandu kendal pandrar ivana maadi or church la irukkira unmayana aala paaka mudiyumana paaka mudiyadu so best of all he sang an offering so ivanukku yaraata vandu thoga vekkinu kaiyila vachadha ivaru vandu paaduvaru odane vandu preach avana preach panna polished tongue nalla pesakudi aalu pechu dhaan pechaliye vandu vaayala dhaan ivaru vandu silver sambadhichu நல்ல சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு ஆள் ஸோ ஹி சாங் சோ மெரிலி அண்ட் சோ லவுட் ஸோ இதோட நம்ம முடிக்கிறோம் ஸோ இதுக்கப்புறம் அதாவது இப்போ வந்து 30 பேர் அந்த 30 பில்கிரிம்ஸ் இன்க்ளூடிங் சார்ஜர் அப்போ ஐ மீன் த நரேட்டர் 29 பேர் வந்து சொல்லியாச்சு அப்புறம் சில பேர் கும்பலா சொல்லியாச்சு அப்போ இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இவர் என்ன சொல்றாரு ஸோ டக்குன்னு முடிச்சிடலாம் நவ் ஹேவ் ஐ டோல்டு அப்போ நரேட்டர்னு சொன்னா நான் எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டேன் இந்த இன்ல இருக்கிற ஒரு எல்லாரை பத்தி நான் சொல்லிட்டேன் அப்போ டபார்ட் இன்ல நாங்கள் எல்லாம் வந்து அசம்பிளா இருக்கோம் சவுத் வார்க்ல அப்ப நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா பட் நவ் த டைம் ஹஸ் கம் வேரின் டு டெல் அப்ப நாங்க அன்னைக்கு இரவு நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா நாங்க எல்லாம் ஒண்ணு கூட இருக்கோம் டு டெல் யூ ஆஃப் காமன் பில்கிரிமேஜ் நாங்க வந்து இங்க இருந்து புனித பயணம் மேற்கொள்ள போறோம் பட் ஃபர்ஸ்ட் ஐ ப்ரே யூ ஆஃப் யுவர் கர்டசி இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் நீங்க கேட்டதுக்கு வந்து என்ன நீங்க மன்னிக்கணும் ஏன்னா சில நேரம் கொஞ்சம் நான் வல்கரா பேசியிருப்பேன் பட் உண்மை பேசிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு ஐ காண்ட் லை நார் தவ் ஐ யூஸ் தேர் வெரி டேர்ம்ஸ் நார் லை அவங்க பேசுறதை நான் அப்படியே சொல்லியிருக்கேன் நான் வந்து ஒரு கதை சொல்றேன் அப்படிங்கிறப்ப நான் உண்மையா இருக்கும் நான் போய் சொல்ல முடியாது அதனால நான் சில இடத்துல கொஞ்சம் வல்கரா சொல்லிதான் மன்னிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நரேட்டர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு என்ன நடந்துச்சு அன்னைக்கு இரவு என்ன எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறார் ஃபார் திஸ் திங்ஸ் டு டூ ஆஸ் வெல் அப்போ ஒரு கதை சொல்றேன் ஒன் ஹூ ரிப்பீட்ஸ் அ டேல் டோல்ட் பை அ மேன் வந்து உண்மையா இருக்கணும் எவ்ரி வேர்ட் லீஸ்ட் ஸோ கொஞ்சம் ரூடா இருந்தாலும் நான் வந்து வாட் இஸ் அன்ட்ரூ நான் போய் சொல்ல முடியாது எம்பலிஷ் அண்ட் ஃபிக்ஷனலைஸ் அதெல்லாம் பண்ணாம நான் என்ன சொல்லிருக்கோம் எதையும் விடாம ஹி மே நாட் ஸ்பேர் நான் எதையும் விடாம எல்லாத்தையும் வந்து அவங்க கிட்ட சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லியிருக்கேன்னா பிளாட்டோ சொன்ன மாதிரி பிளாட்டோ என்ன சொன்னாரு த வேர்ல்ட் ஷுட் பி த கசின் டு த டீட் த வேர்ட் சாரி த வேர்ட் ஷுட் பி த கசின் டு த டீட் செயலுக்கு வந்து வார்த்தை தான் முக்கியங்கிற மாதிரி என்னோட செயல் நான் இந்த கதை சொல்றேன்
அப்ப நான் சொன்ன எல்லாமே வந்து உண்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு வந்து ஒரு ரிலேபிலிட்டி வந்து நம்ம கிட்ட தர்றாரு. ஒரு ரிலேபிள் நரேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்னை நிரூபிக்கிறார் இந்த நரேட்டர். அப்போ அப்ப என்ன நடந்துச்சு அப்ப ஏதாவது தப்பி தவறி நான் வந்து கொஞ்சம் வார்த்தை கொஞ்சம் மீறி பேசியிருந்தாலோ சில பேர் வந்து காயப்படுத்திருந்தாலும் நான் மன்னிச்சுங்க, ஃபர்கியூ மீ. அப்ப அன்னைக்கு இரவு என்ன நடந்துச்சுன்னா அவர் ஹோஸ்ட் ஹாரி பெய்லி அவர் என்ன சொன்னாருன்னா எங்களுக்கு வந்து சப்பர் எங்களுக்கு வந்து நைட்டு சாப்பாடு வச்சாரு, விக்டர்ஸ் எல்லா சாப்பாடும் பரிமாறுறாரு, ஸ்ட்ராங் வாஸ் த வைன் அப்ப எல்லாருக்கும் வைன் சப்ளை பண்றாரு, அன்னைக்கு எல்லாம் வந்து சந்தோஷமா இருக்கும். அன்னைக்கு வந்து அவர் எப்படிப்பட்ட ஆள் இருந்தா நல்ல லார்ஜ் நல்ல திடகாதமா நல்ல ஆள் உரண்டியா ப்ரவுட்டிங் ஐஸ் கண்ணு வெளியே வர மாதிரி இருக்கு. ஸோ போல்ட் இன் ஸ்பீச் நல்லா வந்து இதனால கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய ஒரு ஆள். ஸோ ஒரு மேன்ஹுட் ஆஸ் டு மேன்ஹுட் லேக்கிங் தேர் இன் நத்திங். இப்போ அதே மாதிரி ஒரு ஆள் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா எங்களுக்கு வந்து சாப்பாடு அப்புறம் நல்ல சந்தோஷமான ஜாலியா இருக்கக்கூடிய ஒரு ஆள். அப்ப எங்களுக்கு வந்து மீட் எல்லாத்தையும் சொன்னா நல்லா ஜாலியா பேசுறாரு, ஸ்பீக்கிங் ஆஃப் மர்த் அமங் அதர் திங்ஸ். அப்ப வந்து எங்கிட்ட ஒன்று சொல்றாரு, நவ் மாஸ்டர்ஸ். அப்போ இவர் வந்து 31வது ஆள், ஏன்னா இவரும் கூட போறாரு. ஆனா இவர் வந்து கதைலாம் சொல்ல அப்போ ஹாரி பெய்லி அப்புறம் பில்கிரிம்ஸ் ஒரு 30 பேர், ஸோ மொத்தம் 31 வச்சுப்போம், ஏன்னா இவரும் கூட போறாரு. ஆனா இவர் கதை சொல்ல மாட்டார். ஸோ நவ் மாஸ்டர்ஸ் நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க, நான் உங்களுக்கு வெல்கம் பண்றேன், மை ட்ரூத் டெல்லிங் யூ லைஃப். உங்களுக்கு உண்மை சொல்ல நான் வந்து சில இதை நான் சொல்ல விரும்புறேன். அதாவது ஃபிட்டர் ஃபார் ஸ்போர்ட் தேன் நவ். இப்பவே அந்த விஷயத்த நான் சொல்றேன், நம்ம வந்து இந்த புனித பயணம் போறோம். அப்போ இது வந்து ஜாலியா இருக்கணும்னா எனக்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. ஆஃப் அ கேம் ஹேவ் ஐ திஸ் மொமெண்ட் தாட் டு கிவ் யூ ஜாய். அப்போ நம்ம வந்து ஒரு விளையாட்டு விளையாடுவோம், அது வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் சந்தோஷத்தை கொடுக்கும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ நீங்க வந்து யூ கோ டு கேண்டர்பரி ஃப்ரம் மே காட் ஸ்பீட். நம்ம வந்து போனோம் அந்த மார்ச்சர் செயின்ட் பெக்கட்டை நம்ம பார்க்க போறோம், பிளஸட் மார்ச்சர். அவர்கிட்ட போயிட்டு அவரோட ஆசையை நம்ம பெறணும், எல்லாமே இருக்கு. யூ வில் டெல் குட் டேல்ஸ். நம்ம போறப்ப கதை சொல்லிடுவோம், அப்போ வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். யூ வில் பிளே, ஒரு குதூகலமா போவோம், ஏன் வந்து புனித பயணம்னா இப்படியே போகணும். அப்போ நம்ம போறோம் போறோம் ரைடிங் ஆன் த ரோட், ஏன் வந்து டம் ஆஸ் அ ஸ்டோன், ஏன் வாயை முடிட்டு கல்லு மாதிரி போகணும். நம்ம எல்லாம் சந்தோஷமா குதூகலமா நல்லவா அரட்டை அடிச்சுக்கிட்டு நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டு அப்படியே கதை சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி கிவ்ஸ் அ சஜஷன். ஸோ அப்போ டுமாரோ தென் யூ ரைட் அப்பான் யுவர் டே. நான் என்ன பண்றேன் சொன்னா என் அப்பாவே நான் ஆன்மாவை சாந்தி அடைகிற மாதிரி நான் வேண்டிக்கிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஐ வில் கிவ் யூ அப் மை ஹெட், ஹோல் யூ ஹேண்ட்ஸ், நான் உங்க கூட வரேன், நம்ம வந்து எல்லாம் ஒன்னா போகலாம். அப்ப என்கிட்ட வந்து ஒரு ப்ரொபோசல் இருக்கு, கேளுங்க. அவர் ஃபுல் அசெண்டிங், நீங்க வந்து எல்லாம் ஒத்துழைச்சிங்கன்னா சொல்லலாம், இல்லைன்னா விட்டுருங்க வேணாம் அப்படிங்கிறார். நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் மாஸ்டர்ஸ், நீங்க கேட்கறதா கேளுங்க, உங்களோட தீர்ப்பையும் சொல்லுங்க. நான் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா நான் அந்த கதைகளை எடுத்து நானும் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். அப்ப என்ன அப்படின்னு சொன்னா நான் இப்ப வந்து உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், இதான் என்னோட அட்வைஸ். என்ன அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னா ரெண்டு ரெண்டு கதை சொல்லணும். கேண்டர்பரிக்கு போறப்ப ரெண்டு கதை, வர்றப்ப ரெண்டு கதை. So tell two stories, two Canterbury, திருப்பி வரப்ப ரெண்டு கதை. ஓகேவா? அதுல பெஸ்ட் எது அப்படிங்கிறது ஹூ பிளேஸ் இஸ் பார்ட் தி பெஸ்ட் ஆஃப் ஆல் அப்படிங்கிறத நான் டிசைட் பண்ணுறேன். ஹூ டெல்ஸ் ஆன் த ரோட், அது சொல்றதுக்கு வந்து சப்பர். என் இதுல வந்து திரும்பி வந்ததுக்கு அப்புறமா மற்றவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும், அவருக்கு வந்து சப்பர் தான் ப்ரைஸ் கொடுக்க போறீங்க. ஸோ ஹியர் இன் திஸ் ரூம் சிட்டிங் பை திஸ் போஸ்ட் வென் ஹி கம் ஃப்ரம் கேண்டர்பரி, வந்ததுக்கு அப்புறம் இதே இடத்துல அவங்களுக்கு வந்து நீ வந்து அது கிஃப்டா நம்ம கொடுப்போம். அதனால நான் வந்து ஐ வில் பி யுவர் கைட், நான் உங்களை கூட்டி போவேன், உங்க கூட நான் வரேன், என் சொந்த காசு போட்டு நான் வரேன், எனக்கும் கேண்டபரி பார்த்த மாதிரி இருக்கும், உங்க கூட எல்லாம் உல்லாசமா இருந்த மாதிரி இருக்கும், நான் வந்து கடைசியில ஜட்ஜ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நோ மோர், இவ்வளவுதான், இதை படி நம்ம வந்து எல்லாம் நடந்துப்போம். ஸோ திஸ் திங் வாஸ் கிராண்டட், எல்லாரும் வந்து ஒத்துக்கிறாங்க, சரி எல்லாம் நாங்கள் ஒத்துக்கிறோம், யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துருறேன் அப்படின்னு. ஸோ ஹி வுட் டேக் த ஆஃபீஸ். அப்ப யாரு ஜட்ஜி இந்த ஸ்டோரிக்கெல்லாம் யாரு ஜட்ஜின்னு சொன்னா த பிளேஸ் ஆஃப் கவர்னர் வந்து ஹோஸ்ட், ஹோஸ்ட் தான் வந்து கடைசியில வந்து தீர்ப்பு சொல்லுவாரு. ஸோ ஹி வுட் ஜட்ஜ் எது பெஸ்ட் ஸ்டோரின்னு அவரே ஜட்ஜ், யாரும் வந்து அவரோட ரூலிங்க்கு வந்து ஆப்போசிட் சொல்லக்கூடாது. ஸோ கடைசியில் வந்து அந்த சப்பர் வந்து மற்றவங்க வந்து ஒரு காசு போட்டு அவருக்கு வந்து கொடுத்துருந்தோம், யார் அந்த பெஸ்ட் ஸ்டோரி சொல்றாங்களோ அவங்களுக்கு. ஸோ வி ஸ்டுட் கமிட்டட் டு ஹிஸ் கவர்மெண்ட். அப்போ வந்து அவர் சொல்றதுக்கு வந்து நாங்கள் கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வி ட்ராங்க். அன்னைக்கு நைட் எல்லாம் குடிச்சு நல்லா சந்தோஷமா இருந்துட்டு அடுத்த நாள் நெக்ஸ்ட் மார்னிங் வென் த டே பிகன் டு ஸ்ப்ரிங், எந்திரிச்ச உடனே கோழி கூவுன உடனே என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் சேர்ந்து புறப்படுறாங்க. எங்க போறாங்கன்னா அன்டில் வி ரீச் செயின்ட் தாமஸ் வாட்டரிங் பிளேஸ், அந்த இடம் தண்ணியெல்லாம் பிடிச்சிட்டு அந்த இடம் அடைஞ்ச உடனே அவர் ஹோஸ்ட் ஹோஸ்ட் வந்து என்ன பண்ண எல்லாம் அப்படியே கிளம்புறாங்க. அந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் நிறுத்துறாரு, சரி நம்ம எல்லாம் புனித பயணத்தை ஆரம்பிச்சாச்சு, இனிமேல் நம்ம பயணம் ஆரம்பிக்குது, நவ் மாஸ்டர்ஸ் லிசன் வைல் ஐ டாக். அப்ப யார் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்லணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணணும் சொன்னா லெட்ஸ் ஹியர் யாரும் பண்ணுவோம். அப்ப என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் அப்படின்னு சொன்னா கம் நவ் டிரா கட்ஸ். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு சின்ன இது மாதிரி ஐ மீன் ஒரு நூல் மாதிரியோ ஸ்ட்ரா மாதிரியோ கொடுப்பேன். யார்கிட்ட வந்து ஷார்டஸ்ட் ஸ்ட்ரா ஃபர்ஸ்ட் இது வந்து கையில வச்சுப்பாரு, கையில வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா ஒரு 30 ஸ்ட்ராங் கிட்ட வச்சிருக்காரு, அதுல வந்து ஒன்னே ஒன்று மட்டும் சின்னதா இருக்கும், மற்றதெல்லாம் பெருசா இருக்கும். அப்ப நீங்க வந்து எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் இழுக்கணும்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராங் இருக்கணும். யார் வந்து ஷார்டஸ்ட் வச்சிருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ ஹீ தட் ட்ராஸ் த ஷார்டஸ்ட் ஷால் பிகின். அப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நைட் இந்தாங்க வச்சுக்கோங்க, அப்புறம் வந்து ப்ரேயர்ஸ் இந்தாங்க வச்சுக்கோங்க. ஸோ ஆல்சோ எல்லாரும் வராங்க. அப்போ கடைசியில் பார்த்தா யாருக்கு ஷார்டஸ்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நைட். நைட்டு தான் வந்து ஷார்டஸ்ட் ஸ்ட்ராங் வச்சிருக்காரு, அதனால அந்த நைட்டு தான் வந்து ஃபர்ஸ்ட் கதை சொல்ல போறாரு. சென்ஸ். அப்போ எல்லாரும் வந்து கேளுங்க, யாரும் வந்து ஆர்கியூ பண்ணக்கூடாது, சரியா? அப்போ கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சின்ஸ் ஐ மஸ்ட் தென் பிகின் த கேம், நான் கேம் ஸ்டார்ட் பண்ண போறேன், வில் பி த கட் இன் காட்ஸ் நேம் சொல்லிட்டு நம்ம பயணத்தை ஆரம்பிப்போம். அந்த பயணத்துல யாரு ஃபர்ஸ்ட் பேர் வந்திருக்குன்னு சொன்னா அவரோட கதையை சொல்லுங்க, அது யாரு அப்படின்னு சொன்னா நைட். ஸோ அந்த நைட் வந்து தன்னோட கதையை ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து புனித பயணத்தை தொடங்கி போறாங்க. ஸோ இதுதான் அவங்க பயணம். ஸோ ஆரம்பிச்சு போகுது. ஸோ வித் திஸ் வி ஃபினிஷ் ஆஃப் த கேன்டர்பரி டேல்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வித் திஸ் த கிளாஸ் இஸ் ஓவர். ஸோ ஒரு வழியா கடைசியில் வந்து எல்லாம் லைன் பை லைன்